السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேருள்ளால் புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நபிமார்களுடைய வரலாறு என்ற தொடர் நிகழ்ச்சியிலே நபிமார்களுடைய வரலாற்றை அறிவதற்கு முன்னால் நபிமார்கள் பற்றிய இலக்கணத்தை, அவர்களுடைய சிறப்பியல்புகளை, குணநலன்களை பற்றி அறிந்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக கடைசியாக நாம் அறிந்த விஷயம் என்னவென்றால், இறைவனுடைய தூதர்களாக அனுப்பப்படுகிறவர்கள் இறைவனிடம் வேதத்தை பெற்று மக்களுக்கு தருகிற வேலையை மட்டும் செய்வதில்லை, மாறாக அந்த வேதத்திற்கு விளக்கம் தருகிற பொறுப்பும் அவர்களிடமே வழங்கப்பட்டது. அந்த வேதத்தின்படி வாழ்ந்து காட்டி மக்களை நல்வழிப்படுத்துகிற பொறுப்பும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்பதை கடந்த 3 நாட்களாக நாம் அறிந்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்னும் சில வசனங்களை, இதே கருத்துக்களை வலியுறுத்துகிற இன்னும் சில வசனங்களை நாம் பார்க்கலாம். திருமலை குர்ஆனில் 9வது அத்தியாயத்தில் 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், காத்தில் உள்ள வீண லா யுக்மினூன பில்லாஹி உலாதுல்யோமில் ஆகிர், அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பாதவர்களுக்கு எதிராக போராடுங்கள். வலாயு ஹர்ரிமூன மா ஹர்ரம் அல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹுவும் அவனது தூதரும் எதை ஹராமாக்கிறார்களோ அதை தாங்களும் ஹராமாக்கிக் கொள்ள மாட்டார்களே, அவர்களுக்கு எதிராக போராடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுல என்ன அல்லாஹ் சொல்றவரான்னு கேட்டா, ஹராமாக்குகிற அதிகாரம் அல்லாஹுக்கு மட்டுமே உரியது என்று பல இடங்களில் அல்லாஹ் சொல்றான். ஒன்றை ஹலால் என்று ஆக்குகிற அதிகாரம் அல்லாஹுக்கு உரியது, ஒன்றை ஹராம் என்று சொல்லுகிற அதிகாரம் அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கூட ஹராம் ஆக்குற அதிகாரம் இல்லை என்று அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். அவங்க தேன் சாப்பிட மாட்டேன்னு சொன்னதுக்காக வேண்டி நான் அனுமதித்து நீ எப்படி ஹராம் ஆக்கி கொண்டாய் என்று கூட கேட்டான். ஏற்கனவே சொல்லியிருக்க அந்த வசனத்தை, லிமத்து ஹர்ரிமோ மா அஹல்லல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு ஹலால் ஆக்கியதை நீ எவ்வாறு ஹராம் ஆக்கி கொள்ளலாம் என்றெல்லாம் அல்லாஹ் கேட்கிறான் இல்லையா. அந்த அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த இடத்துல, அல்லாஹ் எதை ஹராமாக்குகிறானோ அதை ஹராமாக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூல் எதை ஹராம் என்று சொல்கிறார்களோ அதையும் ஹராம் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்படி ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு எதிராக நீங்கள் போரிடுங்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப ஹராமாக்குற அதிகாரத்தை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இருக்குன்னா என்ன அர்த்தம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு வேற வசனத்தில் சொல்றான். இந்த வசனத்தில் என்ன சொல்றான் கேட்டா, வலா யுஹர்ரிமூன மா ஹர்ரம அல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹும் அவனுடைய ரசூலும் எதை ஹராம் என்று சொன்னார்களோ அதை ஹராமாக்காதவர்களை எதிர்த்து நில்லுங்கள். அப்ப இது என்ன எதுக்குது அல்லாஹ் சொல்ல வர்றான்னு கேட்டா, ஹராமாக்குற அதிகாரம் சுயமா ரசூலுக்கு கிடையாது, அவங்கள ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இதெல்லாம் ஹராமு இதெல்லாம் ஹலாலு அதிகாரம் இருக்காங்க அந்த அதிகாரம் கிடையாது, அல்லது அவங்களுக்கு மனசுக்கு எது பிடிக்கலையோ அதையெல்லாம் ஹராமாக்குற அதிகாரம் இருக்காங்க அதுவும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனையோ உணவுகள் பிடிக்காம இருந்துச்சு, அவர்களுக்கு வந்து மருதாணி வாட அறவே பிடிக்காது. ஆயிஷா நாயகி கூட சொல்றாங்க, அதனால நான் மருதாணி விட மாட்டேன், நபிகள் நாயகத்துக்கு அந்த வாட பிடிக்காது, அதனால ஹராம் நபிகள் நாயகம் சொல்லல, அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க வீட்டில் தவித்துக் கொள்வார்கள். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடும்பு கறி மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது, அவங்களுக்கு பிடிக்காது. ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையில உணவு வைக்கிறாங்க, பச்ச உடனே நபிகள் நாயகம் சாப்பிட போற நேரத்தில் அது உடும்பு கறின்னு சொல்லி சொல்றாங்க விருந்து கொடுத்தவங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கையை எடுத்துக்கிட்டாங்க, எடுத்த உடனே பக்கத்தில் ஹாலித் பின் வலீத் மாதிரி வேற சில தோழர்களும் இருக்கிறாங்க. அப்ப ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க கையை எடுத்துட்டீங்களா, ஹராம் நஹிய, இது வந்து ஹராமா, ஏன் கையை எடுத்துட்டீங்க, சாப்பிட கையை வச்சுட்டு எடுத்துட்டீங்களா ஹராமா என்று கேட்ட உடனே நபிகள் நாயகம் சொல்லாங்க, ஹராம் நான் இல்லை எனக்கு பிடிக்காது. உடனே அந்த தட்டை இழுத்து வச்சு அவர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு, அது ஆரஞ்சு பண்ணுவாங்க அப்படின்னா அது சாப்பிட்டா இருக்குது.
எங்க சொல்றாங்க அவங்களுக்கு பிடிக்கலன்னு ஹராமாக்கிறல பாருங்க. நபிகள் நாயகம் சொல்லாதது இயல்புலைய ஒரு உணவு பிடிக்காம இருக்கும், ஒரு கலரை பிடிக்காம இருக்கும், ஒரு டிரெஸ் பிடிக்காம இருக்கும், ஒரு வாசனை பிடிக்காம இருக்கும், இப்படி எத்தனையோ பிடிக்காத விஷயங்கள் இருக்கும். அதுக்காக வேண்டியெல்லாம் ஹராமுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்லாளுக்கெல்லாம் ஹராமாக்குவாங்கடா என்ன அர்த்தம்னு கேட்டா, அல்லாஹ் எதை ஹராம் என்று ஆக்க நினைக்கிறானோ அந்த ஹராம் ஆக்குற விஷயங்களை குரான் வழியாகவும் சொல்லுவான், இன்னொரு வகி மூலமா சொல்லுவான். அதான் ரசூல் ஹராம் ஆக்குறது. சுயமா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு ஹராம் ஆக்குற அதிகாரம் கிடையாது. அது இப்பவும் கிடையாது. நபிகள் நாயகம் சொல்லாளுக்கு ஒண்ணு ஹராம்னு சொல்றாங்கன்னு சொன்னா ஒண்ணு குரான்ல அல்ல ஹராம்னு சொன்னதை வைத்து சொல்லிருப்பது. அப்படி இல்லாம எதையாவது ஹராம்னு சொல்றாங்கன்னா அல்லாஹ் வந்து வேற ஒரு வகி இருக்குதுல்ல, அதுக்கு நிறைய சான்று நம்ம சொல்லிருக்கிறோம். மூன்று வகையான வகி இருக்கிறது, மூணு வகையும் நபிகள் நாயகம் சல்லாசத்துக்கு வந்தது என்று நம்ம சான்றுகளை சொல்லியிருக்கிறோம். அதன் அடிப்படையில பேசுறதெல்லாம் வகி, அதன் அடிப்படையில அவங்க என்ன செய்யறாங்க, சில ஹராம் ஆக்குவாங்க, ஹராம் வந்து அறிவிப்பாங்க. அந்த வேற ஒரு வகி இருக்கிறது சொல்லு. அதனால நீங்க பாருங்களேன், நாய் சாப்பிடலாமாங்க, ஒருத்தர் சாப்பிட மதம் சொல்லுவீங்க. ஆனா குரான் வந்து குரானை மட்டும் பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம்னு இருக்கலாம். ஏன் இருக்கலாம்னு கேட்டா, இந்த நாளை தவிர வேறு எதுவும் ஹராமாக்கப்பட்டு எனக்கு அறிவிக்கவே இல்லை என்று ரசூலுல்லாஹி சொல்லி சொல்றான். குல்லா அஜிது பீமா ஊஹிய இலைய முஹர்ரமன் அலா தாயிமன் யதாமுஹு, எனக்கு அறிவிக்கப்பட்ட வகையில ஹராமாக்கப்பட்டதாக நான் காணவே இல்லை. எதை தவிர, ஓட்டப்படுற ரத்தத்தை தவிர, பன்றி இறைச்சியை தவிர, தானாக செத்து போனதை தவிர, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக நேர்ந்து கொள்ளப்பட்டவை பூஜிக்கப்பட்டவையை தவிர பாக்கி எதுவும் ஹராம் என்று எனக்கு அறிவிக்கப்பட்டதாக நான் காணவில்லை என்று சொல்லுகிறாங்க. அப்படின்னா இந்த நாலு தானே, அப்ப பந்தையை திங்கலாம், நாயை திங்கலாம், அது நாலு இல்ல கலந்தையை திங்க, அப்படிலாம் வந்துருது. அதெல்லாம் நம்ம திங்க மாட்டேங்கிறோம். ஏன் திங்க மாட்டேங்கிறோம், ஏன் உலக முஸ்லீம்கள் எல்லாம் சாப்பிடறது இல்லைன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய ரசூல் அதை வந்து ஹராம் ஆக்கியிருக்கிறாங்க. ரசூல் சொந்தமா ஆராய்ச்சி பண்ணி ஹராம் ஆக்கினாங்க, கண்டிப்பா ஆராய்ச்சி பண்ணி ஹராம் ஆக்கியிருக்க மாட்டாங்க. அந்த அதிகாரம் கொடுக்கப்படவும் இல்லை. அல்லாஹ் வந்து வேறு ஒரு வகையாக அதை அறிவித்திருக்கிறான், அதை சொல்லி இருக்கிறார்கள். அதான் எங்கு அந்த அனுமதி இருக்குன்னு அந்த இருக்கு, எங்க அவருக்கு என்ன அனுமதி இருக்கு? அல்லாவே நாளும் சொல்லிட்டானே, மித்த மதம் ஹலால் தானே, இந்த நாளை தவிர எல்லாம் ஹலால்னு சொல்லணுங்க. இந்த நாளை தவிர சாக்கடை தண்ணி அள்ளி குடிக்கலாம்னா குடிக்கலாம், நாலு தானே ஹலா, நாலு தானே ஹராம் இருக்குது. அப்படிதான் எடுத்து, அப்படி அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் ரப்பல்லாலும் என்ன பண்றான்னு கேட்டா, நாலு விஷயத்தை சொல்றான். அது ஒரு கட்டம். ஊருக்கு சில பேர் அப்படி சொல்றவரும் இருக்கிறார்கள், நாயை திங்கலாம் சொல்லக்கூடிய குரான் மட்டும் போதும் கூட்டம், குரான் மட்டும் சொல்லக்கூடிய கூட்டம் நாலு தானே இருக்குது, நாளை தவிர எல்லாம் ஓகே ஹரா ஹலால் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. மனுஷன கூட திங்கலாம் தான், அவங்க கருத்துப்படி பார்த்தா சொல்லத்தானே கூடாது, அவனா செத்து போய் எடுத்து வேண்டியதான் சொல்லுங்களா. அப்ப அல்லாவும் ரசூலும் ஹராமாக்குனது என்று நேரத்தில் எல்லாம் சொல்றான, எதுக்கு சொல்றான்னு கேட்டா, இந்த நாலு தான் நான் ஹராமாக்கி இருக்கிறேன், இறை தூதர் உங்களுக்கு சிலதை ஹராமாக்குவாரு, அதையும் நீங்க தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற கருத்துப்படி சொல்றான். இதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முந்தைய வேதங்களில் சில முன்னறிவிப்புகள் இருக்கின்றன, அது குரானும் எடுத்து சொல்கிறது. அந்த வேதங்களை பத்தி நம்ம சொல்ல வரல, அந்த முன்னறிவிப்புகளை பற்றி குரானும் என்ன செய்து எடுத்து சொல்கிறது. அந்த முன்னறிவிப்புல ஒண்ணு என்ன கேட்டா, ஏழாவது அத்தியாயத்துல ஆறாப்புல 157வது வசனத்தில் அல்லா சொல்றான், அல்லதீன எத்தபியூன ரசூலன் நபியல் உம்மியல்லது எஜுதூனகு மக்தூபன் இந்தகும் பி தௌராத் வல் இன்ஜீல், தௌராத் வேதத்திலும் இன்ஜீல் வேதத்திலும் இந்த ரசூல் இந்த நபி இந்த உம்மியை பற்றி எழுதப்பட்டிருப்பதை அவர்கள் காண்கிறார்கள். தௌராத்திலையும் இன்ஜீலையும் இந்த ரசூலை பற்றி, இந்த நபியை பற்றி, இந்த எழுத படிக்க தெரியாதவரை பற்றி எழுதப்பட்ட அவர்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருப்பதை அவர்கள் காண்கிறார்கள். என்ன எழுதப்பட்டிருக்கிறது? யஅமுருஹும் பில் மாரூஃப், நன்மையை இவர் மக்களுக்கு ஏவுவார், முன்கர் தீமையை விட்டு தடுக்குவார், யுஹில்லுலஹும் தய்யிபாத் தூய்மையானவைகளை எல்லாம் ஹலாலாக ஆக்குவார், ஹர்ரிமு அலைஹிமுல் ஹவாயிஸ் கெட்டவைகளை எல்லாம் அவர்களுக்கு ஹராமாக ஆக்குவார். ஹலாலாக ஆக்குவாரு, ஹராமாக ஆக்குவாரு, அந்த அதிகாரம் பெற்ற ஒருத்தர் வரப்போகிறாரு என்று அவர்கள் வேதத்திலேயே எழுதப்பட்டிருப்பதை காண்கிறார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவங்க வேதத்தில் இருந்தால் அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் அது, அல்லாஹ் எடுத்து சொல்றதுனால. இது கைவரிசை காட்டின வார்த்தையா இருந்தால் அல்லாஹ் எடுத்து காட்ட மாட்டான். அல்லாஹ் எப்ப இது அந்த வேதத்திலே இருக்கிறதை எடுத்து காட்டி விட்டானோ அந்த வேதத்தில் உள்ள இந்த சொல்லும் அல்லாஹ்வுடைய சொல்லுதான். அப்ப அல்லாஹ் என்னென்னு எழுதி வச்சுக்கிறான், முந்தைய வேதங்கள்ல முகமது ஒருத்தர் வருவாரு, அவர் கடைசியா வருவாரு, நன்மை ஏவுவாரு, தீமையை தடுக்குவாரு, தீயவைகளை எல்லாம் ஹராம ஆக்குவாரு, நல்லது எல்லாம் ஹலால் ஆக்குவாரு. அப்ப ஹலால் ஆக்குகிற ஹராம் ஆக்குகிற அதிகாரம் எல்லாம் இருக்குன்னு சொன்னா, அப்ப எந்த வகையில் குரான் நாலு தானே இருக்குது,
வேற வகையான வகை மூலமாகத்தான் ஹராமாக்க முடியும். குரான்ல இருக்கிற நாலுதான் சொல்லும் பொழுது அப்ப மத்த எவ்வளவு ஹராமுகள் இருக்கிறத அதுகளெல்லாம் இவருடைய இன்னொரு வகையின் மூலமாக ஹராமாக்கப்பட்டது. இதை நம்ம விளைவிக்கிறோம். இதுவும் இன்னொரு வகையான வகி இருக்கிறது என்பதற்கும் அது தேவை என்பதற்கும் சான்றாக இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னொரு வகி தேவை. அவர்களுடைய விளக்கம் இல்லாமல் வந்து நபிகள் நாயகத்துக்கு மட்டுமல்ல எந்த நபியா இருந்தாலும் சரி அவர் கொண்டு வந்த வேதத்திற்கு அவர் தான் விளக்கம் தந்து ஆக வேண்டும். இறை தூதர்கள் விளக்கம் இல்லாமல் மட்டும் வெறும் வேதத்தை மட்டும் வைத்து இதை முழுமையாக அறிந்து கொள்ள இயலாது என்பதற்கு இன்னொரு சான்று சொல்வதாக இருந்தால் இது ரொம்ப வலுவான உறுதியான யாராலும் மறுக்க முடியாத ஒரு ரெண்டு கருத்துக்கு இடமில்லாத ஒரு சான்று. 9வது அத்தியாயத்தில் 36வது வசனம் இதில் அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா இன்ன இந்த அல்லாஹி சதரன் பி கிதாபில்லா யோமகலக சமாவாத்தி வல்லர் வானங்களையும் பூமியையும் படைத்த நாளில் இருந்தே அல்லா சொல்றான் வானங்களையும் பூமியையும் படைத்த நாளில் இருந்தே அல்லாஹுடைய பதிவேட்டில் மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். மாசங்கள் எத்தனைன்னு கேட்டா வானத்தை படைச்சு பூமியை படைச்ச காலத்திலேயே தீர்மானிச்சுக்கிட்டேன் நான் டிக்ளேர் பண்ணிட்டேன் 12 மாதங்கள் தான். இது பெரிய முன்னறிவிப்பு, இது பெரிய சயின்ஸ், அது ஒரு விஷயம் பெரிய அறிவியல் அடங்கியிருக்குது. ஏன்னா 12 மாசம்ன்றது நீங்க உங்களுக்கு எல்கேஜி. இந்த 12 மாசம்ங்கிறது கண்டுபிடிச்சு எப்ப கண்டுபிடிச்சா ஏற்கனவே 10 மாசம்டா வருஷத்துக்கு, அப்புறம் 7 மாசம்டா, அப்புறம் 8 மாசம்னு சொன்னா, அப்புறமேல 11 ஆகி பார்த்தா இப்ப லாஸ்டா 12 நிக்கிறாங்க. இது 1400 வருஷத்துக்கு முன்னாடியே மாசம் 12 தான் சொல்லிருச்சு. 12 ஒரு அதாவது பூமி சூரியனை சுற்றி வருவதற்குரிய காலகட்டம் தான் வருஷங்கிறது. பூமி வந்து சூரியனை சுற்றுவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம் ஒரு வருஷம், அதாவது 12 மாதங்கள் தான் என்று 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி சொன்ன ஒரே நூல் திருக்குறான் மட்டும்தான். ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி வேக்கரிசி போனீங்கன்னு சொன்னா 12 மாசம்லாம் ஒத்துக்கிறதுல வரலாம். பலவிதமான காலங்கள்லாம் வந்திருக்கு. அந்த கிறுக்கோர் அந்த பாதிரியார் வந்தானு செய்யறாரு 12 மாசத்தை வந்து கடைசியை கொண்டு வந்து அதான் நீங்க வந்து அமல்படுத்தி இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வருஷத்துக்கு 12 மாசங்கிறது கிடையாது. அந்த டாபிக் இல்ல. இப்ப நம்ம பாயிண்ட் என்னன்னு கேட்டா இது அறிவியல பேசணும் வச்சுக்கிடுவோம். இதுல என்ன இல்ல சொல்றான்னு கேட்டா வானங்களையும் பூமியையும் படைத்த நாள் முதல மாதங்களுடைய எண்ணிக்கை வந்து அல்லாஹுடைய பதிவேட்டில் 12. மின்ஹா அர்பஅத்துன் ஹுருமன், அவற்றில் 4 மாதங்கள் புனிதமானவை அப்படின்னு சொல்றான். இதுதான் நேரான மார்க்கம். அம்புசக்கும் அந்த மாதங்களில், 4 மாதம் புனிதம் இருக்கல, அந்த மாதங்களில் உங்களுக்கு நீங்களே அநீதி இழைத்துக் கொண்டு விடாதீர்கள், சண்டை கண்ட போட்டுறாதீங்க, யுத்தத்துக்கு போயிடாதீங்க சொல்ல வர்றோம். அப்ப இதுல என்ன பாயிண்ட் கேட்டா 12 மாசம் இருக்குதுங்கிறது பிரச்சனை இல்ல, அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். 4 மாதங்கள் புனித மாதங்கள் எல்லாம் சொல்றான், 4 புனித மாதம். அந்த புனித மாதம் என்ன செய்யணும், அந்த மாதங்களில் நம்ம யுத்தங்கள்லாம் செய்யக்கூடாது. இஸ்லாமிய ஆட்சி இருந்தா மட்டும், ஒரு கவர்மெண்ட் இருந்தா கூட அந்த 4 மாதம் வந்து உரிமையானால் யுத்தத்தில் ஈடுபடக்கூடாது. வந்தால் மட்டும்தான் அந்த அரசாங்கம் எழுத்து தற்காப்பு யுத்தம் செய்யணும், வலிய போய் யுத்தம் செய்யக்கூடாது. இஸ்லாமிய அரசு இருக்குமையானால் அதை கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ப இந்த 4 மாதங்கள்ல எந்த யுத்த நடவடிக்கைகளும் இறங்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்றான். 4 மாதம் எது, 4 மாதம் புனிதம் தான்ங்க, புனிதம் தான் 4 மாதம் தான் குர்ஆன்ல இருக்கே தவிர அந்த 4 மாசம் எது என்று குர்ஆன்ல கிடையாது. நீங்க தேடி தேடி பார்த்தாலும் கிடையாது. அப்ப புனித மாதம் 4 குர்ஆன் சொல்லுது, 4 எது இல்லைன்னு சொன்ன, அப்ப எதுங்கிற நீ குர்ஆன கொண்டு விளக்குப்பா. அது மட்டும்தான் நான் சொல்றேன். நான் வந்து நான் ஒரு இஸ்லாமிய நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு இப்ப சட்டம் தெரிஞ்சாகணும், நான் யுத்தம் செய்யறதா இல்லையா, இந்த மாசம் நான் யுத்தம் செய்யணுமா இல்லையா, எனக்கு 4 மாசம் என்னன்னு தெரிஞ்சாகணும். சட்டங்கள் இருக்குது, சும்மா புனிதம் மட்டும் சொல்லிட்டு போல, அதுல நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டிய ஹுக்கும் அதுல சேர்ந்து இருக்கிறது. ஒரு வரலாற்றை சொன்னா கூட தெரியாத தெரியிட்டு பரவாயில்ல, என்ன கேடுன்னு போயிடலாம். அபுல் அஹமத் ஆசம் ஆகட்டும்னா அபுல் அஹமத் யாருன்னு கேட்டா யாராவது ஒருத்தர் போன உனக்கு என்ன அமலுக்கு என்ன இருக்குன்னு கேட்பாங்க. அதுகெல்லாம் கூட வந்து அபுல் அஹமத் யாருன்னு குரான் சொல்ல கிடையாது. ஆனா அதுகெல்லாம் என்ன செய்வாங்க, இதுல சட்டம் என்ன இருக்குன்னு கேட்டுருவாங்க. இதுல சட்டம் இருக்கு. அந்த 4 மாசம் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம அந்த 4 மாசத்துக்கு ஒரு அரசு எப்படி நடக்கணும், முஸ்லீம் அரசு எப்படி நடக்கணும் என்பதை தீர்மானிக்கலாம். 4 மாசம் எது எதுன்னு காட்டவே முடியாது, யாராலையும் காட்ட முடியாது. குர்ஆன்ல இருந்து பாத்தீங்கன்னா 4 மாசம் மட்டும்தான் இருக்கே தவிர எந்த 4 மாசம் குர்ஆனில் இல்லை. அப்ப குர்ஆன்ல இல்லைங்கையில ஒரு முடிவுக்கு வரணும். ஒன்னே ஒண்ணு, இந்த வசனத்தை வந்து குர்ஆன்ல காட்ட இல்லைன்னா அவருடைய தீர்ப்பு என்ன? இப்ப குர்ஆன் வந்து அது குர்ஆன்ல இருந்து விளங்கணும் இல்லைங்க, எல்லாம் விளங்கும் இல்லைங்க. குர்ஆன்ல எல்லாமே அல்லாஹ் உங்களுக்கு சொல்லிட்டா ஹதீஸ் நபிகள் நாயகம் விளக்கம் தேவையில்லை அப்படின்னு கருத்து உடையவர்களா இருந்தால் அந்த 4 மாதம் எதுக்கு தெரியவில்லை விட்டுருவா?
ஒண்ணு தெரியலன்றா கூட இத விளங்க இன்னொன்னு தேவர்கள் ஒத்துக்கிறாங்கல்ல, இதுக்கு பதில் சொல்ல முடியல என்று சொன்னா அவங்களுடைய அடிப்படை கொள்கை விழுந்துருது. இது வந்து இல்ல இல்ல அப்ப இல்லன்னா இல்லன்னா என்ன எப்படி இதை வழங்குறது? அல்லாஹ்வுடைய வேதம் வழங்கணுமே எனக்கு, அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சட்டத்தையும் நான் அமல்படுத்தி காட்டணுமே, அதுக்கு என்ன சொல்லு? இப்ப அது இல்ல 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 இவங்களா என்ன சொன்னாங்க, பிராக்கெட்ல போட்டு வச்சு காட்டுவாங்க. குர்ஆன் தமிழ் மொழி பெயர்ப்புல அந்த 6 மாசம் சில பேர் பிராக்கெட்ல போட்டு வச்சிருப்பாங்க. அது பிராக்கெட் மூலத்துல இல்ல, என்ன இல்ல மூலத்துல மின்ஹா அர்பாத்துன் ஹுருமுன், 4 புனித மாதங்கள் அவ்வளவு மட்டும்தான் வாசம். அப்ப இந்த 4 மாசம் வந்து என்னங்கிறது குர்ஆனில் சொல்லப்படல. அப்ப குர்ஆனில் சொல்லப்படலன்னா எப்படி அதை நம்ம எடுத்துக்கொள்வது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைப்படுத்தினது, அவங்கள வச்சு தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். 4 மாசம் நினைக்க கூடாது, யுத்தம் செய்யக்கூடாது. முஹர்ரம் மாசத்துல, துல்காதா மாசத்துல, துல்ஹஜ்ஜி மாசத்துல, ரஜப் மாசத்துல 3 மாசம் கண்டினியூவா வரும். ஹதீஸ்ல வர 4 மாசம் இதுன்னு கேட்டா துல்காதா அதாவது ஹஜ்ஜிக்கு முதல் மாசம், ஹஜ்ஜி மாசம், ஹஜ்ஜிக்கு அடுத்த மாசம், அது முதல் மாசம் இஸ்லாமிய வரலாற்று படி முஹர்ரம் முதல் மாசம். துல்காதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம் இது 3 கண்டினியூவா வரும். இந்த 3 மாசம் யுத்தம் செய்யக்கூடாது. அப்ப ரஜப் ஒண்ணு தனியா வரும். இது ஹதீசுகள்ல கிடைக்கக்கூடிய 4 மாதங்கள். ரஜப்ல யுத்தம் செய்ய மாட்டாங்க, வரிசையா 4 வராது, இந்த 3 தான் வரிசையா வரும். அது எருவில் வரும், முஹர்ரம் முஹர்ரத்துக்கு அப்புறம் சாப்பிடு, ரபீஉல் அவல் ரபீஉல் ஆஹிர், ஜமாஅத்துல் அவல் ஜமாஅத்துல் ஆஹிர், ரஜப். ரஜப்ங்கிற ரமலானுக்கு முந்தின மாசம், முந்தின மாசம் ரஜப்ங்கிற இப்ப ரமலான் இருக்கு, ரமலானுக்கு முந்தைய சாபான, சாபானுக்கு முன்னாடி ரஜப். அப்ப அங்க வருது. அப்ப என்ன சொல்றோம் கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த குர்ஆனில் 4 மாதங்கள் புனிதமானவை என்று சொல்லப்படுகிறது. அது என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு நபிகள் நாயகத்தினுடைய விளக்கம் இல்லாமல் நமக்கு முடியவில்லை. இப்படித்தான் பல விஷயங்கள். இது ஒரு சாம்பிளுக்கு எடுத்துக்கிற நம்பரை சொல்றதுனால மாட்டிக்கிறாங்க. இதே மாதிரிதான் தொழுகை நிலைநாட்டுங்கள் இருக்கும். எப்படி நிலைநாட்டுறது? யார் ஒன்று சொன்னாரோ செஞ்சு காட்டிருப்பார். நோம்பு வைங்கள் எப்படி வைக்கிறது? அவர் கொண்டு வந்து சொன்னார் நோம்புக்கு சொல்லி, அவர் வந்து விளக்கி காட்டிருப்பார் அதன் படி நோம்பு வை. ஜகாத்து கொடுங்கள், அவ்வளவு குர்ஆன்ல இருக்கு. ஆட்டுக்கு எவ்வளவு, மாட்டுக்கு எவ்வளவு, தங்கத்துக்கு எவ்வளவு, ரொக்கத்துக்கு எவ்வளவு, அதுக்கு எவ்வளவு, இதுக்கு எவ்வளவு, விவசாயத்துக்கு எவ்வளவு, எல்லாம் எங்க இருக்காது? குர்ஆன்ல இருக்காது. இல்ல என்ன வேணா 60 நாளையும் கொடுத்து விடுங்கள் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். விவசாயத்துக்கு சொல்றாண்டா எவ்வளவு கொடுக்கறது? 20 ஒன்னா, 10 ஒன்னா, எத்தனை பெர்சென்ட்? 10%, 5%? அது எங்க இருக்கிறது? அப்ப இதெல்லாம் வந்து அங்க குர்ஆன்ல சொல்லப்படல. குர்ஆன்ல என்ன இருக்கும்னா, சட்டங்கள் பொதுவான ரூல்ஸ் சொல்லப்படுமே தவிர அதையெல்லாம் விளக்குறான்னு 100 குர்ஆன் ஆகும். தொழுகையை வந்து தொழுங்கள் சொல்லு சாட்டானா குர்ஆன் சாட்டா போயிடுது. அந்த தொழுகைகளை சட்டத்திட்டங்கள்லாம் விளக்க போனோம்னா தொழுகையுடைய புத்தகம் ஒரு பெருசா இருக்கு பாருங்களேன், அவ்வளவு ஏறிக்கணும். இந்த அளவுல ஜக்காத்துக்கு பெரிய புத்தகம் அதுவும் ஏறிக்கணும். 200 குர்ஆன் ஆகும். குர்ஆன் ஆகுது பயந்து ஓடிக்கும் ஆளாலும். அதுக்காக எல்லாம் என்ன பண்றாங்க, சாட்டா சொல்லிட்டு செயல்முறை விளக்கத்துக்கு ஆள் அனுப்பி விட்டுறோம். எல்லாம் சாட்சாட்டம் தான் இருக்கு குர்ஆன்ல. விளக்கத்துக்கு ஆள் அனுப்பாட்டு நீங்க தடுமாறணும். அது விளக்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்பியிருக்கிறோம், விளக்கம் பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் சிந்திச்சு பார்த்தோமே. ஆனால் இறை தூதர்களுடைய வேலை வந்து வேதத்தை தருவது மட்டுமில்ல, இந்த மாதிரியான வசனங்களுக்கு விளக்கம் தருவதும் அவர்களுடைய வேலை தான். இந்த மாதிரி வசனம் யார் விளக்கம் தருவ? நானா விட்டடிச்சுக்கிறேன் 4 மாசத்துல? அது வழங்கணுமா இல்லையா? அது ஒண்ணு இருக்கு. இது ஒரு பாயிண்ட் ஆச்சா. அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 17வது அத்தியாயத்தில் 60வது வசனம், சூரத்துல் இஸ்ரா பனி இஸ்ராயில்ல 60வது வசனம். இங்க எல்லாம் என்ன சொல்றான் கேட்டா, ஒரு இறை தூதருடைய விளக்கம் வேணும். அதை காட்டலாம். எப்படி காட்டுறான் கேட்டா, உயிருக்குள் நாளக்க உமக்கு நாம் சொன்னோம். என்ன சொன்னோம்? இன்ன ரப்பக்க அஹாத்த பின்னாஸ், மக்கள் எல்லாம் உண்மை சுற்றி வளைத்துக் கொண்டார்கள், மக்கள் எல்லாம் உண்மை சுற்றி வளைத்துக் கொண்டார்கள் என்று நாம் சொன்னதை நினைத்து பார்ப்பீராக. இது ஒன்னும் பிரச்சனை இல்லை. அடுத்து உமா ஜல்னர் ரூய தல்லத்தி அரைநாக்க இல்லா சித்தனத்தல் இன்னார், உமக்கு ஒரு காட்சியை காட்டினோமே அதை மக்களுக்கு சோதனைக்காகத்தான் காட்டினோம். என்ன காட்சியை காட்டினா என்ன சோதனை? சும்மா என்ன காட்சி அது சொல்லி பார்ப்போம். அல்ல என்ன சொல்றான், உமக்கு ஒரு காட்சியை காட்டினோமே, உமக்கு மட்டும் உள்ளதுண்டா கூட நமக்கு தெரியாது பரவாயில்லைன்றான். உமக்கு ஒரு காட்சியை நாம் காட்டினோமே அது இல்லா சித்தனத்தல் இன்னாஸ், மக்களை சோதித்து பார்ப்பதற்காக தவிர காட்டவில்லை அப்படிங்கிறான். இப்ப வந்து நபிகள் நாயகத்துக்கு எனக்கு எல்லாம் காட்டியிருக்கிறான், அதை மக்களுக்கு சோதனையாகவும் ஆக்கியிருக்கிறான் அப்படின்னு இருக்குது. மக்களுக்கு சோதனையாக்குன விஷயம் மக்களுக்கு தெரியணும் இல்லையா? நபிகள் நாயகத்துக்கு மட்டும் பிரசனலா கொடுத்த விஷயமா இருந்தா நமக்கு தெரியாம விட்டு போயிடலாம், அது அவங்களுக்கு உள்ள விஷயம் அவங்க இறங்கிப்பாங்க அப்படின்னு போயிடலாம். அல்ல அங்க என்ன சொல்றாங்க கேட்டா, நாஸ் இந்த மக்களையும் சம்பந்தம் காட்டினது உனக்கு சோதனை மக்களுக்குங்கிறான். காட்டினதான் உனக்கு மட்டும் பிரத்யேகமான காட்டுல உனக்கு காட்டுன
அது யாருக்கு சோதனை? மக்களுக்கு சோதனை. உமாத அல்னர் ருயல்லத்தி அறையினாக்க இல்லா புத்தனத்தல்லாஸ், உமக்கு காட்டிய காட்சியை மக்களுக்கு ஒரு சோதனையாக நாம் ஆக்கிறோம், சோதனையாகவே தவிர நாம் ஆக்கவில்லை அப்படிங்கிறான். அப்ப அந்த அல்லாஹ் காட்டின காட்சினா என்ன, என்ன சோதனைடா என்ன விளக்குகள? குரான் விளக்குகள் வாயில வந்து விட்டுதான் அடிப்பாங்க அவங்க அவங்களுக்கு தோன்றியத. இது என்னன்னு விட்டடிக்கணும்னா ஆள் கொண்டு சொல்லலாமே, அது அந்த காட்சியா இருக்கும் இந்த காட்சியா இருக்கும் ஆளாளுக்கு வாயில வந்து சொல்லலாமே தவிர இது அல்ல என்னதான் சொல்றாங்கிறது சொல்ல இயலாது. உலகத்து சொல்ல இயலும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேராஜில் காட்டிய காட்சியை தான் எல்லாம் சொல்றான். மேராஜில் அந்த காட்டின காட்சியை வந்து மக்கள்கிட்ட சொன்ன உடனே நம்பிக்கை கொண்டவர்களே பாதிப்பு ஓட்ட முடிச்சுட்டாங்க, நம்ப முடியாதுலாம் சொல்ற ஆரம்பிக்கிறாரு. அதான் மக்களுக்கு சோதனை அமைஞ்சிச்சு அந்த காட்சி. அது சூரத்து நஜ்முலையும் அந்த மேராஜை பற்றி எல்லாம் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். அதை விளங்கிக்குவோம். பாயிண்ட் என்ன தெரியுமா? உமக்கு ஒரு காட்சியை காட்டினோம்னு சொன்னா என்ன காட்சியை காட்டினோம், என்னவா சோதனையா இருந்துச்சு, அதை நம்மால் விளங்கிக் கொள்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு இது தேவைப்படுகிறது, ஒரு விளக்கம் தேவைப்படுகிறது. அதே மாதிரி வந்து இன்னொரு வசனம், இது எய்துக்கும் இல்லாகும் இகுத தாய்வத்தையும் அன்னகாலக்கும் அன்ன கைர ராத்த சௌக்கத்திலக்கும் எல்லாம் சொல்லி காட்டுறோம். இது என்ன சொல்றான்னு கேட்டு அந்த சம்பவத்தை வழங்கிக்கணும். இந்த ஆயத்துக்கு அர்த்தம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி வழங்கிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் நடந்த முதல் போர் வந்து பத்ர் போர். நல்லா தெரியும் இந்த பத்ர் போர் எப்படி நடக்குதுன்னு கேட்டா, எதிர்பாராமல் நடந்த போர் பத்ர் போர். பத்ர் போர் என்று போருக்கு படையெல்லாம் திரட்டல, அது எதிர்பாராமல் நடக்குது. எப்படி எதிர்பாராமல் நடக்குதுன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன பிறகு அவங்க ஒரு கவர்மெண்ட் நிறுவுறாங்க, ஒரு ஆட்சியை நிறுவிடுறாங்க. அதனுடைய எல்லைகள் எல்லாம் வரையறுத்துறாங்க, இது நம்ம நாடு இது என்று எல்லைகளை வரையறுத்துறாங்க. வரையறுத்த உடனே மக்காவில் உள்ள வணிகர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகத்தினுடைய நாட்டுக்கு எல்லைக்கு உள்ள புகுந்து அவங்க சிரியாவுக்கு வியாபாரத்துக்காக வேண்டி பல பகுதிகளுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாட்டினுடைய உள்ள நுழைஞ்சி அதை கடந்து போவதா இருந்தால், அது நேச நாடா இருந்தா போகலாம், எதிரி நாடா இருந்தா அனுமதி கேட்கணும், பல பல சரத்துக்கள்லாம் இருக்கிறது. இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நம்ம அனுமதி இல்லாமலேயே நம்ம நாட்டுக்கு நுழைஞ்சு உள்ள போயிட்டு இருக்கிறாங்க, வியாபார கூட்டம் நம்ம விட்டோம்னா வேற என்னதாவது யுத்தத்துக்கு பழக வைத்து தான் என்ன செய்யறது, அப்படி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தடவை அவங்களுக்கு மெசேஜ் வந்துருச்சு. அபு சுஃபியான் தலைமையில இந்த மாதிரி ஒரு வியாபார கூட்டம் நம்ம நாட்டு எல்லையில புகுந்து போய்கொண்டிருக்கிறது அப்படின்ற உடனே நபிகள் நாயகம் வழி மறிக்கிறாங்க, அதை வந்து மறிக்கணும், விடக்கூடாது, அவங்க எச்சரிக்கை பண்ணணும், நாம அந்த மாதிரி கண்டவெல்லாம் உங்க நுழைகிற அளவுக்கு நாடு இருக்கக்கூடாது, ஏதாவது எதிரிகளை சுத்தி சம்பாதிச்சு வச்சிருக்கிறாங்க இல்லையா, நாட்டை பாதுகாக்கணும். அதுக்காக இந்த வணிக கூட்டத்தை வழிமறிச்சு பறிமுதல் பண்ணுவதற்காக வேண்டி அப்படித்தானே செய்வாங்க. நம்ம டியூட்டி கட்டாம கடை கொண்டு இந்தியாக்காரன் கொண்டு வர சாமானே டியூட்டி போட்டு பறிமுதல் பண்ணி வச்சுக்கிறாங்க கவர்மெண்ட்ல. இந்த நாட்டுக்காரனே ஒரு கொண்டு வர்ற ஜாமான் வந்து நம்ம நாட்டு சட்டத்துக்கு ஏதாவது இறங்கலா இருந்துச்சுன்னா என்ன செய்யறாங்க, அதை கவர்மெண்ட் பறிமுதல் பண்ணிக்கிறது. இன்னொரு நாட்டுக்காரன் வந்து உள்ள கொண்டு வந்தா பறிமுதல் பண்றதுன்னு குற்றம் கிடையாது, எல்லா நாடும் செய்யறதுதான், பெரிய பயங்கரமா எடுத்துக்கிற தேவையில்லை. பறிமுதல் பண்ணுவதற்காக வேண்டி நபிகள் நாயகம் செய்யறாங்க. அவன் நம்ம நாட்டுக்குள் நுழைஞ்சு ஒரு படை போய்கிட்டு இருக்கிறது, வியாபார கூட்டமா இருந்தாலும் அனுமதிக்க முடியாது. அது யாரு எந்த கூட்டம், நம்மளை ஊர் ஊட்டு விரட்டினவன், நம்ம சொத்துக்கள் எல்லாம் பறிச்சுக்கிட்டவன், பல விஷயத்தில் நமக்கு இறஞ்சல் தந்துட்டு இருக்கிறவன், அவன் வந்து எவ்வளவு தைரியமா இருந்து உள்ள வந்து நுழைஞ்சு வர்றான் குடி மறிக்கணும்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமை தாங்கி போறாங்க. ஆள் அனுப்புறதுலாம் கிடையாது, அவங்களதான் போவாங்க, அவங்களே தலைமை தாங்கி என்ன செய்யறாங்க போறாங்க. போனா இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்ட செய்தி அங்க கிடைச்சிருது, மக்காவில் உள்ளவர்களும் கிடைக்கிறது. ஆகா நம்ம வணிக கூட்டத்தை காப்பாத்தி ஆகணுமே அப்படிங்கறதுக்காக என்ன பண்றாங்க, அவங்க ஒரு படை விரட்டிட்டு வர்றாங்க, மக்காவை நோக்கி படை விரட்டிட்டு வர்றாங்க. அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த வணிக கூட்டத்தை விட்டுட்டாங்கன்னா ரிட்டர்ன் ஆயிருவாங்க, வணிக கூட்டத்தை அட்டாக் பண்ணா திருப்பி அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, ரெண்டு கூட்டத்தை சந்திக்க போறாங்க. இப்ப ஒன்னு இப்படி வருது, ஒன்னு அப்படி போய்கிட்டு இருக்கு, ஒன்னு எதிரிகள் யுத்தத்துக்குன்னு வர்றாங்க, இன்னொன்னு வந்து வணிக கூட்டம் போய் கொண்டிருக்கிறது. இந்த ரெண்டில் ஒன்று உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு என்ன செய்யலாம், அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். வாக்குறுதி கொடுத்த உடனே அப்ப நபிகள் நாயகம் மசூரா பண்றாங்க சஹாபாக்கள்கிட்ட, தோழர்களே அல்லாஹு வாக்குறுதி வந்திருக்கிறான், அதை நீங்கள் எதிர்த்து நின்று பறிமுதல் செய்ய போனாலும் வெற்றி உங்களுக்கு இருக்கிறது, இதை எதிர்த்தாலும் வெற்றி இருக்கிறது, எல்லாம் வாக்குறுதி தந்து விட்டான். அதனால நம்ம படை பலத்தோட வர்றாங்களே பயப்படாதீங்க, இதை எதிர்கொண்டாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், பயப்படாதீங்க, இதை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது
எல்லாரும் அதைத்தான் தேர்ந்தெடுக்கிறது முக்காவாசிக்கள். ஏன்னு கேட்டா அது வியாபார கூட்டம், யுத்தம் செய்ய தேவையில்லை, அழிக்க வந்துடுறது, பறிமுதல் பண்ற வேலை, பெரிய ரிஸ்க் கிடையாது. யுத்தம்ங்கிறது வந்து ரிஸ்கான வேலை, இதுல ஒண்ணு கிடைக்கவும் செய்யாது, இழப்பு தான் ஏற்படும், ரத்தம் சிந்த வேண்டி வரும். அதை விரும்புறாங்க. கடைசியா வந்து அது நெருங்கி வந்துட்டாங்கன்ன அப்புறம் முடிவு மாறி சில சகாபாக்கள் உறுதியா பேசி, இது முக்கியம் இல்ல, படை பெருத்தி வந்தவங்களுக்கு பாடம் கற்பின்னு போயிட்டு போறாங்க. அவங்க இங்க வரைக்கும் வந்துட்டாங்க இல்லையா, அத்து மீறுவாங்க, நம்ம தடுக்க போனோம்னா அதுக்கும் படம் கழிச்சிட்டு வருவாங்கன்னா இவங்களுக்கு தான் படம் கற்பிக்கணும் என்ற கருத்துக்கு பிறகு பதில் போற அப்பதான் பதிலுங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அது கடையில அப்பதான் பதில் நடக்குது, பதிலுக்குன்னு புறப்பட்டு போகல. நல்லா வணங்கிக்குமே, நபிகள் நாள் ரமலான் மாசத்துல 17வது நாள் நடக்குது பதில் போரு, ஆனா பதிலுக்கு போகல. அவங்க போனது வந்து வேற ஒரு காரியத்துக்கு போன இடத்துல இந்த மெசேஜ் வந்து அதை டைவர்ட் பண்ணி என்ன செய்யறாங்க, பதில் யுத்தத்துல எதிரிகளை சந்திக்கிறாங்க, வணிக கூட்டம் போயிட்டு போகுது, இதை பாத்துக்கிடுவோம் அப்படின்னு வருதுங்க. இதுல அதெல்லாம் பாயிண்ட் அல்ல. என்ன சொல்றாங்க, இதுல இரண்டு கூட்டத்தினரில் ஒன்றை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்தது எண்ணி பாருங்கள் அப்படின்னு எல்லாம் சொல்றான். எப்ப சொல்றான் இந்த வசனத்தை, உகதுல சொல்றான், பதில்ல கூட சொல்லல, பதில்ல நடந்தத யாவப்படுத்துறான். இப்ப வந்து நீ பயந்து ஓட பாக்குறீங்களப்பா, அல்லாஹ் வந்து உங்களுக்கு ரெண்டு கூட்டத்தில் ஒரு கூட்டத்தை வெற்றியாக்கி தருவேன்னு சொன்னானே, அதை அல்லாஹ் வாக்களிச்சானே, அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க அப்படிங்கிறான். அப்படின்னா அந்த வாக்கு எங்க இருக்க, குரான் இருக்கணும்ல, அல்லாஹ் வாக்களிச்சிருக்கான், அல்லாஹ் வாக்களிச்சிருக்கான், இரண்டு கூட்டத்தில் ஒரு கூட்டத்தை வெல்வீர்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்ததை நினைத்து பாருங்கள் சொல்லி வாக்கை யாவப்படுத்துறாங்க. வாக்கு இங்க இல்ல, வாக்கு ஆல்ரெடி அல்லாஹ் கொடுத்துட்டான். இது உகதுரையில சொல்லி காட்டுறான். பதில் நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, உங்களுக்கு வந்து நான் வாக்க ரெண்டு கூட்டத்தில் ஒரு கூட்டத்தை வந்து தருகிறேன், வெற்றியாக்கி தருகிறேன் வாக்களித்தான். அந்த வாக்குதான் என்ன, நபிகள் நாயகன் அதை வாக்க சொன்னாங்க மக்கள்கிட்ட, அல்லாஹ் இந்த மாதிரி எனக்கு வாக்களித்திருக்கிறான் அப்படின்னாங்க. அப்படியான ஒரு வசனம் குரான் இருக்கணும்ல, குரான் மட்டும்தான் இறை தூதர்களுக்கு வர்ற இறை செய்தின்னு சொன்னா, குரானை தவிர வேற இறை செய்தியே வராது என்று சொன்னால், அப்ப என்ன இருக்குன்னு, இந்த ரெண்டு கூட்டத்தில் ஒரு கூட்டத்தை வெல்வீர்கள் அப்படின்னு ஒரு வசன குரான் இருக்கணும். இல்ல இந்த ரெண்டு கூட்டத்தில் நீங்க ஒண்ணு ஜெயிக்கத்தான் போறீங்க, நான் உறுதி, நான் வாக்கு தருகிறேன் அப்படின்னு குரான் இருக்கணும். இல்ல குரான்ல இல்லாத ஒரு வாக்குறுதிய நான் கொடுத்த வாக்குறுதி நல்லா சொல்றேன். குரான்ல இல்ல இந்த வாக்குறுதி, அல்லாஹ்வுடைய ரசூல் தான் வாக்குறுதி கொடுத்தார்கள், அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை எடுத்து சொன்னார்கள். குரானில் இல்ல, அல்லாஹ் வாக்கு சொல்லு வாக்குறுதி தந்தான் என்று சொன்னது யாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மக்கள்கிட்ட சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வாக்குறுதி நான் கொடுத்த வாக்குறுதி. அப்ப எப்படி கொடுத்தான் அந்த வாக்குறுதியை, குரான்ல இல்ல, எப்படி அந்த வாக்குறுதியை கொடுத்தான், இன்னொரு வகையின் மூலமா கொடுத்தான். அந்த நம்பரை நான் நம்பரை மட்டும் எல்லாம் சொல்லிட்டேன், இது பார்த்து சொல்லிக்கிறேன், இது ஐதுக்கும் உள்ளாகு இது தாயிபத்தை அன்னகாலக்கும் எல்லாத்தையும் நம்பர் குறிக்காம விட்டேன். இந்த ஆயத்துக்கு சொன்ன ஆயத்துக்கு முடிச்சோம் சொல்றேன் நம்பர். இது வந்து இந்த வசனத்தில் எல்லாம் என்ன செய்யணும், அப்ப வாக்களிச்சுட்டு ஒரு கூட்டத்தை வெற்றியாக்கி தர்றான், வெற்றியாகி தான் யாவப்படுத்தலாம். அப்ப குரான் அல்லாம இன்னொரு வகையிலையும் இறை தூதர்களுக்கு செய்தி கிடைக்கும் வழங்குதா இல்லையா, குரான் மட்டும்தான் கிடைக்கும்னா வாக்கு வாக்கும் குரான்ல இருக்கணும்ல, அவங்கள ஜெயிப்பீங்க அவங்களை வெல்லுவீங்கன்னு சொல்லி குரான்ல இருக்கணும்ல ஒரு வாக்கு, குரான்ல இல்ல. நபிகள் நாயகம் கொடுத்த வாக்கு தன்னுடைய வாக்கு என்று எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான். இதுதான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி வந்து 4வது அத்தியாயத்துல 140வது வசனத்துல ஒன்றை அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்றான் கேட்டா, وَقَدْ نَزَّلَ عَلَيْكُمْ فِي الْكِتَابِ أَنْ إِذَا سَمِعْتُمْ آيَاتِ اللَّهِ يُكْفَرُ بِهَا, அல்லாஹ்வுடைய வசனங்கள் நிராகரிக்கப்படுவதை நீங்கள் செவியுற்றால். ஒரு இடத்துல நிக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய வசனத்தை நிராகரிக்கிறான், அப்படி ஒரு வார்த்தை நீங்க செவியிட வேண்டிய நிலை ஏற்படுது. அப்படி ஒரு சபையை நீங்கள் கண்டால், وَيُسْتَهْزَأُ بِهَا, அல்லாஹ்வுடைய வசனங்கள் பரிகாசம் செய்யப்படுகிற ஒரு சபையை நீங்கள் செவியுற்றால், பல தகுதுமாகும், அவர்களோடு நீங்கள் அமராதீர்கள், சண்டை போட்டு தகர கலவரமாய் போயிடும். அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரிக்கிற ஒரு சபையிலும், அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுகிற ஒரு சபையிலும் நீங்கள் இருக்க நேர்ந்தால், அப்படியான சில வார்த்தைகளை செவியுற்றால், பல தகுதுமாகும், அவர்களோடு அமராதீர்கள், ஹத்தா யகூலு ஃபி ஹதீஸின் கைரிஹி, வேறொரு பேச்சில மற்றொரு செய்தியில அவர்கள் மூழ்குற வரை என்ன செய்யாதீங்க, அப்படி செய்யாதீர்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். என்ன செய்யாதீர்கள் என்று உங்களுக்கு இந்த வேதத்திலேயே அருளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறான். இப்பதான் அருளப்படுது. அதாவது அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் நிராகரிக்கப்பட்டு
அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படும் சபையாக இருந்தால் அங்கே அமரக்கூடாது என்று இவ்வேதத்தில் உங்களுக்கு வந்து அல்லாஹ் அருளி இருக்கிறான். அப்படின்னு அப்படி வசனம் ஏற்கனவே இருக்கணும்ல, இப்படி ஒரு வசனம் கூடாது இல்ல. இவ்வேதத்தில் அருளி இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வச்சிருந்தாங்க. அவங்க கொடுத்த விளக்கத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், வேதத்தில் உள்ளதுங்கிறான். இந்த மாதிரி ஒண்ணு இருக்கிறது நல்லா சொல்லி காட்டுறான். இப்படி ஒரு வசனம் இருக்கிறதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்படி ஒரு வசனம் இல்ல, இல்ல இதே வார்த்தையை கொண்ட வசனங்கள் இல்ல. அப்ப இதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னொரு வகையான வகி இருக்கிறது என்பதற்கு சான்றாக இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குடும்ப சம்பந்தப்பட்ட விவகாரம் இது. குடும்ப சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, தன்னுடைய மனைவி இடத்தில் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். மனைவி இடத்துல ரகசியமாக சொல்கிறார்கள். ரகசியமா நீ மட்டும் வச்சுக்கணும், யாரும் சொல்லக்கூடாது என்று மனைவி இடத்துல ஒரு செய்தி சொல்லுறாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னு என்று கேட்டா வெளிப்படுத்திருச்சு. தனக்கு மட்டும் ரகசியமா சொன்னதும் வெளிப்படுத்திருச்சு. அந்த அம்மா வெளிப்படுத்தின விஷயத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனே கேட்கிறாங்க, இது மாதிரி நீ வந்து உன்ட்ட வந்து சொல்லக்கூடாதுன்னு சொன்ன, நீ வந்து சொல்லிவிட்டிய அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த அம்மா கேட்கிறாங்க, இது நான் சொல்றது உங்களுக்கு எப்படி தெரியும், நம்பாதா, இது யாரு உங்களுக்கு சொன்னா, நீங்க சொன்ன செய்தியை நான் வேற ஆள்கிட்ட சொல்லிட்டேங்கிற செய்தியை உங்களுக்கு சொன்னது யாருன்னு அந்த அம்மா கேட்குது, ஆதாரம் கேட்குது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நப்த அலீமுல் ஹபீர், யாவற்றையும் அறிந்தவன், உள்ளத்தில் உள்ளதையும் அறிந்தவன் இருக்கிறானே அவன் தான் எனக்கு சொன்னான். யார் மனுஷன்லாம் சொல்லல, உங்ககிட்ட சொன்ன ஒரு செய்தியை நீ வேற ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லியிருக்கிற அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லும் பொழுது குர்ஆன்ல வருது, கதை இல்ல. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நபி அவர்கள் மனைவி இடத்தில் ஒரு செய்தியை ரகசியமாக கூறினார்கள். அவரோ அந்த செய்தியை வெளிப்படுத்திவிட்டார். வெளிப்படுத்திய உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்து அதை பற்றி அவரிடத்தில் கேட்கிறார்கள். அந்த அம்மா கேட்குது, உங்களுக்கு சொன்னது யாருன்னு சொல்லி, என் இறைவன் தான் எனக்கு சொன்னான். 66:3 அத்தியாயத்தில் 3வது வசனம். நான் என்ன கேட்கிறேன், இந்த அம்மா இன்னாத்த சொன்னிச்சு, அண்ணா வேற சொன்னான், அல்லாஹ் சொன்னா எங்க இருக்கணும், குர்ஆன் இருக்கணும்ல, அவங்க வாசப்படி குர்ஆன் மட்டும்தான் அல்லாஹ் இருந்து வந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் சொல்றாரு, அந்த செய்தி குர்ஆன் தான் இருக்கணும், அது குர்ஆன் மட்டும்தான் அல்லாஹ் இருந்து வரும், வேற செய்தியை வராதுல அவங்க வாதம், அப்படித்தானே சிலருடைய வாதம், அல்லாஹ்விடமிருந்து குர்ஆன் மட்டும்தான் வரும், வேறு வகையான வகையோ வேறு விதமான செய்தியோ இறை தூதர்களுக்கு வராது கிடைக்காது என்று வாதிட்டார்களே, ஆனால் எனக்கு அல்லாஹ் தான் சொன்னான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, அப்ப குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிருக்கணும், நபியே உன் மனைவி அம்பலப்படுத்தி விட்டார் அப்படின்னு வசனம் இருக்கணும். அப்பதான் நபிகள் தெரிய முடியும், உன்னுடைய மனைவி இந்த செய்தியை 4 பேருக்கு சொல்லிவிட்டார். குர்ஆன்ல எந்த வசனமும் இல்லை. ஆனால் நபிகள் என்ன சொல்றாங்க, நப்ப அணி அல் அலீம் அல் கபீர், எனக்கு இறைவன் எனக்கு சொல்லி தந்து விட்டான் அப்படின்றாங்க. அப்படின்னு குர்ஆன்ல இருக்குது, இறைவன் எனக்கு சொல்லி தந்தான் என்று குர்ஆன்ல இருக்குது. அப்ப சொல்லி தந்த அந்த வாசனை குர்ஆன்ல இல்ல, ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கான், குர்ஆன் வழியா இல்லாம ஜிப்ரீல் வழியா இல்லாம. அப்ப நபியின் நபிமார்களுடைய இதயங்களில் குர்ஆன் ஜிப்ரீல் வந்து மாணவர் வழியாக வர்ற செய்தி அல்லாமல் அவனா நேரடியாக போடுகிற செய்திகளும் உள்ளன. அதுதான் சொல்ல வர்றான், ஒருவன் குர்ஆன் மட்டும்தான் வகி மட்டும்தான், வகியத்தான் ஏத்துக்கிறனே, வகி அது மட்டும் உங்களுக்கு யாரு சொன்னான், வகி என்பது குர்ஆன் மட்டும் என்று உங்களுக்கு சொன்னது யாரு, குர்ஆன் அல்லாத இன்னொரு வகி இருக்கிறது என்பதற்கு இந்த வசனமும் சான்றாக இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான் கேட்டா, 89வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில், வல் ஃபஜ்ரி வலயாலின் அஸ்ரின், ஃபஜ்ரின் மீது ஆணையாக, ஃபஜ்ர்னா தெரியும் தொழுகனா ஒரு நேரம் தெரியும், 10 இரவுகள் மீது ஆணையாக, எந்த 10 இரவு, 10 இரவின் மீது ஆணையாக, எந்த 10 இரவு, 365 நாள் இருக்கு, 355 நாள் இருக்குது, எந்த 10 இரவு யாரும் சொல்லலாது, என்ன சட்டம் இருக்கு காட்டுறாங்க, ஏதோ 10 இரவு இருந்துருக்கு, அமலுக்கு காட்டுறாங்க, இருந்தாலும் 10 இரவு என்னன்னு விளக்கம் தெரிந்து கொள்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாதான் தெரிய முடியும், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாதான் தெரிந்து கொள்ள முடியும். துல்ஹஜ்ஜுடைய அந்த 10 நாட்களும் சிறப்புக்குரிய நாட்கள் சொன்னதை வச்சு அதன் மீது அல்லாஹ் சத்திய நீரான தெரிந்து கொள்வதற்கு நபிகள் நாயகத்தினுடைய விளக்கம் தேவை இருக்குது. இது இது ஒண்ணாச்சு. அதுக்கப்புறம் நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு நபிக்கும் இந்த வேதத்தை கொடுத்தாங்க இல்லையா, அந்த வேதத்தோட சேர்த்து சேர்த்து வேற வேற வார்த்தைகளையும் சேர்த்து சேர்த்து இணைச்சு இணைச்சு சொல்றோம், கிதாபையும் இதையும் கொடுத்தோம், கிதாபையும் அதையும் கொடுத்தோம், கிதாபையும் அதையும் கொடுத்தோம், ஹிக்மத்தை சொல்லலாம், ஏற்கனவே சொல்லியாச்சு, ஹிக்மத்தை கொடுத்தோம் ஹுக்கும கொடுத்தோம் சொல்லியாச்சு. அது அல்லாமல் கிதாபு ஹிக்மத்து ஹுக்கும மாதிரியே வேற வேற வார்த்தைகளை பயன்படுத்தி எல்லாம் சொல்றான் பாருங்க.
இது ஒரு பேய்த்தான வசனம். 40வது அத்தியாயம் ஹாஃபிர். 70வது வசனம் அல்லதீன கஸ்பு பில் கிதாபி, யார் வேதத்தை இவ்வேதத்தை நிராகரிக்கிறார்களோ, வேதத்தை நிராகரிக்கிறார்களோ. ஒபிமா அரசல்னா பிஹி ருசுலனா, எதை கொடுத்து நம்முடைய தூதர்களை அனுப்பினோமோ அதையும் நிராகரிக்கிறார்களோ, வேதத்தை நிராகரிக்கிறார்களோ. வேதத்தை நிராகரிச்சா நிராகரிக்கல, வேதம் வந்து நல்லா கொடுத்தான் அப்புறம் வேதத்தை மட்டும் நல்லா கொடுத்திருந்தான்னு சொன்னா வேதத்தை நிராகரிக்கிறார்கள் முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, யார் வேதத்தையும் நிராகரிக்கிறார்களோ மேலும் ஒபிமா அரசல்னா பிஹி ருசுலனா, நமது தூதர்களுக்கு எதையெல்லாம் கொடுத்து அனுப்பினோமோ அதையும் நிராகரிக்கிறார்களோ, யாலமூன் விளைவை பின்னர் அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். பாயிண்ட் என்ன தெரியுமா, அல்லாஹ் கொடுத்து அனுப்புனேன்னு சொல்றானே, வேதத்தையும் கொடுத்து அனுப்புன, எதை கொடுத்து அனுப்ப வேண்டுமோ அதையும் கொடுத்து அனுப்புனேன், எதை கொடுத்து அனுப்ப வேண்டுமோ. இது அந்த வார்த்தை வேஸ்டா, அல்லாஹ் ஒரு சொல்லு ஒரு ஒரு எழுத்து வேஸ்ட் பண்ணுவானா, அல்ல வேதத்தை மட்டும் அல்லாஹ் கொடுத்திருக்கும் போது வேற ஒண்ணுமே கொடுக்கல இருந்தால் இது வேஸ்ட். இந்த வார்த்தை சொல்ல மாட்டான், வேதத்தோடு சேர்த்து இன்னொன்றையும் கொடுத்து அனுப்பியிருக்கிறான் தூதர்களுக்கு. அதான் விளக்கம்ங்கிறோம், அதான் அதிசங்கிறோம், அதான் ஹுக்குமத்துங்கிறோம், அதான் ஹுக்குங்கிறோம், அதாவது வழங்குது. அதே மாதிரி வந்து 42வது அத்தியாயத்தில் 17வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹுல்லதி அன்சலல் கிதாப், அல்லாஹுதான் இந்த வேதத்தை இறக்கினான், பில் ஹக்கி சத்தியத்துடன் இறக்கினான், ஒல் மீசான் நன்மை தீமை எடை போடும் தராசையும் இறக்கினான், மீசானையும் இறக்கினேங்கிறான். இந்த மீசான் தான் நம்ம பொருளை இறக்கிற கூட தராசும் இறங்கிட முடியாது, என்ன கேட்டா அதை வந்து இறை தூதர் கூட சம்பந்தப்படுத்த வேண்டியது, அது வந்து பொதுவாகவே அது உள்ளது. அது அப்ப அல்லாஹ் வந்து வேதத்தையும் இறக்கினான் மீசானும் இறக்கினேங்கிறான். மீசான் என்ன, இது நன்மை இது தீமைன்னு எடை போடுறது. மீசானுக்கு அர்த்தம் தராசு எடை போடுறது. இந்த இடத்துல என்ன எடை போடுறதுன்னா, நன்மையை தீமை கண்டுபிடிக்கக்கூடிய அறிவுரைகள். அந்த மீசானையும் இறக்கணும்னு சொல்றான், தூதர்களுக்கு கிதாபையும் இறக்கணும் மீசானும் இறக்கணும், ரெண்டை வச்சுதான் அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னு சொல்றான். 5வது அத்தியாயத்தில் இந்த மீசானை இறக்கணும்ங்கிறது வந்து இதுல கூட உங்களுக்கு வந்து 42:17 விட 57:25 இன்னும் கொஞ்சம் வெயிட்டாவே இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டா, லக்கது அரசல்னா ருசுலனா பில் பையினார், நமது தூதர்களை தெளிவான அத்தாட்சிகளோடு அற்புதங்களோடு அனுப்பினோம், அன்சல்னா மாகமுல் கிதாப், அவர்களோடு கிதாபையும் ஒல் மீசான் மீசானையும் இறக்கினோம், லி யகூமன்னாசுல் கிஸ்த், மக்கள் நீதியோடு நிலைநிறுத்துவதற்காக நடத்துவதற்காக அவர்களுக்கு வேதத்தையும் கொடுத்தோம் மீசானையும் கொடுத்தோம் அற்புதங்களையும் கொடுத்தோம். மீசான் அற்புதம் கூட சொல்ல கிடையாது, அற்புதம் தனியாக சொல்லிவிட்டான், அற்புதங்களையும் கொடுத்தோம் வேதத்தையும் கொடுத்தோம் மீசானையும் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி 57:25 அல்லா சொல்றான். வேதத்தோடு சேர்த்து இன்னொன்று சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து 5வது அத்தியாயம் 5வது வசனத்தில் அல்லா சொல்றான், யா அஹ்லல் கிதாப், வேதமுடைய மக்களே, கஜாக்கும் ரசூலுனா, நமது தூதர் உங்களிடத்தில் வந்துவிட்டார், யுபையினுக்கும் கசீரம் இம்மா துக்கூன மினல் கிதாப், வேதத்தில் நீங்கள் மறைத்து வைத்திருக்கிறீர்களே அவற்றில் பெரும்பாலானவற்றை அம்பலப்படுத்த வந்துவிட்டார், நீங்கள் மறைச்சதையெல்லாம் அம்பலப்படுத்துவதற்கு வந்துவிட்டார், பலவற்றை கண்டுகொள்ளாமல் அலட்சியம் செய்ய வந்துவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாவிடம் இருந்து உங்களுக்கு வந்துவிட்டது நூறும் ஒளி வந்துவிட்டது, தெளிவான வேதமும் வந்துவிட்டது. வேதம் மட்டுமே வந்திருந்தா வேதம் போதும், அது சொன்னால் அடங்கிடும், வேதமும் வந்துவிட்டது ஒளியும் உங்களுக்கு வந்துவிட்டது பிரகாசம் வந்துவிட்டது அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப அந்த வேதத்தோட சேர்த்து அதுக்கு வெளிச்சமாக, நூறுல வெளிச்சம் தான் அர்த்தம், வேதத்திற்கு விளக்கத்தை வெளிச்சம்னு சொல்லுவாங்க, அந்த வேதத்திற்கு விளக்கமாக அமைந்த வெளிச்சம் இருக்குதான், அதைத்தான் எல்லாம் நூறுங்கிற வார்த்தையை கொண்டு இந்த இடத்துல யூஸ் பண்ற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி 3வது அத்தியாயத்தில் 184வது வசனத்தை பாத்தீங்கன்னா, நபியே உண்மை அவர்கள் நிராகரிப்பார்களானால், பக்கத்து குதிப ருசுரன் கபலிக்க, உமக்கு முன்னர் பல தூதர்கள் நிராகரிக்கப்பட்டு விட்டார்கள், புதுசு இல்ல, உன்னை மறுக்கிறாங்கன்னு ஆச்சரியப்படாத, உனக்கு முந்தைய இப்படித்தான் எல்லாத்துக்கும் நடந்துச்சு. அப்புறம் சொல்றான், ஜாவூ, அவர்கள் கொண்டு வந்தார்கள், வில் பையினாத்தி, அற்புதங்களை, தெளிவான அற்புதங்களை இருந்தாங்க கொண்டு வந்தார்கள், அற்புதங்களை மட்டும் கொண்டு வரல, சுபுரி ஏத்தையும் உல் கிதாபி வேதத்தையும், சுபுரையும் கொண்டு வந்தார்கள்,
புல் கிதாபில் முனீர் ஒளி வீசும் வேதத்தையும் கொண்டு வந்தார்கள் என்று அல்லாஹ் செய்யறான். எல்லா தூதர்களுமே கிதாபையும் கொண்டு வந்தாங்க, சுபுரையும் கொண்டு வந்தாங்க. கிதாபுனாலும் வேதம்தான், சுபுருண்டாலும் ஏடுதான். அது இன்னொரு விளக்கம், இன்னொரு வகையான விளக்கத்தை வந்து அல்லாஹ் செய்யறான். ஏடுங்கிற பேரை கொண்டு சொல்லி காட்டுறான். எழுதியா கொண்டு வந்தாங்கன்னு கேட்கக்கூடாது. குரானை எழுதி கொண்டு வரப்படல அப்படின்னு அல்லாஹ் கிதாபுங்கிறான். குரானை எழுதியா கொண்டு வந்தா கொடுத்தா எழுதி தரல, வாசிக்கத்தான் செஞ்சாரு புரியல வந்து. அதை கூட அல்லாஹ் கிதாபு ஏறுந்தான் சொல்றான். ஏறுந்த கூட புஸ்தகமாக கொடுத்தாங்க கேட்டக்கூடாது. நபிகள் நாயகத்தினுடைய விளக்கம் எல்லாம் புஸ்தகமா இருந்துச்சுன்னா குரானும் புஸ்தகமா இல்ல, நம்மளும் ஆக்கி பின்னாடி. புஸ்தகம் ஆனது பின்னாடி செஞ்ச வேலை, வந்தது புஸ்தகமா வரல. ஜிப்ரீல் கொண்டு வந்தார், புஸ்தகமா கொண்டு வந்தாரு, இக்குறவு சொன்னாரு, நம்ம எழுதிக்கிட்டோம். நபிகள் நாயகம் எழுதி வச்சுக்கிட்டாங்க, குழுவல்லாகுதுன்னு சொன்னார் அவரு, எழுதுல இங்க நம்ம எழுதிக்கிட்டோம். அப்ப நான் வார்த்தையாகத்தான், ஓசை வடிவாகத்தான், ஒளி வடிவமாகத்தான் அது வந்துச்சு. அதே மாதிரிதான் இறைத்துவர்களுடைய விளக்கமும் ஒளி வடிவமா இருந்தாலும் அதை ஏடுன்னு சொல்லலாம். அப்ப நபிமார்கள் வேதத்தையும் கொண்டு வந்தாங்க, ஏத்தையும் கொண்டு வந்தாங்க, ரெண்டையும் சொல்லணும். வேஸ்டா இல்ல, நம்ம சொல்லுவாங்க அப்படி. நம்ம பேனாவையும் கொண்டு வந்தார்கள், எழுதுகோலையும் கொண்டு வந்தார்கள், சிரிப்பீங்க. நல்லா தானே பேனன் பேனா சொல்லுவாங்க, ரெண்டு மட்டுக்கு நான் சொல்றேன். பேனாவையும் தந்தேன், எழுதுகோலையும் தந்தேன், இதே சொல்றேன். நம்மளே ஒரு வார்த்தையை வேஸ்ட் பண்றது யோசிக்கிறோம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேஸ்டா ஒரு வார்த்தையை ஒரு சொல்ல யூஸ் பண்ணுவானா அப்படி யோசிச்சு பார்க்கணும். இதே மாதிரியான கருத்தை வந்து 35-25 சொல்றான். 384 சொல்ற மாதிரியே ஜாஅத்ஹும் ருஸுலுஹும் பில் பையினாத்தி வபில் ஜுப்ரி வல் கிதாபில் முனீர் அப்படிங்கிற வாசகத்தை 3வது அத்தியாயம் 184 பார்க்கலாம், 35வது அத்தியாயம் 25வது வசனத்திலையும் பார்க்கலாம். அதே மாதிரி 2வது அத்தியாயம் 53வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மூசாவுக்கு கிதாபை கொடுத்தோம், வேதத்தை குர்ஆனையும் கொடுத்தோம், கிதாபையும் கொடுத்தோம், குர்ஆனையும் கொடுத்தோம். குர்ஆன் என்ன? குர்ஆன் என்றால் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் வேறுபடுத்தி காட்டுற பரக்கண பிரிக்கிறது. குர்ஆன் என்றால் இது சரி இது தவறு என்று பிரித்து காட்டுகிற வழிமுறை. அப்ப மூசா நபிக்கு ரெண்டு கொடுத்தான், ஒன்னு கிதாபை கொடுத்தா, இன்னொன்னு குர்ஆனை கொடுத்தான். குர்ஆனை வச்சுதான் ஆரம்பத்தில் பிரச்சாரம் பண்ணாரு, திருவண்ட போய் பண்ணாரு, ஒண்ணுமில்லாம பண்ணல. குர்ஆன் இன்னொரு சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய சித்தாந்தம், வழிகாட்டுதல், கொள்கை, கோட்பாடு, அதைத்தான் குர்ஆனுங்கிறான். அப்ப மூசாவுக்கு கிதாபையும் கொடுத்தோம், குர்ஆனையும் கொடுத்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இதுகளெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இறை தூதர்கள் வந்து வெறுமனே வேதத்தை மட்டும் கொண்டு வர மாட்டார்கள், அப்படி எந்த தூரி அதை அனுப்பவே இல்லை. வேதத்தை நான் கொடுத்து வேதத்தை மட்டும் கொடுத்துட்டா எதுக்கு அட்டி உதவியெல்லாம் எதுக்குங்க? உலகத்துக்கு வாங்குறாங்க. அதை செஞ்சு காட்டி, அமல்படுத்தி காட்டி, விளக்கி காட்டி, நடைமுறைப்படுத்தி காட்டி, அதன் அடிப்படையில் மக்களை ஒன்று திரட்டின்னு ஒரு பெரிய ஒர்க் அவங்களுக்கு இருக்குது. இவ்வளவு பணிகளையும் செய்வதற்கு இறை தூதர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இன்னும் சில இடத்துல எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா, இறை தூதர்களை பற்றி பேசும்பொழுது இதாது இலல்லாஹி வரசூலிகி, அவர்கள் அல்லாவின் பக்கம் அழைக்கப்படுவார்களானால், வரசூலிகி அல்லாவுடைய ரசூலின் பக்கம் அழைக்கப்படுவார்களானால், நியஹக்கும பைனஹும் அவர்களுக்கு மத்தியில் அவர் தீர்ப்பளிப்பதற்காக அழைக்கப்படுவார்களானால், இதா ஃபரீக்கும் மின்ஹும் மோரிலூன் அவர்களில் ஒரு சாரார் அலட்சியம் செய்கிறார்கள். அல்லாவின் பக்கம் அழைக்கப்படுறாங்க, அல்லாவுடைய ரசூலின் பக்கம் அழைக்கப்படுறாங்க, எதுக்குன்னா தீர்ப்பளிப்பதற்காக சொல்றான். அப்ப தீர்ப்பளிக்கிற அதிகாரம் அல்லாவுடைய அல்லாவின் பக்கம் மட்டும் சொன்னால் இங்க போதும். வேதத்தின் அடிப்படையில் தீர்ப்பளிக்க போறாங்க. அப்படி இருக்கையில் அல்லாவின் பக்கம் அழைச்சார்கள் அடங்கி போயிடும். ரசூலையும் சேர்த்து சேர்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதே மாதிரியான கருத்தை 24-51 வசனத்திலும் சொல்லி காட்டுறான். 33-36 வசனத்துல இன்னும் வைத்த வெயிட்டான வலிமையான கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்றான்ல, ஒமா கான லி மூமினீன், மூமினான நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் கிடையாது, ஒலா மூமினத்தின் நம்பிக்கை கொண்ட பெண்ணுக்கும் கிடையாது, இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரா, அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்யும் பொழுது, அல்லாஹும் முடிவு செய்யறான் அவனுடைய தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்யும் பொழுது, அங்கே கூடலகமுல் ஹியரத்தும் நம்பரையும் தங்களுடைய காரியங்களில் சுய விருப்பம் கொள்ளுகிற அதிகாரம் நம்பிக்கை கொள்கிற ஆணுக்கும் இல்லை, நம்பிக்கை கொண்ட பெண்ணுக்கும் இல்லை. அல்லாஹ் ஒன்றை முடிவு செஞ்சுட்டா, அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை முடிவு செய்துவிட்டால், நீ அதுக்கப்புறம் மார்க்கத்தில் அபிப்பிராயம் சொல்லிக்க கூடாது. அல்லாஹ் சொல்லிட்டாங்க ஓகே, அப்புறம் நமக்கு என்ன இருக்குது? அல்லாஹ்வுடைய ரசூல் கூட ஓகே. இப்படித்தான் இறை நம்பிக்கையாளர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றாங்க. முடிவெடுத்தல் என்ற அதிகாரத்தை ரெண்டு பக்கமும் கொடுக்கணும். அல்லாஹ் முடிவு செய்வான், அல்லாஹ்வுடைய ரசூலும் முடிவு செய்வார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டான்.
அப்ப இந்த மாதிரியான வசனம் போக குர்ஆன்ல 30க்கு மேற்பட்ட இடங்கள்ல என்ன வரும் கேட்டா யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வஅத்தீஉர் ரசூல், நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் ரசூலு கட்டுப்படுங்கள், அல்லாஹ் கட்டுப்படுங்கள் ரசூலு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுக்கும் துருகமும் அருள் செய்யப்படுவீர்கள் வெற்றி பெறுவீர்கள், அப்பதான் நீ ஜெயிக்க முடியும், அப்ப நரக தப்பிக்க முடியும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடமொழி போட்டு போட்டு 30க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அத்தீஉர் ரசூல் அத்தீஉர் ரசூல்னு சொல்றான. அந்த வசனங்கள் எல்லாம் என்ன காட்டுதுன்னு கேட்டா இறை தூதர் வந்து தலைமை தாங்கி வழிநடத்தி செல்வதற்காக வந்திருக்காரு, தவிர புஸ்தகத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு போறதுக்கு வரல. அல்ல அட்ரன் புஸ்தகத்தை வாங்கி உண்டா வச்சுக்கொண்டு ஓடிக்கிட்டு இருக்கிற வேலை அவருக்கு இல்ல, அவர் வழி நடத்துவார், அவருக்கு பின்னாடி போகணும், கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்கறதும் நல்லா சொல்லி காட்டுறான். அப்ப இந்த மாதிரியான ஆதாரங்களின் அடிப்படையில் நம்ம என்ன விளங்கிக் கொள்கிறோம் என்று கேட்டால் இறை தூதர் இது போதும், உங்களுக்கு ஓரளவுக்கு போதும், இன்னும் தெளிவான சான்றுகளோடு உங்களுக்கு தெரிந்து கொள்ள விரும்பினீர்களேயானால் அல் முபீன் என்ற மாத இதழ்ல அல் குர்ஆனும் ஆதாரப்பூர்வமான ஹதீசுகளும் என்ற தலைப்புல இந்த விஷயங்களை இன்னும் விரிவான முறையில உங்களுக்கு இதுல நிறைய சுருக்கி நான் வேற தலைப்புல இருந்துட்டு இருக்கிறோம். இதுவே தலைப்பு இல்ல, இதுவே தலைப்பா இருந்தா இது வியாபாரியை விளக்கிட்டு போன ஸ்டார்ட் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கு. இது நபிமார்கள் வரலாறா இருக்கிறதுனால இந்த அடிப்படை போதுங்கிறதுனால செஞ்சிருக்கிறோம். அந்த நூல் அந்த புத்தகத்துல நீங்க தொடராக நம்ம எழுதியிருக்கிறோம். அது முடிந்த பிறகு தனி நூலாகும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் விரிவான விளக்கத்தோட விளங்கிடணும். இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாச்சா. அடுத்து நபிமார்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் சில விஷயங்கள் அது நீங்க முடிச்சு நீங்க இருக்கிறது. அது என்ன விஷயம் என்று கேட்டால் நபிமார்களாக அனுப்பப்பட்டவர்கள் அனைவருமே சுலைமான் தாவூது போன்ற விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒன்று ரெண்டு பேரை தவிர எல்லாருமே பலவிதமான துன்பங்களுக்கு ஆளானார்கள். அதுவரை நாங்க ஒவ்வொரு நபிக்கு அப்புறம் சொல்ல மாட்டோம், அதுதான் மொத்தமா சொல்லிவிடுறது. நபிமார்களை பற்றி வரலாறு வரும்போது அடிக்கப்படாத நபி இல்ல, திட்டப்படாத நபி இல்ல, உழைக்கப்படாத நபி, பல துன்பங்கள் அனுபவிச்சிருப்பாங்க. அதுகளை எல்லாம் அதே விளக்கிட்டு திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணாம இருக்கிறதுக்காக வேண்டி எல்லா நபிமார்களும் பட்ட பொதுவான கஷ்டங்கள் இருக்கு பாருங்க, அதுக்கெல்லாம் மடமடமன்னு எழுந்திருவோம், பட்டியல் போட்டு தெரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான் உலகம் குதிபத் ருசுலும் மின் கபலிக்க, உமக்கு முன்னர் பல தூதர்கள் நிராகரிக்கப்பட்டார்கள், இப்போ சபரு அலாமா குதிபு அவர்கள் நிராகரிக்கப்பட்டதை பொறுத்துக் கொண்டார்கள், ஊது அவர்கள் தொல்லைக்கு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள், ஹத்தா அத்தாகும் நசுருனா நமது உதவி வரும் வரை அவர்கள் கடும் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். எல்லா நபி அந்த கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. ஆட்சியில் இருந்த சுலைமான் தாவூதை தவிர வேறு அல்லாஹ் பேர் சொல்லாத வேற ஏதாவது ஆட்சி கொடுத்திருந்தாங்கன்னா அந்த நபிமார்களை தவிர பாக்கி எல்லாருமே அடி உதைக்கு ஆளாயிருக்கிறாங்க என்று சொல்லி ஆறாவது அத்தியாயம் 34 சொல்லி காட்டுறாங்க. 12வது அத்தியாயத்தில் 110 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அந்த தூதர்கள் நம்பிக்கையை இழந்து முடிஞ்சிச்சு நம்ம கதை என்று நினைக்கிற நேரத்தில் நமது உதவியவர்களுக்கு வந்தது, நாம் காப்பாற்றினோம். அந்த அளவு கஷ்டம் கஷ்டம் நேரப்பட்டதில்லை, முடிஞ்சு போச்சுங்கிற அளவு கஷ்டப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று 12வது அத்தியாயத்தில் 110வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். தூதர்கள் எல்லாம் மக்கள்கிட்ட பேசும்பொழுது சொன்னார்களாம் அல்லாஹ் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க எங்களுக்கு என்ன நேர்ந்தது, எங்களுக்கு அவன் நேர்வழி காட்டினான், அலாம ஆதை துமுனா நீங்கள் அளித்த துன்பங்களை எல்லாம் நாங்கள் சகித்துக் கொள்வோம் அப்படின்னு அவர்கள் சொன்னதாக 14:12 இருக்கிறது. நபிகள் நாயகம் செல்லாசலம் சொல்கிறார்கள் சில நபிமார்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் ரசூலுல்லாஹ் வந்து முறையிடுறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, சித்திரவதை பண்றாங்களே. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, நபிகள் நாயகம் அதாவது ஒரு சில நபிமார்கள் எல்லாம் முகத்தில் ரத்தம் வடியும், அதை சகித்துக் கொண்டு கடை விட்டுக் கொண்டு அல்லாஹு மகதிர்லி கௌமி இன்னகும் லாயாலமும் இறைவாயின் சமுதாயத்தை மன்னித்து விடு அவங்க அறியாம செய்கிறார்கள் என்று எத்தனை நபிமார்கள் சொன்னார்கள் தெரியுமா. நீங்க எடுத்தவனே நீங்க வந்துகிட்டு வெற்றியை பாக்குறீங்களா, கஷ்டப்படத்தான் வேணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமாரும் கஷ்டப்பட்டதா சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி நபிமார்கள் பல பேர் ஊரை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள், ஊர் நீக்கம். இன்னைக்கு ஏகத்துவத்தை சொன்னா ஊர் நீக்கம் பண்றாங்க, ஊர் நீக்கம் பண்ணணும் நினைத்தார்கள். இதெல்லாம் புரிஞ்சு கிடையாது, நபிமார்களுடைய வழி இறை தூதர்களாக இருந்தவர்கள் ஊர் நீக்கம் செய்யப்பட்டார்கள், அங்கு செய்யப்படுவதாக மிரட்டப்பட்டார்கள் என்று 7வது அத்தியாயம் 82 வசனம், 7வது அத்தியாயம் 88 வசனம், 9வது அத்தியாயம் 40வது வசனம், 14வது அத்தியாயம் 13வது வசனம், 17வது அத்தியாயம் 76வது வசனம், 8வது அத்தியாயம் 30வது வசனம், 26வது அத்தியாயம் 167வது வசனம், 27வது அத்தியாயம்59 வசனங்கள்லையும் நபிமார்கள் ஊரை விட்டு வைக்கப்பட்டாங்க. இதுதான் பயந்துருக்கூடாது, சத்தியத்தை சொல்லும் போது அடிச்சுக்கணும் ஊரை துரத்திக்கணும் போறான்னு தெரியும். நபிமார்களுடைய வேலை செஞ்சா அப்படிதான் வரும், நபிமார்கள் செஞ்ச வேலையை நம்ம செஞ்சோம்னு சொன்னா அதை செய்யல ஊரை விட்டு வரட்டலன்னு மிரட்டலன்னா ஒழுங்கா செய்யலன்னு அர்த்தம்.
நீங்க ஒழுங்கா நபிமார்கள் செஞ்ச வேலையை செஞ்சீங்கன்னு சொன்னா இது மாதிரியான அடக்குமுறை எல்லாம் வரும் பாக்குறோம். நபிமார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று கொலை செய்யறது என்ன எழுபது விஷயம், கொல்லப்பட்டார்கள் என்று 2:87, 3:21, 5:70, 2:91, 20:24, 40:26 இந்த வசனங்களில் எல்லாம் நபிமார்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுக்கு மேலே அவர் குண்டு வேணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். இன்னும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சபதம் பார்த்திருக்கிறாங்க. இந்த ஆள் வந்து பீட வந்து தொடங்க மழையே இல்லை அப்படி சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரி நபிமார்களை பற்றி பேசினார்கள். இந்த 7:131, 27:47, 36:18 பார்க்கிறோம். கிறுக்கேண்டாங்க நபிமார்கள் அவ்வளவு அழகாக தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய மக்களை கிறுக்கே பைத்தியக்காரன்டாங்க. 15:6, 23:25, 23:34, 23:37, 23:76, 24:44, 44:14, இதெல்லாம் 51:59, 52:54, 9:68, 2 ஆகிய வசனங்களில் கிறுக்கே பைத்தியக்காரன் நபிமார்களுக்கு பட்டம் கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி சூனி வச்சுட்டாங்க, மந்திரம் போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்ன விமர்சனங்கள் 17:47, 25:8, 26:153, 26:185 பார்க்கலாம். அழகா சொல்லி மக்கள் எல்லாம் ஈர்க்கிறாங்கல்ல, வசியம் பண்றாரு, சிகிரு இவரு சிகிரு பண்றாரு, ஒரு இவருக்கு சிகிரு பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா சொன்னாங்கன்னா இவரு சிகிரு பண்றாரு, அப்படி வசதி மக்கள் மயக்கிறாரு அப்படின்னு சொல்லி 7:153, 20:57, 20:63, 20:64, 20:68, 20:69, 40:21, 50:51, 52 ஆகிய வசனங்களில் நீங்களாம் மந்திரவாதி சூரியம் பண்ற அப்படின்னு சொன்னாங்க. கேலி பண்ணா கேலி பண்ணக்கு எவ்வளவு வசனம், ஒரு நபியும் கேலி செய்யப்படாம இருக்கல. 15:11, 15:95, 15:106, 6:10, 13:31, 32:41, 25:41, 46:30, 43:7 ஆகிய வசனங்களில் எல்லா நபிமாரும் கிண்டல் கேலி பரிகாசம் லந்து பண்றது இதுகள்லாம் பண்ணிருக்கிறாங்க. நோக்கம் கற்பிக்கிறேன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. ما بعد، நன்றிக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்திலே நபிமார்கள் வரலாறு என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியை நாம் பங்கெடுத்து வருகிறோம். இதில் நேற்றைய தினம் நபிமார்களுடைய வரலாறு என்ற பெயரால் உலகம் படைக்கப்பட்டது முதல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவது வரை நடந்ததாக ஏராளமான கட்டுக்கதைகளை எழுதி வைத்திருப்பதையும் அது எந்த அடிப்படையில் தவறானது என்பதையும் உலகில் முதலில் படைக்கப்பட்ட பொருள் என்னவென்பதையும் நேற்றைய தினம் பார்த்தோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் மாத்திரம் இருந்து பிறகு தண்ணீரை இரண்டாவதாக படைத்தான், மூன்றாவதாக அரிசி படைத்தான் என்பது வரை நாம் நேற்று பார்த்தோம். அதற்கு பிறகு உலகமெல்லாம் நடக்க வேண்டிய காரியங்களை எல்லாம் பதிவு செய்யக்கூடிய ரிக்கார்டுகளை, அதாவது லவ்ஹு கலம் என்று சொல்றாங்க இல்லையா, எழுதுகோலையும் அந்த எழுதுகின்ற பலகையையும் பாதுகாக்கப்பட்ட ஏத்தையும் அல்லாஹ் படைத்தான். அதன் பிறகு அல்லாஹ் ரப்புல்லா, அப்ப உலகமெல்லாம் கிடையாது, அவ்வளவுதான், சூரியன் கிடையாது, சந்திரன் கிடையாது, வானம் கிடையாது, பூமி கிடையாது, செவ்வாய் கிடையாது, சுக்கிரன் கிடையாது, இவ்வளவுதான் உலகத்தில் ஆரம்பத்தில் இருந்தது. அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல்லா ஆலமீன் படைத்தது என்னன்னு கேட்டா வானங்களையும் பூமியையும் படைத்தேன் என்று திருமலை குர்ஆன் சொல்கிறது. இதன் பிறகு படைத்தது என்னன்னு கேட்டா வானங்களும் பூமியும். இந்த வானங்களும் பூமியும் எப்படி படைக்கப்பட்டது என்பதற்கும் நிறைய கட்டுக்கதைகள் இருக்கிறது. ஆனால் திருமறை குர்ஆன் வந்து எப்படி படைக்கப்பட்டது என்பதை 21:30 நீங்க பார்க்கலாம். இந்த வானம் பூமியெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொருளாக அல்லாஹ் வந்து படைக்கிறான். அந்த பொருளை படைச்சிட்டு தான் அதிலிருந்து வானம் பூமியை படைத்தேன் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. அறிவியலும் அதான் சொல்றாங்க. எப்படி இந்த பிரபஞ்சம் உண்டானது என்று சொல்லும் பொழுது பெருவெடிப்பு கொள்கைன்னு சொல்றாங்க இல்லையா, எல்லாம் ஒன்னா இணைந்திருந்தது, ஒரு சிப்பண்ணி டைட் பண்ணி ஒரு உருண்டைய கோளா இருந்துச்சான், அது வெடித்து சிதறின பிறகுதான் அந்த சிதறின துண்டுதான் செவ்வாயா ஒரு பக்கமும், சுக்கிரனா ஒரு பக்கமும், வியாழனா ஒரு பக்கமும், சந்திரனா ஒரு பக்கமும், சூரியனா ஒரு பக்கமும், பூமியா ஒரு பக்கமும் ஆகிவிட்டது என்று இன்றைய விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து சொல்றாங்க. எல்லாமே ஒரு கட்டத்தில் வெடித்து சிதறியதால் தான் இந்த உலகமே உருவானது. ஒரே ஒரு பொருளாக தான் இருந்துச்சான், ஒரு உருண்டையா,
இந்த வானம் பூமி சூரியன் சந்திரன் எல்லாம் சேர்ந்து ஊரு உருண்டையா இருந்ததுங்க. அது வெடித்து ஒரு கட்டத்துக்கு ஏன் வெடிச்சு நாம சொல்லவே இல்லை. படைக்க வந்துடுறோம் நம்ம வெடிக்க சேர்ந்து அதுக்கு ஒரு காரணம் சொல்ல முடியல. வெடித்து சிதறியது என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள். இதே 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமறை குர்ஆன் என்ன சொல்லுது என்று கேட்டா, வானங்களும் பூமியும் ஒன்றாக இணைந்திருந்தன என்பதையும் அதை நாம் தான் புலந்து பிரித்தெடுத்தோம் என்பதையும் அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா, அதை வைத்து என்னை அவர்கள் நம்ப வேண்டாமா என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. இந்த வசனத்தை வாசித்துவிட்டு இஸ்லாத்திற்கு வந்த விஞ்ஞானிகள் ஏராளம் பேர் இந்த வசனத்தை பார்த்துவிட்டு கேட்ட இவ்வளவு காலம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தை 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிளா எல்கேஜி மாதிரி சொல்லிட்டு போயிருக்கார் முகமது நபி. கண்டிப்பா அவருடைய சொந்த வார்த்தையாக இருக்க முடியாது, கடவுளுடைய வார்த்தையாகத்தான் இருக்க முடியும் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. இப்படி பிளந்து எடுத்த உடனே என்ன ஆகும் தெரியுமா, தூசு படலமாக அப்படியே நிக்குது. அந்த தூசு படலங்கள் தான் என்ன செய்யுதுன்னு கேட்டா கொஞ்சம் கொஞ்சமா திறந்து 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 ஒவ்வொரு பொருளாக உண்டானது என்றும் சொல்கிறார்கள். அல்ல அதையும் சொல்லி காட்டுகிறான், தும்மஸ்தவா இலசமாக ஒரு துகானும், பிறகு வானத்தை படைத்தான் அது அப்போது புகை மண்டலமாக தூசு படலமாக இருந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த வானம் பூமி எல்லாம் சேர்ந்து ஒன்னா இருந்து அது ஒரு வெடிச்சு வெடிச்ச வெடிப்புல ஒரு பக்கம் சூரியன் ஒரு பக்கம் சந்திரன் ஒரு பக்கம் செவ்வாய் அதுவே உண்டாவது இல்ல. அப்படி அல்லாஹ் பண்றான் ப்ரோக்ராம் அவ்வளவுதான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பொருளை படைச்சு அதை ஒரு அடி அடிச்சோட உங்களை சுண்டாக்கி விட்டு செவர விட்டோட அத்தனை பொருள்களாக அது வந்து காட்சி தருகிறது என்று உலக விஞ்ஞானம் சொல்லுது. அப்படிதான் திருமறை குர்ஆன் சொல்கிறது. அப்ப வான பூமி எல்லாத்தையுமே இந்த வெடிப்பின் மூலமாக அல்லாஹ் படைக்க செய்யறான். ஒரு பொருளை முதல் படைக்கிறான் இதுல வளர்ந்துருப்பேன். எல்லாம் சேர்ந்து இருந்தனன்னு சொன்னீங்க சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம், இந்த வானம் பூமி எல்லாம் சேர்ந்து வேற ஒரு பொருளா இருந்துச்சுன்னா அது அல்லாஹ் படைக்கிறான்னு அர்த்தம். இந்த வானம் பூமிக்கு முன்னாடி எதை படைக்கணும், எதிலிருந்து பிரித்து எடுக்க போகிறானோ அந்த மெட்டீரியலா படைக்கணும். இப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அரசு இதெல்லாம் படைச்சு முடிச்ச பிறகு ஒரு உருண்டையை படைக்கிறான். அந்த உருண்டை தான் எல்லாத்தையும் அடக்கி வச்சிருந்தது. அதை வெடிச்சு சதுர விட்டு ஒவ்வொரு உருண்டையும் அந்த இடத்துல நிக்கிதுன்னா அதை முதல்ல படைச்சிடும். அதுல இருந்து எல்லாமே இந்த செய்தி வந்து பிரிஞ்சு வருகிறது. இந்த திருமறை குர்ஆன்ல நீங்க 41வது அத்தியாயத்தில் 11 தூசு படலமா இருந்துச்சு சொல்றாங்க பாருங்க, அது அப்படி சொல்லக்கூடிய காட்சியை 41வது அத்தியாயம் 11வது வசனத்தில் பார்க்கலாம். இதுக்கப்புறம் இந்த வான பூமியை வந்து இப்ப வெடிச்சு செதர்னவன பூமி வந்து பூமி ஆகிருமா, வெடிச்சு செதர்ன பிறகு அதுல நிறைய செட்டிங்கள் பண்ண வேண்டியிருக்கு, ஒரு நாள்ல உண்டாகாது. அதுக்கு எல்லாம் எப்படி சொல்லி காட்டுறான்னு கேட்டா, இந்த வானம் பூமிகள் எல்லாம் படைப்பதற்கு எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டன என்பதையும் திருமறை குர்ஆன் பேசுகிறது. இந்த வானம் பூமிகளாம் படைக்கிறதுக்கு வந்து எவ்வளவு நாள் தேவைப்பட்டுச்சு என்று சொன்னால் திருமறை குர்ஆன் பல இடங்கள்ல இதை பற்றி பேசுகிறது. எப்படி பேசுகிறது என்று சொன்னா, வானம் பூமி எல்லாத்தையும் படைப்பதற்கு 6 நாட்கள். இந்த இடத்துல வந்து 2 விதமான கருத்துக்களை அந்த இந்த சொல்லுக்கு அறிஞர்கள் தருகிறார்கள். ரெண்டு கருத்துக்குமே அந்த சொல்லு இறந்துருது. என்ன ரெண்டு கருத்துன்னு சொன்னா, ஒரு நாள் என்று நம்ம சொல்வதாக இருந்தால் ஒரு 24 மணி நேரத்தை கொண்டதுதான் ஒரு நாள். அது ஒரு இரவு இருக்கணும் ஒரு பகல் இருக்கணும், அது மாதிரியாக ஒரு 24 மணி நேரம் கடந்து போயுமானால் அதைத்தான் ஒரு நாள் என்று சொல்லுவோம். ஒண்ணுமே படைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி 6 நாள் இருக்கும், அதாவது சூரியன் சந்திரன் எல்லாம் படைக்கப்படுறதுனால நாளே வரும். நாள் என்று வருவதாக இருந்தால் அதுக்கு முன்னாடி என்ன வரணும், பூமி முதல்ல இருக்கணும், சூரியன் இருக்கணும், அது சுத்தணும், அதுக்கு பிறகுதான் 4 முறை பேச்சு பேச முடியும். அப்படிங்கிறதுனால இந்த 6 நாள் என்பதை நம்ம 6 நாள் செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஐயாங்கிற இந்த சொல்லுக்கு வந்து அரபு இலக்கணத்திலையும் அரபுடைய இலக்கியங்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னா யுகம் என்ற அர்த்தமும் இருக்கிறது, நாள்ங்கிற அர்த்தமும் இருக்கிறது. ஐயாங்கிற யோம் என்பதனுடைய பன்மை ஐயாம், யோம்னா நாள், ஐயாம்னா நாட்கள். இந்த யோம்ங்கிற வார்த்தையை நீங்க அரபு மொழி அகராதியை பிறகு பார்த்தாலும் சரி, அரபு மொழியில சங்ககால இலக்கியங்கள் இருக்கும் இல்லையா, அந்த இலக்கியங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி ரெண்டு அர்த்தத்தில் அந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்னு இந்த 24 மணி நேரங்களை கொண்ட நாள், இன்னொன்று வந்து ஒரு யுகம், யுகம்னா பல லட்சக்கணக்கான வருஷங்களை கொண்டது, ஒரு நீண்ட நெடிய காலகட்டம் இருக்கு பாருங்க, லட்சக்கணக்கான வருஷங்களை கொண்ட ஒரு நீண்ட காலத்தை ஒரு யுகம் சொல்லுவாங்க. அப்ப யுகம் யுகமாக சொல்றாங்க இல்லையா, அந்த யுகம் என்ற அர்த்தத்திலையும் ஐயாம் என்பதை பயன்படுத்துவார்கள் அரபு மொழியில. இப்ப நம்ம என்ன பண்ணணும் கேட்டா, இந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் இந்த நாள் இருக்கல, இந்த 6 நாளை எடுத்துக்கொள்வதா அல்லது வந்து அந்த 6 நாளை எடுத்துக்கொள்வதா என்று கேட்டா, வானம் பூமியை படைக்கிறதுக்கு முன்னாடி இந்த 6 நாள் இருக்காதுல,
வானம் பூமி சூரியன் சந்திரன் படைக்கிறதுக்கு முன்னாடி நாம் எந்த நாளை நாள் என்று சொல்கிறோமோ இந்த நாள் அப்ப கிடையாது. அதனால அல்லாஹ் வந்து யுகம்ங்கிற கருத்தை தான் தருகிறான் என்று சொல்லி இந்த 20 நூற்றாண்டுல இல்ல இப்னு கதீர் மாதிரியான திருமறை விரிவுரையாளர்கள் 700 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதியவர்களே இந்த கருத்தை சொல்றாங்க. புதுசு கருத்து ஒண்ணு இல்லை. அதாவது ஐயாம் என்பதற்கு யுகம் தான் சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வானம் பூமிகள் உருவாவதற்கு வந்து 6 யுகங்கள் கடந்தன என்று லட்சக்கணக்கான வருடங்களை கொண்டு உருவம். அப்படி 6 யுகங்கள் கடந்து போன பிறகுதான் இப்படி ஒரு செட்டிங் வந்துச்சு என்று சில விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள். இந்த கருத்து வந்து அறிவியலுக்கு அப்படியே ஒத்து வருது. வெடிச்ச உடனே பூமி ஆகல, வெடிச்ச உடனே பூமி ஆகல, வெடிச்சு 50 லட்சம் வருஷம் அளவுக்கு ஆன பிறகு அங்கங்க தூள் தூசி துகள்லாம் ஒன்னு ஒன்னா சேர்ந்து அப்படியே சேர்ந்து உலகுருசா இருந்து அப்புறம் உலகுருசாயி அப்புறம் உலகுருசாயி அங்க மூலம் சேர்ந்தோம்ல அங்கங்க கிடக்கிற தூசி துகள்லாம் ஒன்னா சேர்ந்து இப்ப நம்ம உட்கார்ந்துருக்கிற அந்த பூமி இருக்க இது உருவாகுவதற்கு 50 லட்சம் வருஷம் வரைக்கும் ஆகிவிட்டது என்று சொல்கிறார்கள். அப்ப அந்த மாதிரி நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு உண்டானது என்ற கருத்தை இப்ப உள்ளவங்க சொல்றாங்க. இதற்கு ஏற்ப விளக்கம் தருபவர்களும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இதெல்லாம் கற்ப ஒரு அனுமானம் தானே. இப்படி லட்சக்கணக்கான யாரு பார்த்துட்டு வந்தா இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு அனுமானங்கள் தான். சில தற்கரீதியான சில வாதங்களை வைத்துக் கொண்டுதான் சொல்றார்கள். அதனால அதை ஓரம் கட்டிட்டு வந்து 6 நாள் வச்சுக்கலாம். ஏன்னா அல்லாஹ் சொல்லும் போது நம்ம நாள் வந்துருச்சு. அல்லாஹ் வந்து படைக்கும் போது நாள் இல்லாட்டாலும் இதை குரான் நமக்கு சொல்றான்ல அப்ப நாள் தான் என்னன்னு உங்களுக்கு வழங்கியிருக்குல்ல. இவ்வளவு டயத்துல படைச்சேன்னு எடுத்துக்க வேண்டியதானே. 24 மணி நேரத்தை கொண்ட 6 நாட்களில் படைத்தேன் என்று நேரடி அர்த்தம் கொடுத்தாலும் தப்பு ஒண்ணு கிடையாது. ஆகண்டா ஆயிட்டு போயிடும். அல்ல வந்து 6 நாள் படைச்சான் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். அது ரெண்டுமே ஒண்ணு முரண்பட்டது இல்ல. இந்த சொல் ரெண்டுக்கும் இடம்பெறுகிறது. அப்ப அதை பற்றி திருக்குறான் பேசும் பொழுது 7வது அத்தியாயத்தில் 54வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ரப்பக்கும் உள்ளாக உள்ளது கலக்க சமாவாத்தி உள்ள சித்தத்தி ஐயாம். அல்லாஹுதான் வானங்களையும் பூமியையும் 6 நாட்களிலே படைத்தான். வசனம் 7:54. இதே கருத்தை வந்து 10:3 யூனுஸ் அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ரப்பக்கும் உள்ளாக உள்ளது கலக்க சமாவாத்தி உள்ள சித்தத்தி ஐயாம். வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் அல்லாஹ் தான் படைத்தான் அப்படின்னு சொல்லி இந்த 10:3 இருக்கிறது. இதே வசனம் அப்படியே வந்து 57:4 அதுலையும் இருக்கிறது. இதே 57:4 வசனத்திலையும் புகழ்லதி கலக்க சமாவாத்தி உள்ள சித்தத்தை ஐயாம், வானங்கள் பூமி எல்லாத்தையும் சேர்த்து அல்லாஹ் படைத்ததற்கு எடுத்துக்கொண்ட நாட்கள் 6 நாட்கள் அப்படின்னு 3 வசனத்தில் அல்லாஹ் வந்து சொல்றான். அப்ப 6 நாள்ல வானத்தையும் பூமியும் படைச்சேன்னு சொல்றான். மத்ததெல்லாம் வான பூமிக்கு 6 நாள்டாங்க. வானங்கிறது அது ஒரு பொருள், பூமிங்கிறது அது ஒரு பொருள், இடையில உள்ள ஒரு கதைதான் என்ன, எத்தனை கேலக்சிகள் இருக்க, எத்தனை சூரியன்கள் இருக்க, அந்த சூரியனுக்கு எத்தனை குடும்பங்கள் இருக்க, அதுக்கு துணை கோள்கள் இருக்கு, அதெல்லாம் எப்ப படைச்சது, அதுக்குரிய டைம் என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து 25வது அத்தியாயம் 59வது வசனத்தில் விளக்கம் சொல்றான், அல்லது கலக்க சமாவாத்தி உள்ளார்ல வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கு இடைப்பட்டவர்களையும் சேர்த்து தான் 6 நாள்ல படைச்சேன். வானம் பூமின்னா ரெண்டையும் சொன்னா நடுவுல உள்ள அடங்கிரும். அதாவது அந்த எண்டு இந்த எண்டையும் சொல்லிட்டா நடுவுல உள்ள எல்லாரும் அடங்கிருவீங்கல்ல. அதுக்கு தான் எல்லாம் சொல்றான், இது இந்த எண்டு பூமி அது அந்த எண்டு, ரெண்டையும் சொல்லிட்டோம்னா ரெண்டுக்கு நடுவில் உள்ள எல்லாத்தையும் படைச்சு வந்துடும் அப்படிங்கறதுக்காக வேண்டி 3 இடங்கள்ல வந்து வானம் பூமியை 6 நாள்ல படைச்சேன்னு எல்லாம் சொல்லிட்டு ஒரு இடத்தில் என்ன செய்யறான் கேட்டா, வானத்தையும் பூமியையும் இடைப்பட்டவைகளையும் படைப்பதற்கு எடுத்துக்கொண்ட நாட்கள் 6. அப்ப 6 நாள் எல்லாமே முடிஞ்சிருக்கு. வானம் பூமி மட்டும் கிடையாது, அப்ப வானம் பூமி சூரியன் சந்திரன் எல்லாமே என்னென்ன இருக்குதோ மேல நட்சத்திரங்கள் அம்பட்டும் எல்லாம் படைக்கப்பட்டதுக்கு எடுத்துக்கொண்ட காலம் 6 நாட்கள் என்று திருமறை குர்ஆன்ல இந்த வசனம் சொல்கிறது. அதாவது 25:59. இதே கருத்தை வந்து 50வது அத்தியாயத்தில் 38வது வசனத்திலையும் இப்படி எல்லாம் சொல்லி காட்டுகிறான், வழக்கது கலக்கண சமாவாத்தி உள்ள வானங்களையும் பூமியையும் நாம் படைத்தோம், அம்மா பைனகுமா அவற்றுக்கு இடைப்பட்டவைகளையும் படைத்தோம், தீ சித்தத்தையாம் 6 நாட்களிலே படைத்தோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இந்த இடத்துலதான் 6 நாள் சொல்லிட்டு உமா மஸ்தனா மில்லுவோம், இந்த 6 நாள்ல படைச்சதுனால இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு காரியத்தை 6 நாள்ல செஞ்சதுனால நமக்கு எந்த ஒரு சிரமமும் இருக்கவில்லை, அப்படின்னா இது யுகம் இல்லைன்னு வழங்கி போச்சு. இந்த ஆயத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த நான் சொன்னேன் இப்ப, அதாவது 50:38 இந்த 50:38 வசனத்தை சான்றாக வைத்துக் கொண்டுதான் நாள் இந்த நாள் தான், இந்த 24 மணி நேரங்களை கொண்டு 6 நாள் தான்.
அதனால யுக லட்சக்கணக்கான வருஷத்துல படைக்கிறதா இருந்தா அதுக்கு எனக்கு சரைவு வரல, எனக்கு அது சிரமமாயில்லைன்னு சொல்ல தேவையில்லை. ஆறு நாள்ல இதை படைக்கிறா இருந்தா தான் ஆறு நாள்ல புலபுரி சாமான படைக்கிறதா, இவ்வளவு கோள்களையா, இவ்வளவு நட்சத்திரங்களையா, இவ்வளவு செட்டிங்களை பண்றதா, எப்படி முடியும் என்று வரும்போது எனக்கு இது பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு அற்பமா அல்ல சொல்லி காட்டுவதில் இருந்து ஆறு நாள் என்றுதான் வைக்க வேண்டும் என்று வேறு சில விரிவுரையாளர்கள் சொல்றாங்க. அவங்க காரணம் இந்த ஆயத்தை காட்டுறாங்க. எந்த ஆயத்தை காட்டுறாங்க? அதாவது 50-38 வசனத்தை சான்றாக காட்டுகிறார்கள். எனக்கு இது பெரிய சிரமம் இல்ல, எனக்கு சின்ன விஷயம் தான், உங்களுக்கு தான் ஆச்சரியமா இருக்கும், எனக்கு ஆறு நாள்ல படிக்கிற பெரிய விஷயம் கிடையாதுன்னா அப்ப சின்ன நாள தான் எல்லாம் சொல்றோம், பெரிய நாள சொல்லல, யுகங்கிற பொருளை சொல்லல என்று கருத்தும் சொல்கிறார்கள். இது வரைக்கும் குழப்பம் இல்ல. ஆறு நாள்ல வானத்தை படைக்கிறதுக்கும் பூமியை படைக்கிறதுக்கும் சூரிய சந்திரன்களை படைக்கிறதுக்கும் சேர்த்து எடுத்துக்கொண்ட மொத்த காலம் ஆறு நாட்கள் முடிஞ்சிருச்சா. அதுக்கப்புறம் 41:9 வசனத்துல கொஞ்சம் விரிவாக எல்லாம் சொல்கிறார். அது ஒரு பெரிய நிறைய வசனம். 41:9 ஆரம்பித்து 49:12 வரைக்கும் அல்ல என்ன செய்யறான், ஒவ்வொன்னையும் பிரிச்சு பிரிச்சு சொல்றான். சேர்த்து ஆறு நாள் சொல்லாம பிரிச்சு பிரிச்சு சொல்றான். அதை கொஞ்சம் கவனிச்சோம்னா கொஞ்சம் தெளிவு நமக்கு கிடைக்கும். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னக்கும் தத்துருண பில்லதி ஹலக்கல் அருவபி யோமேனே, பூமியை இரண்டு நாட்களில் படைத்தானே அவனை நீங்கள் நிராகரிக்கிறீர்களா? பூமிக்கு ரெண்டு நாள் மைனஸ் ஆகிட்டான்ல, வான பூமி எல்லாம் சேர்ந்த இடையில உள்ளதும் ஆறு நாள் சொல்லிவிட்டு அப்ப பூமிக்கு ஒரு நாள் தனியா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டவங்க சொன்னா பெரிய குழப்பம்லாம் வேண்டியது இல்ல. இந்த ரெண்டு நாள் தான் பூமிக்கு அப்படின்னு அல்லாஹ் பில்லதி ஹலக்கல் அர்வபி யௌமைனே, பூமியை இரண்டு நாட்களில் படைத்தானே அவனையா நீங்கள் நிராகரிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறான். ஓ தஜியலகு அண்டாதன், அவனுக்கா நீங்கள் இணை கற்பிக்கிறீர்கள், லாலிக்க ரபுல் ஆலமீன், அவன் தான் அகிலத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூமியிலே மலைகளை அவன் நிறுவினான். மின் ஹோப்பியா, மேலிருந்து கீழ் நோக்கி அந்த மலைகளை நிறுவினான். ஓ பாரக்க பீகா, இந்த பூமியிலே பறக்கத்து செய்தான், ஏராளமான பாக்கியங்களை பொழிந்தான். ஓ கத்தர பீகா அக்வாத்தகா, அதுல உணவுகளை அதுல உள்ள உணவு செட்டிங்களை எல்லாம் அல்லாஹ் ஏற்பாடு செய்தான். தி அர்பத் அய்யாமின், எல்லாம் சேர்ந்து நாலு நாட்கள்ல என்ன பெரிய பிரம்மாண்டத்தை பார்க்கறோம் கேட்டாங்க. இப்ப வானம் எவ்வளவு பிரம்மாண்டம், அதுக்கு தான் ரொம்ப நாள் தேவைப்படும். சூரியன் எவ்வளவு பிரம்மாண்டம், சூரியன் வந்து பூமியை விட எத்தனை மடங்கு பெருசு, எவ்வளவு பவர்ஃபுல்லானது, அதுக்கு தான் ரொம்ப அதிகமான நாட்கள் தேவைப்படும் நம்ம நினைக்கிறோம். அல்ல என்ன பண்றான்னு கேட்டா, பூமியை படைக்கிறதுக்கு ரெண்டு நாள், பூமியில உள்ள செட்டிங் பண்றாங்க, அதுல உள்ள உணவு ஏற்பாடு, அதுல உள்ள மற்ற மலைகள் நிறுவுறது, அதுல பாக்கியத்தை பொழிவது, இந்த ஏற்பாட்டுக்கெல்லாம் சேர்த்து ரெண்டு நாள், ஆக மொத்தம் இதுக்கு மட்டும் நாலு நாள், மீதி உள்ள ரெண்டு நாள்ல தான் வானம், சூரியன், செவ்வாய், சுக்கிரன், வியாழன், புதன், மத்த சூரியன்கள், மத்த கேலக்சிகள் எல்லாம் சேர்த்து படைக்கிறது எடுத்துக்கொண்ட நாள் எழுது ரெண்டு தான். அப்ப அதிகமான நாட்களை வந்து அல்லாஹ் என்ன செய்யறான், பூமிக்கு தான் எடுத்துறான். பூமியை படைக்க ரெண்டு நாள், அதுல உள்ள ஏற்பாடுகள் செய்ய ரெண்டு நாள். என்ன ஏற்பாடு? இந்த ஏற்பாடுகளை வந்து எங்கேயுமே கிடையாது, உலகத்தில் உள்ள பிரபஞ்சத்தில் இருக்கிற எந்த கோள்களையும் இந்த பூமியில் இறைவன் செய்து வைத்து இந்த செட்டிங்களை பார்த்து விஞ்ஞானிகள் மறந்து போன ஆச்சரியப்படுறான். கீழே பாத்தீங்க சொன்னா அவ்வளவு ஏற்பாடு, என்ன மண்ணு நினைச்சுட்டு இருக்கிறீங்க, இந்த பூமியை வெறும் மண்ணு நினைச்சுட்டு இருக்கிறீங்க, ஒரே ஒரு தானியத்தை நீங்க போடுறீங்கன்னா அந்த தானியம் வந்து அந்த மண்ணை அது சாப்பிட்டு அந்த விதை சாப்பிட்டு அதுல உள்ள சத்துக்களை தன்னுடைய சத்தாக மாற்றி உங்களுக்கு இவ்வளவு வேலை, மாமரம் மாம்பழத்தை தருது, பலாப்பழத்தை தருது, அரிசியை தருது, பருப்பை தருது, உளுந்தை தருது, இலவை தருது, என்னென்னத்தையோ தருது, இவ்வளவையும் தருதுன்னு சொன்னா அதுக்குள்ள வேலைகளை பூமியில புரோகிராம் பண்ணணும். இதை போய் நீ சந்திரன்ல வயசான சந்திரன ஊட்டி வச்சா போதும், இதெல்லாம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. சந்திரன்னா என்னன்னா உருட்டி வச்சுட்டு போயிடலாம், ஒண்ணுமே இல்ல அதுல, அதுல என்ன சந்திரன் என்ன பண்ணது உங்களுக்கு, ஒண்ணும் பண்ணல. சூரியனுடைய வெளிச்சத்தை அப்படி வாங்கி ரிஃப்ளெக்ட் பண்ணி அடிக்குது, வேற ஒண்ணும் உங்களுக்கு அது வந்து கிடையாது. சூரியன் என்ன பண்ணுது, அது எரிஞ்சுகிட்டு இருக்கு, அவ்வளவுதான், அது எரிஞ்சு சுத்தி எரிஞ்சுகிட்டு இருக்கு, எரியுதல் உள்ள வெளிச்சமும் வெப்பமும் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கு, அவ்வளவுதான். அது இங்கதான் என்ன இருக்குது, பெரிய பெரிய அரிசிங்கள் உள்ளுக்கு எரிமலை இருக்கு, நெருப்பு கோசிக்கிட்டு இருக்கு, நீங்க வாழக்கூடிய பூமிக்கு உள்ள நெருப்பு கொதித்துக் கொண்டிருக்கிறது, பூமிக்கு உள்ள ஆறுகள் ஓடிக்கொண்டு இருக்கிறது, பூமி மேல உள்ள ஆறு மணி நினைச்சிட்டு இருக்கிறீங்க, பூமி கீழே என்ன இருக்குது, ஆறுகள் பயங்கரமான ஆறுகள் பிரிட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது, இதுல மேல உள்ள ஆறுகளை விட அதிகமான ஆறுகள். இப்படி பூமியை கீழே போய் பார்த்தோம்னா ஏராளமான அதிசயங்களை எல்லாம் கொடுத்து வச்சிருக்கலாம். அதுதான் எல்லாம் சொல்றான், பூமியை ரெண்டு நாள்ல படைச்சு நீ எந்த போல வேணாலும் ஆராய்ச்சி பண்ணி பாரு, இதுல உள்ள செட்டிங் வசதிகள் எங்குமே கிடையாது, மனிதன் வாழ முடியாது ஒத்துக்கிட்டான். வேற கோள்கள் ஏதாவது ஒரு நெல்லு முளைக்குமா, ஒரு கருகு முளைக்குமான்னு கேட்டு பாருங்களேன், ஒண்ணுமே முளைக்காது.
எதுவும் எந்த கோள்களிலும் வளர முடியாது. இங்க என்ன பண்ணிருக்கான் அல்லாஹ் என்ன செய்யறான், என்ன வார்த்தை யூஸ் பண்றான்னு கேட்டாசியம் போட்டியா, அதுல மலைகளை ஏற்படுத்தணும். மலை ஏற்படுத்துறதுக்கு எதுக்கு இவ்வளவு நாள், மலை ஏற்படுத்த சும்மா கிடையாது. மலை ஏற்படுத்துறதுன்னு சொன்னா பூமியுடைய ஒரு குறிப்பிட்ட தூரத்துல ஆழத்துல அங்க வந்து ஒரு எரிமலைய கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு அது கொதிச்சு 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 அந்த கல் என்ன அப்படியே அதான மலைங்கிறது. இது எத்தனையோ நாட்கள் லட்சக்கணக்கான வருஷங்களா இவனுக்கு அல்லாவுடைய கணக்கு என்றால் சரிதான். அல்லாவுடைய கணக்குல என்ன அவனுடைய நாள் என்பதுதான் அவனுக்கு இன்ன ஏமன் இந்த ரப்பிக்கு கல்பீசனத்தின் விமா தவத்தும். அல்லாவிடத்துல ஒரு நாள் என்பது உங்களுடைய ஆயிரம் நாளுக்கு சமமானதுங்கிறான். அதனால வந்து ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான், பூமியிலிருந்து மலைகளை உண்டாக்குறதுக்காக வேண்டி பெரிய வேலை அது, அதை கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் மழை வரணும், அப்பதான் இந்த பேலன்ஸ் பூமி கிடைக்கும். மலைகளை நிறுவுறது ஒரு வேலை. பாரக பீகா, அதுல நான் வரக்கத்து செய்கிறேன். வரக்கத்துனா என்ன, கண்ணுக்கு தெரியாத அருள் இங்க மட்டும்தான் இருக்கு. அதாவது உங்களுக்கு தர வேண்டிய நெல்லையும் பருப்பையும் பூமிக்குள்ள பொறிச்சு வச்சு எல்லாம் தரல, மண்ணு தான் தந்திருக்கிறான். ஆனால் என்ன வச்சிருக்கிறான், அதை வந்து தோர மருந்து மாத்திரம் இங்க இருக்கிற இந்த மண்ணை தோரம்பருப்ப மாத்திக்கலாம், நினைச்சா உளுந்தா மாத்திக்கலாம், நினைச்சா அரிசியா மாத்திக்கலாம், நினைச்சா மாங்காய மாத்திக்கலாம், நினைச்சா வெத்திலையை மாத்திக்கலாம், நினைச்சா புகையில மாத்திக்கலாம். மண்ணை நீங்க உட்கார்ந்து இருக்கிற மண்ணை வந்து கஞ்சாவை மாத்திக்கலாம், என்ன மாத்திக்கலாம். நீங்க உட்கார்ந்து இருக்கிற மண்ணில எந்த விதையை போடுறீங்களோ அந்த விதையை ஆய்க்கிறோம் ஆய்க்கிறோம். அப்ப எவ்வளவு பெரிய பறக்கத்துக்கு மறைமுகமான அருளை இந்த பூமிக்குள்ளே நான் சொரிந்திருக்கிறேன். பாரக பீகா, அதுல பறக்கத்து செய்திருக்கிறேன். கத்தர பீகா அக்வாத்தகா, அதுல உள்ள உணவுகளை எல்லாம் நிர்ணயிச்சிருக்கேன். எல்லாத்தையும் எல்லா உணவு உள்ளுக்குள்ளதான் இருக்கு. நீங்க திங்கிற எல்லா உணவு எங்க இருக்கு, இது உள்ள அவ்வளவு செட்டிங் பண்ணுவதற்கு ரெண்டு நாள். அதனால சூரியன் பெருசா நீங்க நினைக்கலாம், அதெல்லாம் வெறும் நெருப்பு கோல தவிர ஒண்ணும் கிடையாது. சந்திரன் வேறமா இருக்க ஆச்சரியப்படலாம், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இங்க உள்ள பாக்கியம் வேற எங்கேயுமே கிடையாது. அதுதான் இங்க இருந்து நம்ம எடுத்து படைக்கிறாங்கல்ல, இங்கதான் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி இது நம்ம உறவு உட்கார்ந்து இருக்கோம். அவ்வளவு யாரு, நீங்க எல்லாம் யாரு, நீங்க எல்லாம் யாருங்க, மன்னதானே. நீங்க ஒரு 50 கிலோ ஒரு மனுஷன் உண்டாயிட்டீங்கன்னா மண்ணில் 50 கிலோ குறைஞ்சு போச்சு அர்த்தம். நீங்க ஒரு மனுஷன் 50 கிலோ மனுஷன் உலகத்தில் இருக்கிறான்னு சொன்னா 50 கிலோ மண்ணை எடுத்துருக்கலாம், மண்ணை எடுத்து தின்றுருக்கலாம். மண்ணா திங்க மாட்டீங்க, நெல்லை திண்ணீங்க, அரிசியை திண்ணீங்க, சோத்த திண்ணீங்க, அது மண்ணு தானது. அந்த நெல்லி எங்க வந்துச்சுன்னா ஒரு அரிசியா 100 அரிசியா வந்துச்சு. நீங்க ஒரு அரிசியான போட்டீங்க, 100 அரிசி வந்து மண்ணுதானே 100 அரிசியா மாறினுச்சு. அப்ப 100 அரிசி வந்தவங்க அந்த அளவுக்கு அங்க மண்ணு குறைஞ்சிரும். 100 பலாப்பழம் வந்தா 100 பலாப்பழம் அளவுக்கு அங்க மண்ணு குறைஞ்சு போயிடும். குறைஞ்சுதான் என்ன செய்யுது, வளருது. ஆனால் பூமியில மொத்த இடையில கரெக்டா இருப்போம். நம்ம 1 லட்சம் பேர் மக்கள் தொகை, 1 லட்சம் கோடி வந்தாலும் பூமியோட இட கூடாது. நம்ம பூமி, பூமி நம்மளே மண்ணு தானே, மண்ணை வேற வடிவத்தில் இருந்துகிட்டு இருக்கோம். அதனால பூமியில இட கூடவே கிடையாது. மனுஷனே இல்லாத்தி பூமிக்கு எந்த இடையோ அதுதான் 600 கோடி மக்கள் இருக்கும்போது இடம். நீங்க 600 கோடி பேர் இருக்கிறீங்களே, 600 கோடி பேர் இட பூமிக்கு அதிகமாகுமா, அதிகமாகாது. 600 கோடி பேர் சேர்த்து எவ்வளவு இடையோ அதுதான் வெறும் பூமிக்கு இடம். நீங்க இட கூடுதுன்னு வைங்க, அழிஞ்சு போயிருக்கு பூமி. இந்நேரம் வெயிட்டு தாங்காம 600 கோடி மக்களுக்கு எவ்வளவு வேலை, 50 கிலோ போட்டு கணக்கு பண்ணி பாருங்க. வெயிட்டு தாங்காம போய் சந்திரன்ல மோதி சுக்குமரா போயிருக்கும். கரெக்டா பேலன்ஸ்ல நிக்கிற காரணம் என்ன, எந்த எடை எல்லாம் வச்சனும் அப்படி இருந்துகிட்டு இருக்கு. அப்ப நம்ம நம்மளே மண்ணு, இப்ப மண்ணு நம்மதான் இப்ப மண்ணு நம்மளும் மண்ணுதான், மரமும் மண்ணுதான், மாடும் மண்ணுதான், யானையும் மண்ணுதான், கழுவையும் மண்ணுதான், எல்லாம் மண்ணு வேற வேற வடிவம் நினைக்கிறது. மண்ணு என்ன செய்யுது, நகர்ற மண்ணு நம்ம அவ்வளவுதான், பேசுற மண்ணு நாடினேன். அது புகை தூசு படலமாக இருந்தது, அதை நான் வந்து படைத்தேன், 7 வானமா படைச்சேன் சொல்லி 41வது அத்தியாயம் 9வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் வந்து விழாவாரியா விளக்குகிறான். அப்ப என்ன வழங்கனே, வானம் பூமி எல்லாம் படைக்கணும். 6 நாளா இருந்தாலும் பூமிக்கு மாத்திரம் 4 நாள், மற்ற அவ்வளவுக்கு சேர்த்து 2 நாள் இதை வழங்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு ஒரு இடத்துல ஒரு மாறுபட்ட மாதிரியான ஒரு கருத்து தரக்கூடிய ஒரு வசனம் இருக்குது குரான்ல, அதையும் கொஞ்சம் விளங்கிக்கணும். என்ன வருதுன்னு கேட்டா 79வது அத்தியாயத்துல 27ல இருந்து 33 வரைக்கும் படிச்சு பாத்தீங்கன்னு கேட்டா அல்லாஹ் கேக்குறான், ஆயந்தும் அசத்து கல்கன் அமிசமா பனாகா தபா சம்தஹா செவ்வாகா அகத்தச லைலஹா வ அகரஜ லுஹாஹா உல் அர்ல பாது தாலிக்க தஹாஹா அகரஜ மின்ஹா மாஹா வ மரஹா உல் ஜிபால அர்சாஹா மதா அல்லக்கும் வலியன்னாமிக்கும். இது வந்து இது ஒரு குரானுடைய ஒரு 6 வசனங்கள். இதுல என்ன அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, படைக்கிறதுல வந்து நீ ஒரு அற்பத்திலும் அற்பமா இருக்கிற, உன்னைய படைக்கிறது கஷ்டமா அல்ல வானத்தை படைக்கிறது கஷ்டமா, என்ன பேசுற நீ, என்ன சைஸ் வானத்தை எப்படி பாத்தீங்கன்னா,
இந்த பூமியே ஒரு சின்ன சைஸு, அதுல ஓசைசி என்ன இருக்கு, பெரிய இமயமலையில் இருக்கக்கூடிய ஒரு எறும்பு லட்சம் துண்டு போட்டா எவ்வளவு பெருசு, அவ்வளவுதான் இருப்ப. எறும்பு லட்சம் துண்டு போட்டு அந்த துண்டு கொண்ட இமயமலையில வச்சா உன் சைஸ் என்னவோ அதான் பூமியில உன்னுடைய சைஸ், அதை விட கூட சின்னதா இருப்பீங்க. அல்ல கேட்கலாம், அந்தும் அசத்து கல்கன் படைக்க, உன்னைய படைக்கிறது கஷ்டமா, அமிஷமாவு வானத்தை படைக்கிறது கஷ்டமா, அதையும் நான் படைச்சிருக்கிறேன் அப்படின்னு கேட்கிறான். ரப்ப சம்கஹா, அதனுடைய முகத்தை உயர்த்தி சவ்வாக அதை சீர்படுத்தி இரவு பகலை எல்லாம் ஏற்படுத்திட்டு, அதற்கு பிறகு பூமியை வந்து விரித்தான், பூமியை வந்து விரித்தாண்டு வருது. அதுக்கு பிந்திதான, வானத்துக்கு பிந்திதான பூமி விரித்தாண்டு வருது. இதுக்கு முந்தைய என்ன வந்துகிட்டு இருந்துச்சு, பூமிக்கு அப்புறம் வானம் வந்துச்சுல, பூமிக்கு அப்புறம் வானம் வந்துச்சு. இது வரைக்கும் சொன்ன எல்லா வசனங்கள்லையும் இந்த வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டா, ஒல் அருள பூமியை பாததாளிக்க, இதுக்கு பிறகு தஹாஹா விரித்தான் அப்படின்னு இருக்கு. இதை வைத்துக் கொண்டு போட்டு கூட முரணா இருக்குது, முதல்ல பூமியை படைச்சாங்க பூமி அதுக்கு பிந்திங்களா அப்படின்னு நினைச்சிட கூடாது. இங்க வந்து படைத்தல பத்தி பேசவே இல்லை. இது ஒரு பெரிய ஆய்வு வரலாற்று உண்மையே, ஒரு பெரிய அறிவியல் தத்துவத்தை சொல்லக்கூடிய வசனம். இது படைப்பு சம்பந்தமா உள்ளது இல்ல. பூமியை எல்லாம் படைச்சு எல்லா செட்டிங்களும் முடிச்ச பிறகு பூமி எப்படி இருந்துச்சு தெரியுமா, பூமி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, இப்ப நம்ம பல கண்டங்கள் இருக்குல்ல, ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம், அமெரிக்கா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், கண்டம் கண்டமாக பிரிஞ்சிருக்கு பூமி. இந்த கண்டங்கள் எல்லாம் வந்து கிடையாது, வந்து என்ன கிடையாது, பிரிஞ்சு கிடையாது, எல்லாம் சேர்ந்தாப்பெல்லாம் இருந்துச்சு. அதாவது நிலப்பரப்பு பூரா ஒன்னா இருந்துச்சுங்க, நீர்பரப்பு பூரா ஒன்னா இருந்துச்சு. இப்ப உள்ள ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய முடிவு இது எல்லாமே என்ன இருக்குது, இப்ப அமெரிக்கா கண்டம், ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம் எல்லாம் சேர்ந்தாப்புல, ஆஸ்திரேலியா கண்டம் எல்லாம் சேர்ந்தாப்புல ஒன்னா இருக்கு, ஒரு பிளாட் அப்படி இருக்கு, ஒரே துண்டா இருக்கு. அப்புறம் தண்ணி கூட ஒரு துண்டா இருக்கு. அதனால மனிதர்கள் சர்வசாதாரணமா நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். கடல் கடல் வந்ததுன்னா கண்டமாகும், பெரிய நிலப்பரப்பை கடல் பிரிச்சிருச்சுன்னா அப்படி கண்டம்னு சொல்லுவாங்க, சின்ன நிலப்பரப்பை பிரிச்சுன்னா அப்படி தீவும்பாங்க. கண்டம்னா என்ன விளங்கிக்கணும், கண்டம்னு சொன்னா ஒரு பெரிய நிலப்பரப்பை தண்ணியை பிரிச்சு ரவுண்ட் கட்டி தண்ணி கட்டிருச்சுன்னு அதை வந்து கண்டம்னு பிரிச்சு போடுவோம். அதனால கண்டம் இல்லாட்டி ஒரே பூமி தான் இல்லாம, ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம்னா ஆசியா கண்டம்னா தனியா சுத்தி கடல் இருக்கும். பெரிய நிலப்பரப்புல தண்ணி சுத்தி நின்றா அதுக்கு கண்டம்னு சொல்லுவோம், சின்ன நிலப்பரப்பு மெட்ராஸ் மட்டும் ரவுண்ட் கட்டி தான் அப்படி தீ உண்டுவோம். அப்ப தண்ணி சுத்தி இருக்கிறது கண்டம். அப்ப தண்ணீரே இல்லாமல் எல்லாம் சேர்ந்து ஒரே நிலமாகத்தான் இருந்தது. இப்படி இருந்தது வந்து அப்ப சகஜமா மனிதன் நம்ம கூட இலங்கைகளா இருக்கு பாருங்களேன், இலங்கைகளா நம்ம மெட்ராஸ் சேர்ந்தா இருந்துச்சு முன்னாடி, தமிழ்நாட்டோட நடந்தே போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இலங்கைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரே நாடாதான் இருந்துச்சு. அப்படி இருந்தது என்னாச்சு, ஒரு கடல் கோயில் வந்து பிரிஞ்சுக்கிருச்சு, இடையில தண்ணி வந்துருச்சுங்களா, அது தண்ணி நாடா போச்சு, தமிழ்நாடு தனியாக துண்டா பிரிஞ்சிருச்சுங்களா, இப்படி அவ்வளவு இருந்துச்சு. இது வந்து பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டா, என்ன அல்லாஹ் செஞ்சு ஒரு கிஃப்ட் மனிதனுக்கு வந்து, கடல்ல ஏறி பிரயாணம் பண்ண தெரியாது, ஒரே பகுதியா இருந்தா தான் எல்லா பக்கம் போவான், இல்லாம பிரிஞ்சு போயிருச்சுங்க. அப்ப எப்படி கடல்ல ஏறி போவான், அங்கிட்டு உள்ள ஒரு பகுதியில் அல்ல பூமியில ஒரு மனுஷனை படைக்கிறான், அந்த மனுஷன் இன்னொரு கண்டத்துக்கு எப்படி போயிருப்பான், அந்த காலத்துல ஒரு கண்டத்தில் மட்டும்தான் மனுஷன் வாழ்ந்திருப்பான். இப்ப ரொம்ப கப்பல்லாம் கண்டுபிடிச்ச பிறகுதான் வேற வேற கண்டங்களுக்கு மனுஷன் போவான். அப்படி வரக்கூடாதுங்கிறதுக்கா அல்ல என்ன பண்ணிட்டு படைக்கும் பொழுது, பிரிக்கிறவங்க பிரிக்கிறவ புரிஞ்சு போனாலும் போங்கடா அப்படின்னு போக விட்டுட்டு, ஒரு அளவுக்கு மனிதன் உண்டான பிறகு ஒரு பெருளையாவது ஏற்பட்டு அப்படி பிரிச்சு எடுத்துதான். இன்னைக்கு மேல இருந்து சேட்டலைட்ல இருந்து போட்டோ எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த கண்டங்கள் அப்படி சேட்டா ஒத்திக்கிறோம், அறுத்த மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா, அதாவது கண்டங்கள் இருக்குல்லங்க, அந்த கண்டங்கள் பாத்தீங்கன்னா இதுல எவ்வளவுக்கு வெட்டி இருக்கோ அவ்வளவுக்கு அங்க நீட்டிட்டு இருக்கும், அப்படியே கொண்டு ஒற்றுமையில நான் ஒட்டிக்கிறோம். நீங்க மேல இருந்து இந்த உலக உருண்டையை பார்த்தாலும் சரி, அந்த சேட்டலைட் எடுத்து அனுப்புற படத்தை பார்த்தாலும் சரி, அல்லது உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு உருண்டையை வச்சு பெரிய உலக உருண்டையை வச்சு பார்த்தாலும் சரி, அப்படி சேர்க்க முடியும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா, அப்படி இப்படி கொண்டு சேர்த்து ஒரு பிளாட் ஒரு நிலப்பரப்பு ஆக்கிடலாம், அப்படி ஒன் சைடு கூட அப்படி நிலம் ஆகிக்கிறோம், டூ சைடு கூட அப்படி தண்ணி ஆகிக்கிறோம், அந்த மாதிரி ஆக்க முடிகிற அளவுக்கு அந்த பூமி இருந்துச்சு. அல்லாஹ் வந்து இந்த பூமியை நீட்டின சொல்றான், அல்லாஹ் என்ன பண்றான், பூமியுடைய செட்டிங் சொல்லல, எல்லாம் படைச்சு விட்டுட்டு இப்ப நீட்டி விட்டுட்டான் பூமியை, ஒரு இடத்துல ஒதுங்கி கிடந்த பூமியை இந்த பக்கம் ஒதுங்கி கிடந்த பூமியை இங்கிட்டு ஒரு துண்டு அங்க தள்ளி விட்டான், இந்த துண்டா இருந்து தள்ளி, ஒரு ரொட்டியை ஒரு ரொட்டியை எடுத்துக்கிட்டு எட்டு குண்டா வெட்டுறவங்க, எட்டு குண்டா வெட்டி ஒரு துண்டு அங்க வச்சிருது, ஒரு துண்டு அங்க வச்சிருது, ஒரு துண்டு அங்க வச்சிருது, நடுவுல என்ன இருக்கும் கேப் இருக்கும், அப்படி எட்டே ஒன்னா தண்ண ஒன்னா ரவுண்டா ஒட்டிக்கிறோம். இது விளங்குதுல, இந்த மாதிரி தான் பூமி ஒரு ருத்தி அப்படி இருந்துச்சு, ஒரு ரவுண்டா வெட்டி வெட்டி அப்படி போகும். ஆனா எப்படி வெட்டல, அப்படி இப்படி வெட்டது அல்ல, அது ஒரு சைஸா ஒரு டைப்பா, இந்தியாவுக்கு கொண்டு வெட்டு, ஆசியாவுக்கு கொண்டு வெட்டு இருக்குல்ல, அது ஒரு டைப்பா அல்ல, அவங்க ஒரு வெட்டு வெட்டி விட்டுருக்கிறான், கண்டங்க இந்தியாவுக்கு எல்லாம் வெட்டல, கண்டங்களுக்கு எல்லாம் வெட்டிருக்கான், கண்டங்களை என்ன செஞ்சிருக்கிறான், அல்ல வந்து வெட்டிருக்கான்.
அப்ப வந்து இந்த பூமி வந்து விரிக்கப்படாமல் முன்னாடி இருந்துச்சு. இப்ப இந்த படைச்சதை பத்தி பேசவே இல்லை, இது பிஞ்சுதான் ஏற்பட்டது. இந்த காரியம் இருக்குத, வானம் பூமி எல்லாம் படைக்கப்பட்ட பிறகு, மனித குலம் பெருகின பிறகு, அதுக்கு பின்னாடி பூமியை நான் வந்து விரித்தேன். அருள பாததாலிக்க தகாஹா, பூமியை பின்னாடி விரித்தேன் என்று நல்லா சொல்றானே, அது வேறு விஷயத்தை சொல்லுது, படைக்கிறத பத்தி சொல்லல. படைக்கிறது பூமி தான் சொல்லி தெளிவாக இணைஞ்சிருச்சு. சும்மஸ்தவா இரசமா நல்லா சொல்றான். பிறகு வானத்தை நாடினான், பூமியை படைச்சு விட்டு பிறகு வானத்தை நாடினான் என்று சொல்வதனால அப்படி சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் படைக்கப்பட்டது வானம் தான், சாரி, ஃபர்ஸ்ட் படைக்கப்பட்டது பூமி தான், பூமியில உள்ள ஏற்பாடுகள் தான், அதுக்கு பின்னாடி தான் வானம் படைக்கப்பட்டுச்சு. பூமி விரிக்கிறது என்பது தனி வேலை, அது பின்னாடி நடந்துச்சு என்பதை நம்ம இதுகள்ல இருந்து விளங்கிக்கிறோம். இது வரைக்கும் உலகத்தை எல்லாம் படைச்சாச்சுங்க, உலகத்தை படைச்சாச்சு. இதுக்கு மேல உலகம் படைக்கிற சம்பந்தமா யாரு என்ன சொன்னாலும் அது கதைதான். குரான்ல இருந்தும் ஹதீஸ்ல இருந்தும் கிடைக்கிற விஷயம் என்ன, இது வேணா வேற வேற வார்த்தைகளால் கிடைக்கலாம். இந்த சொன்ன செய்திகள் வந்து இந்த நாலு வேற வார்த்தைகளை கொண்டு கிடைக்கலாமே தவிர, இந்த இதுக்கு மேல வெள்ளிக்கிழமை தான் சூரியனை படைத்தான்ல, சனிக்கிழமை வந்து சந்திரனை படைத்தான், புதன்கிழமை வந்து வியாழனை படைத்தான், வேணா விட்டான்னு வைங்க, அத பைத்தியக்காரன் மொத்தமா சேர்த்த ரெண்டு நாள் தானே படைச்சிருக்கான்னு கேளுங்க. அதாவது தனித்தனியா பிரிச்சு உங்கள்ட்ட கதை விட்டாங்கன்னு சொன்னா என்ன கேட்கணும், மொத்தத்துக்கு சேர்த்து ரெண்டு நாள் நீ ஏண்டா வந்து வெள்ளி சனி பிரிச்சுட்டு இருக்கிற, எங்கேயும் கேட்கலாம், அந்த அடிப்படையை தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னு சொன்னா பாக்கி எல்லாமே புருடா கப்சா கதை அப்படின்னு விளங்கிக்கலாம். இது முடிஞ்சிருச்சு, உலகம் படைக்கப்பட்டு விட்டது. சூரியனை படைச்சா சந்திரன் எல்லாம் படைச்சு பூமியில் உள்ள செட்டிங் எல்லாம் பண்ணியாச்சு. இதுக்கு அப்புறம் தான் அல்லாஹ் என்ன பண்றான், மனிதர்களை படைக்கிறான். எதுக்கு இந்த வரலாறு, நபிமார்கள் வரலாறு அங்கிருந்து ஆரம்பிக்கிறோம்னு கேட்டா, முதல் மனிதரை நபியா இருக்கிறதுனாலதான். அப்ப ஆகம சொல்லும் பொழுது மனித படைப்புன்னு ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. வேற வேற நபிகளை சொன்னா படைப்புல இருந்து ஆரம்பிக்க மாட்டோம். ஆகம அலைஹிஸ்ஸலாம் இறை தூதர்ங்கிறதுனால என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, எப்படி இந்த படைப்பு ஸ்டார்டிங், எப்படி மனித உற்பத்தி, அவர் மனுஷனுக்கு வாப்பாவா இருக்காரு, எல்லா மனுஷனுக்கும் பிளஸ் எல்லாவுடைய தூதராவும் இருக்காரு, நபியாவும் இருக்காரு. அப்ப நபிங்கிற அடிப்படையில சொல்லிட்டு வரும்போது அவர் எப்படி படைக்கப்பட்டாருங்கிறது சேர்த்து சொல்ல வேண்டி வர்றதுனாலதான் அல்லாஹ்ல இருந்து வந்துருக்கோம். நம்ம இதுக்கு வந்துட்டோம், அல்லாஹ் மட்டும் இருந்தா அப்புறம் என்ன இருந்துச்சு, அப்புறம் என்ன இருந்துச்சு, அப்புறம் என்ன இருந்துச்சு, இப்ப எல்லாம் பூமி எல்லாம் படைச்சு முடிச்சாச்சு. அடுத்து என்ன செய்யணும், மனிதனை படைக்கணும். அந்த மனிதன்ல முதல் மனிதரை நபியா இருந்ததுனால நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து நம்ம வரலாறு தூக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி, ஏன்னா நம்ம ரிப்பீட் பண்ணுவதை தவிர்ப்பதற்காக வேண்டி, திரும்ப திரும்ப சொல்வதை தவிர்ப்பதற்காக வேண்டி, நபிமார்கள் என்னங்கிற சில இலக்கணங்கள், சில தகுதிகள், நபிமார்களுடைய டியூட்டி வேலைகள், அதைகளை எல்லாம் ஒரு தொகுத்து சொல்லிட்டோம்னா ஒவ்வொருவருக்கும் திருப்பி திருப்பி நான் சொல்ல வேண்டி வரல. மொத்தமா அவர்கள் நபிமார்கள்னா எல்லாருக்கும் பொதுவான சில அம்சங்கள் இருக்கு. நபின்னா என்ன, அவர் எப்படி நியமிக்கப்படுவாரு, நபிக்கும் அல்லாஹ்வுக்குள்ள உறவு என்ன, மனுஷனுக்கு நபிக்குள்ள டிஃபரண்ட் என்ன, வித்தியாசம் என்ன, அப்படிங்கிற விஷயங்களை ஜென்ரலா நம்ம தெரிந்து கொண்ட பிறகு நபிமார்கள் வரலாறுக்கு போனோம்னு சொன்னா, இதுதான் ஒவ்வொரு நபிக்கும் வச்சுக்கணும் சொல்லக்கூடிய அளவுகள் இருக்குல்ல. இதை வந்து நான் சொல்லாம ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்காக தனியா ஒன்று நான் சொல்லணும், மூசா நபிக்கு போனேன்னா அதே விஷயத்தை மூசா நபிக்கு நான் சொல்லணும். அப்படி திருப்பி திருப்பி சொல்றதை தவிர்ப்பதற்காக வேண்டி, பொதுவாக நபின்னா என்ன, இது சம்பந்தமா நிறைய விஷயங்கள் அறிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இதுதான் நமக்கு தேவையும் கூட. அல்லாஹ்வும் வரலாறுல வந்து குர்ஆன்ல வரலாறு சொல்றான், யார் வரலாறு சொல்றானா, குர்ஆன்ல வந்து அல்லாஹ் வந்து எந்த நபியுடைய வரலாறாச்சும் முழுதா சொல்றானா, ஒரு அளவுக்கு அதிகமா சொல்வதா இருந்தா யூசுப் நபி வரலாறு மட்டும்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வேற யாருடைய வரலாறு, இப்ராஹிம் நபி எப்ப பிறந்தார், எந்த வருஷம் பிறந்தார், ஏதாவது இருக்குதா, இல்ல. பாப்பா பேர் மட்டும் வருது இப்ராஹிம் நபி, இன்னா பேர் இல்ல. இப்ராஹிம் நபி அவ்வளவு பெரிய நபிக்கு கூட நமக்கு என்னதான் குரான்ல கிடைக்குது, அவங்க பாப்பா பேர் அத்தா பேர் என்ன கிடைக்குது, தாப்பனார் பேர் கிடைக்குது, அவங்க தாயார் பேர் நமக்கு கிடைக்குதா, கிடைக்கல. மூசா நபி இருக்கிறாங்க, மூசா நபிக்கு ஒரு அம்மா அப்பா இருந்தாங்கன்னு வேண்டாம் வழங்க முடியுமா, அவங்க அம்மா யாரு அதெல்லாம் குரான்ல கிடையாது, அவங்க பாப்பா யாரு அதெல்லாம் கிடையாது. என்ன அல்லாஹ் வரலாறு சொல்லுவான்னு கேட்டா, என்னத்துல உனக்கு பாடம் இருக்குது, அதுல இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு நன்மை இருக்கு, அதை சொல்வான. தவிர அவரு முட்டை குடிச்சு திருந்தாரு, கோழி திருந்தாரு, இதெல்லாம் தேவை கிடையாது. எந்த வருஷம் வாழ்ந்தாரு, கிபி கிமு 4334 வாழ்ந்தாரு, என்ன உனக்கு அதனால என்ன, எத்தனையில வாழ்ந்தா உனக்கு நாளைக்கு பெற வேண்டிய பாடத்தான் பெறணும். அதுக்காக வேண்டி என்ன செய்யறோம் கேட்டா, இந்த வரலாறு என்று நம்ம சொல்லக்கூடிய வரலாறுகள் எல்லாம் படிப்பணிக்கு உரிய வரலாறுகளை தான் நல்லாவும் குரான்ல சொல்றோம். அதான் நம்மளும் சொல்ல முடியும், நானா கற்பனை பண்ணி வேண்டாம், என்ன செய்யலாம், மூசா நபிக்கு பிறந்த குழந்தையில இருந்து நான் ஆரம்பிச்சு அவர் 15 வயசுல என்ன பண்ணாரு, 20 வயசுல எப்படி பண்ணாரு, நானாத்த கற்பனை பண்ணி சொல்ல முடியுமே தவிர அல்லாஹ் ரசூலுடைய சொற்கள்ல இருந்து என்னால சொல்ல முடியாது, யாராலும் சொல்ல முடியாது. அதனால நம்ம என்ன கேட்டா, நபிமார்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளை முதல்ல தெரிஞ்சுட்டு அப்புறம் டக்கு வேகமா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துன்னு போயிருவோம். ஃபர்ஸ்ட் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நபிமார்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா, இறைவனுடைய தூதர்கள்.
நபிமார்கள் இறைவனுடைய தூதர்கள், மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்கு அனுப்பப்பட்டவர்கள். இந்த இறை தூதர் என்ற பொறுப்பு நியமிக்கப்படுறவங்க இருக்காங்க பாருங்க, இந்த பொறுப்பை அடைகிறதுல எப்படி அடைவது என்று கேட்டால், எந்த தவத்தினாலையும் எந்த அமல்னாலையும் எந்த தியாகத்தினாலையும் இது கிடைப்பது இல்லை. நம்ம வழங்கிக்கணும். இந்த சகிது உயிர் தியாகம் இருக்கிறது, உயிர் தியாகிங்கிறது நீங்களா அடைகிறது, உயிர் தியாகி இருக்குத நீங்களா போய் உங்க உலக உயிரை தியாகம் பண்ணாதான் நீங்க உயிர் தியாகிங்கிற ஒரு அந்தஸ்து அடைய முடியும். தொழுகையாளின்றது இருக்குது, தொழுகையாளிங்கிறது என்ன, நீங்களா அடைகிறது. தொழுகையாளிங்கிறது வந்து நீங்களா என்ன செய்யணும், நீங்களா ரிஸ்க் எடுத்து தொழுகையாளிங்கிறத நீங்க அடைய முடியும். நோன்பாளின்றது இருக்கிறது, நீங்க கஷ்டப்பட்டு நோன்பு வச்சு நீங்களா அடைகிறதுக்கு பேர் என்னது, நோன்பாளி. நோன்பாளின்னு சொல்றது நீங்க மனுஷனா இருக்கிறீங்கல்ல, நீங்களா அடைஞ்சுக்கிட்டீங்களா. நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஆடா இருக்க கூடாது, மனுஷனா தான் இருக்கணும். நம்ம அப்படியா கஷ்டப்பட்டு மனுஷன் ஆயிரணும்னு நீங்க செஞ்சீங்களா, மனுஷனா இருப்பது நீங்களா அடைந்ததா, உங்கள் மீது திணிக்கப்பட்டது. நீங்க மனுஷனா இருப்பது உங்களுக்கு எந்த பங்குமே இல்லை. நீங்க மனுஷனாக்குன்னு யாராவது யோசனை பண்ணீங்களா, ஐடியா பண்ணி வந்தீங்களா, அதுக்காக தவம் ஏதாவது பண்ணீங்களா, என்ன எப்படியா மனுஷனாக்கி வச்சிருக்கிறதுக்காக வேண்டி ஏதாவது நேர்த்தி ஏதாவது ஒண்ணும் பண்ணல. நம்ம மனுஷனா வந்து திணிக்கப்பட்டிருக்கு, மனிதன் என்ற தன்மை நம்பி திணிக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு எந்த பங்குமே இல்லை. நபி என்ற தகுதி தியாகத்தினால உழைப்பினால தவத்தினால கிடைக்குமா, அவன் நினைச்சபடி செய்ய கொடுப்பானா என்று கேட்டால், நினைச்சா கொடுப்பான் இல்ல, தவம்லாம் கிடையாது. தவத்தின் அடிப்படையில் நபி என்ற தகுதி யாரும் அடைய முடியாது. ஒருத்தர் காலமெல்லாம் தலைகள் இந்த வணங்கினாலும் என்ன செஞ்ச முடியாது. நபி இறைவன் தன்னுடைய தூதரா தேர்ந்தெடுப்பானான்னா அது அதுக்கு தகுதி கிடையாது. அல்லாஹ் யாரை நாடுவானோ அவரைத்தான் நபியா தேர்ந்தெடுப்பான், அது அவனுடைய சுய உரிமை. இந்த நபி வந்து விரும்புறதும் கிடையாது, அவர் விரும்பினா நடக்கிறதும் கிடையாது. இது நம்ம விளங்கிக்கணும். இதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா, சில ஆட்களை வேணும்னு எல்லாம் என்ன பண்றான்னு கேட்டா, சிறுவர்களாக இருக்கும் பொழுது நபியாக்கி வச்சுக்கிறான் சில ஆட்களை. அப்படி ரெண்டு பேரை வந்து சிறுவர்களையும் நபியாக்கி வைத்ததாக திருமறை குரான் சொல்கிறது. அதுல ஒரு ஆள் யாருன்னு கேட்டா, யஹ்யா நபி, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யஹ்யா இருக்காங்க இல்லையா, அவங்களை பத்தி திருக்குறான் 19வது அத்தியாயத்துல 12வது வசனம், மரியம் அத்தியாயத்துல 12வது வசனத்துல எல்லாம் சொல்லி கேட்கிறான், யா யஹ்யா குதில் கிதாபி குவா, யஹ்யாவே இந்த வேதத்தை பலமாக பிடித்துக் கொள், அவருக்கு ஞானத்தை சிறுவராக இருக்கும் பொழுதே நம்ம கொடுத்து விட்டோம். சிறுவராக இருக்கும் பொழுதே அவருக்கு ஞானத்தை கொடுத்தோம். சிறுவராக இருக்கும்போது என்ன தவம் பண்ணிருப்பாரு, சிறுவராக இருக்கும்போது என்ன அவருக்கு கடமை இருந்துச்சு, சிறுவராக இருக்கும்போது என்ன அமல் செஞ்சிருக்க முடியும், சிறுவராக இருக்கும்போது ஒண்ணுமே செய்ய முடியாது, செஞ்சாலும் பெரிய மரியாதை கிடையாது. சிறுவராக இருக்கும்போது செய்யற பாவங்களுக்கும் நன்மைகளுக்கும் பெரிய ஒரு ரிஸ்க் அது கிடையாது, சட்டம் கிடையாது. அப்ப இவர் சிறுவராக இருக்கும் போது கொடுத்தோம்னு சொல்வதில் இருந்து அதை அப்ப அவருக்கு நபியாக்குற நேரத்தில் எத்தனையோ தொழுகையாளிகள் இருந்திருப்பாங்க அந்த காலத்துல, இத்தனையோ நோன்பாளிகள் நல்ல மக்கள் இருந்திருப்பாங்க, அவங்க எல்லாம் விட்டுப்பட்டு சின்ன நீதான் நபி, நான் நியமிப்பேன் அவ்வளவுதான், யாரையும் கேட்கிறாங்களா, அதான் நபிங்கிறது. நபிங்கிறதுக்கு பாருங்களேன், நான் யார வேணாலும் நியமிப்பேன் அது நீங்க கேட்க முடியாது, என் தூதரா நான் நியமிப்பேன், அதுல எவருடைய அட்வைஸ் கேட்க மாட்டேன், அதான் அல்லாவுடைய நிலைப்பாடு. அந்த வசனத்திலும் நீங்க தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி ஈசா நபியை பத்தி சொல்லும்போது அல்லாஹ் என்ன செய்யணும், அதே சூறாவிலேயே மரியம் சூறாவில் 19வது சூறாவில் 29-30வது வசனத்தில் என்ன சொல்றாங்க கேட்டா, அவங்க வந்து தந்தை இல்லாத ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள், யாரும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றெடுத்தவனை நம்புவானா, நம்ப மாட்டான். தகப்பன் இல்லாம ஒரு குழந்தை பெற முடியாது. அப்ப தாயிட்ட வந்து ஒரு குழந்தை பெற்றவனை அப்ரூவ் ஆதாரம் கேட்பான், எப்படி என்ன என்ன இந்த மாதிரி மரியம் இந்த மாதிரி பண்ணிவிட்டிய, அவங்க என்ன பண்றாங்க பதில் சொல்லல, அசாரத்திலே குழந்தையை கை காட்டாங்க. பாரு என்ன கேட்கிறாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, கை பண்ணு கல்லிமும் மண்கான பில் மகதி சபியா, தொட்டில்ல சிறுவர்னு மட்டும் சொல்லல, தொட்டில் சிறுவன், சிறுவர்னா கூட ஒரு 8 வயசா இருக்கு நினைச்சுக்க கூடாதுல, தொட்டில் சிறுவன் நடத்த கை குழந்தை. அப்ப கை குழந்தையாக இருக்கிறவர்கிட்ட போய் நாங்க எப்படி பேசுறது என்று அந்த மக்கள் கேட்கிறாங்க. அப்ப உடனே அந்த கை குழந்தையாக இருந்த ஈசா நபி அவர்கள், இயேசுநாதர் அவர்கள், கால இன்னி அப்துல்லா, நான் அல்லாவுடைய அடிமை, ஆத்தானியல் கிதாப், அல்லாஹ் எனக்கு வேதத்தை வழங்கியிருக்கிறான், ஓ ஜாலனி நபியா, என்னை நபியா ஆக்கியிருக்கிறேன். எப்ப பிறந்தவன இது ஒண்ணு பெரிய பெரிய ஆச்சரியப்படல, சயின்டிபிக்கா இதெல்லாம் இன்னைக்கு வந்து குளோனிங் முறையில அந்த மரபணுல இருந்து எடுத்து உருவாக்கப்படக்கூடியவர்கள் வந்து பெரிய லெவல்ல இருப்பாங்க, ஏற்கனவே உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஈசா நபி அவர்கள் வந்து பிறந்த உடனேயே அவங்க வந்து இந்த மாதிரி நபியாக இறைவன் ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னாங்கன்னு வருத, இப்பதான் பிறந்திருக்காரு, என்ன தவம் பண்ணாரு, ஒரு ஊர் தொழுவு கூட இருக்க மாட்டார், அப்பதான் பிறந்த இருக்கிறார், ஒரு தொழில் இருக்க மாட்டாவது கசி பண்ணி நோம்போட ஒரு தவமும் செய்யல, நபி ஆகிட்டான்ல, ஒரு அமலம் அவர் செய்யலங்க, எந்த அமலும் செய்யாமலே அவர் இணைஞ்சிட்டான்ல நபி ஆகிட்டான்னு சொன்னா, நபிங்கிறது வந்து யாரும் வந்து உழைத்து கஷ்டப்பட்டு பெறுவது அல்ல, அல்லவா கொடுக்கிற கிப்ட் என்பதை நம்ம இணைஞ்சிடலாம் அறிந்து கொள்ளலாம். அதே மாதிரி நபிகள் நாயகர் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நபிகள் நாயகர் இருக்கிறாங்க அவங்க மட்டும் விதிவிலக்கு, மற்றவங்களுக்கு தான் அது பொருந்து, ரசூலுல்லாஹ் பிறவி நபி, பிறக்கும் போதே நபியா பிறந்தாங்க, சில அவங்க கதை விடுறது
நபிகள் நாயகத்தை புகழ்றோங்கிற பேர்ல நபிகள் நாயகம் என்ன பண்ணாங்க, பிறக்கும் போது நபியா தான் பிறந்துட்டாங்க அப்படிம்பாங்க. அல்லாத மறுக்க அப்படி கிடையாது, யாரும் அவங்களுக்கே தெரியாது நபியா போறது. நபிகள் நாயகத்துக்கு 40 வயசுல நபியாக நியமிக்கப்படுற வரைக்கும் நாம நபியாகவும் அல்லா நம்மளது இறைத்து தன்னுடைய தூதரா தேர்ந்தெடுப்பான் அவங்களுக்கு தெரியாது. அல்லா திருமறையில சொல்றான், உண்மை வழி தவறியவராக கண்டு உமக்கு நேர்வழி காட்டினான். 93வது அத்தியாயம் 7வது வசனம். அப்போ வஜரக்க லாலன் வழிகட்டவராக வழி தவறியவராக உண்மை கண்டு பகதா உமக்கு வந்து வழிகாட்டினான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்பட என்னன்னு கேட்டா அவங்க வந்து நபியா அவங்களுக்கு தெரியாது, பிறவி நபி யாரும் கிடையாது, அல்லாவா தேர்ந்தெடுக்கவும் நபி ஆகுறாங்க. அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்றான், இது ஒரு நல்ல ஒரு திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனம். நபிமார்களை எல்லாம் அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, அந்த ஆலமுல் அருவாகல இந்த உலகத்தில் இல்லாம அந்த ரூஹானி உலகம் இருக்கு பாருங்க, மனித உயிர் ஆதம் அலை இஸ்லாத்தை படைச்சவனே அவரிடமிருந்து எல்லா சந்ததிகளையும் எல்லாம் வெளியேற்றினான். அது வந்து ஆதம் அலை இஸ்லாம் வரலாறுன்னு பின்னாடி விளக்கமா சொல்லுவான். அந்த ஒரு அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் எடுக்கும் பொழுது நபிமார்கள்ட்ட அல்லாஹ் ஒரு அக்ரிமெண்ட் எடுக்கிறான். நபிமார்கள்ட்ட எடுத்த அக்ரிமெண்ட வந்து 3வது அத்தியாயம் 81வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்றான்னு கேட்டா, அகலல்லாஹ் மீசாக்க நபியின, நபிமார்கள் இடத்துல அவன் ஒரு உடன்படிக்கை எடுத்தான். என்ன உடன்படிக்கை எடுத்தான்னு கேட்டா, லமா ஆத்தீத்துக்கும் இன் கிதாபின் ஹிக்மத்தின், உங்களுக்கு நான் வந்து வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்த பிறகு, சும்மஜாக்கும் ரசூலும் சத்திக்குள்ளமாக்கும், உங்களை மெய்ப்படுத்தக்கூடிய இன்னொரு தூதர் உங்களிடத்தில் வருவாரையானால், லத்துமின் நபிஹி, அவரை நீங்கள் நம்ப வேண்டும், உள்ள தன்சுருன்னஹு, அவருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். ஏத்துக்கிறீங்களா ஒத்துக்கிறீங்களான்னு கேட்கறான். எல்லா நபிமாரும் ஒத்துக்கிட்டாங்க. இது என்ன அல்லாஹ் சொல்ல வர்றான்னு கேட்டா, ஒவ்வொரு நபியும் அனுப்பாத சொல்லி இருந்தப்ப உன்னை நபி ஆக்கியிருக்கிறேன், உன்னை நபி ஆக்கி இருக்கும் பொழுது ஓவர் டேக் பண்ணி இன்னொரு நீ இருக்கும் போது நீ என்ன செய்யணும், விட்டுருணும், இது ஒத்துக்கிறியா அல்ல அக்ரிமெண்ட் அதான் இருக்கணும். உங்களிடம் எப்படி வார்த்தையை போடுறான்னா, சும்மா அக்கும் ரசூலும், பிறகு உங்களிடத்தில் வேற ஒரு தூதர் வந்தாரையானால், நான் அனுப்பிட்டேன்னு சொன்ன இந்த நியமனம் கேன்சல், நீ அவருக்கு அவருக்கு ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின்னாடி போவியா அப்படின்னா என்ன அர்த்தம், இது கிப்ட் அர்த்தம், தந்துட்டா நீக்க முடியாதுலாம் கிடையாது. நான் உனக்கு தூதர நியமிப்பேன், ஒரு நாட்டுக்கு தூதரா நான் நியமிக்கிறேன், ஜனாதிபதி நியமிக்கிறேன், பிரதமர், நான் நினைச்சா அவருக்கு விருதுக்கு போடுவேன், யாரும் கேட்க கிடையாது. மனுஷன் எப்படி ஒரு நாட்டு பிரதமர் இவ்வளவு அதிகாரம் படைச்சவனா இருக்கிறானோ, படைச்ச இறைவனும் அப்படித்தான். இது உங்களை தூதரா நியமிச்சதுனால நம்ம தூதர் நம்மளை யாரும் அசைக்கலாது, அல்லா கூட நம்மளை நீக்க முடியாது, நம்ம மூத்தவரையும் அதை நினைக்காத. நான் வேற ஒரு ஆளை உங்ககிட்ட அனுப்பி வச்சேன் நீ ஒத்துக்கணும், ஆனா அப்படி யாருக்கும் அனுப்பலானா அல்ல கேட்டானா, என்ன கேட்டான், உன்னை தூதர ஆக்கின பிறகு உன்னிடத்துல வேற ஒரு தூதரை நான் உன்னிடத்துல அனுப்பி வைத்தேனையானால் நீ அவருக்கு பின்னாடி போவியா, ஒத்துக்கிட்டாதான் சரி, நான் ஒத்துக்கிறோம் போறோம். அப்ப என்ன வழங்குது, இதுல இருந்து நபி என்ற தகுதி வந்து உழைப்பால் கிடைப்பது அல்ல, அல்லாவா கொடுக்கிற கிப்ட். இது எல்லாம் விட தெளிவான வார்த்தைகளை கொண்டு அல்ல 6:24, 6வது அத்தியாயத்தில் 24வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான், அல்லாஹு யாரிடத்துல எங்கே தூதுத்துவத்தை வைப்பது என்று அவனுக்கு தான் தெரியும், அவன் எங்க தூது தன்னுடைய தூது பணியை யாரிடத்தில் ஒப்படைப்பது என்பது அவனே நன்கறிந்தவன். இதை பஸ்ட் விளங்கிக்கணும். ஒரு நபின்னு சொல்றோம்னா எல்லா நபிமாரும் ஆதமா இருக்கட்டும், நபிசல்லா ஆசிரமா இருக்கட்டும், இடையில வந்து அம்பு நபிமார்களா இருக்கட்டும், யாரும் கஷ்டப்பட்டு நபி ஆயிரல. நபிமார்கள் வரலாறை அறிவதற்கு முன்னால் இதை நீங்கள் மனசில் பதிவு வைத்துக் கொள்ளும். எந்த நபியும் தவத்தால், உழைப்பால், இபாதத்தால், வணக்க வழிபாடுகளால், திறமையால், அறிவால், ஆற்றலால் நபியாக ஆனதில்லை. அல்லாஹ் நினைச்சா நாக்கு பேச தெரியாத அவர் கொன்னல் அவர் நபியாக்குவார். யாரு மூசா நபிக்கு, அவர் திக்கி திக்கி பேசுவாரு, நான் நியமித்து அவ்வளவுதான், நான் அவரை கொண்டு நான் நிகழ்த்தி காட்டுறேன். இதுதான் அல்லாஹ்வுடைய செட்டிங், இதை நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். அடுத்து நம்ம வழங்க வேண்டிய என்னன்னு கேட்டா, நபிமார்கள் என்று இறைவனால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தேர்வு செய்யப்பட்ட உடனேயே அந்த மனிதங்கிற நிலையிலிருந்து மாறி விடுவார்களா, இதை கவனிக்கணும். அப்படி நிறைய பேர் நினைக்கிறாங்க, நபி ஆயிட்டான், நபி ஆயிட்டாங்கல்ல அவங்க என்ன நினைச்சலாம் செய்வாங்க, அப்படி நினைக்கிறாங்களா இருக்கு. நபிக்கு என்னங்க, நபி தூசி பெறாத அவுளியா மகானுக்கெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்ப நபிமார்கள் எப்படின்னு விளங்கிட்டோம்னா மற்ற எல்லாம் அறிவிட்டு போயிடும். நபிமார்களா இருந்தவர்கள் வந்து 3 வகையில நீங்க பாக்கணும் அவர்களுடைய தோற்றம். முதல்ல உடல் தோற்றம் இருக்குல்ல, பார்த்தவன தெரிகிறது, தோற்றத்தில் மனிதராகத்தான் இருப்பார்கள். இரண்டாவது வந்து அந்த தன்மருக்குல, ஒன்னு வெளி தோற்றம், இன்னொன்னு அகம், அகத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அதுல என்னவா தான் இருப்பார்கள், மனிதராகத்தான் இருப்பார்கள். அதாவது புறத்தை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அதிலே மனிதராகத்தான் இருப்பார்கள், அகத்தை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அதிலே மனிதராகத்தான் இருப்பார். அகத்துல என்ன வரும், ஆசை வரும், நமக்கு தான் வரும்ல, இது மாதிரி தான் அவர்களும் இருப்பார்கள். ஆற்றலை எடுத்து நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அதிலும் மனிதராக இருப்பார். மூணு பிரிச்சுக்கலாம், மனிதர் சொன்னா தோற்றத்திலும் மனிதர் தான்,
புறத்திலும் அகத்திலும் மனிதர் தான். ஆற்றல் இருக்கு பாருங்க, வலிமை. அதுல என்ன, நீங்க இதை கொண்டு அப்படி அடிக்கிறீங்க, அடிச்சா என்ன நடக்கும், ஒண்ணும் நடக்காது. நான் அடிச்சேன்னு சொன்னா என்னைய மாதிரி அவர் அடிச்சா அவனும் நடக்காது. அதுங்களா அவர் கை தான் வலிக்கணும், ஓய்வு குத்துனான்னு வைங்க, என் கை வலிக்கிற மாதிரி அவருக்கும் வலிக்கும். இதுதான் வல்லமையில ஆற்றல். இதை நீங்கள் ஆழமா மனசுல பதிவு வச்சுக்கணும். இதை நானே சொல்லல, திருமறை குர்ஆனுடைய ஏராளமான சான்றுகள் வேகமா மடமடந்து நம்பர்களை சொல்லிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டா, நபிமார்கள் அனுப்பப்பட்ட உடனே இறை தூதர்கள் போய் நினைச்சாங்க, நாங்க தான் நபி, இறை இறைவனுடைய தூதரா வந்திருக்கிறோம், செய்திகளை சொல்ல வந்திருக்கிறோம் மக்கள்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, காலு இன்னும் இல்லா பசரம் சொல்லுனா, நீங்க எங்களை மாதிரி மனுஷன் தானேன்றாங்க. அப்ப தோற்றத்துல மாற்றம் தான் சொல்லிருப்பாங்களா. இப்ப நபியா வர்றவரு வேற மாதிரி ரெண்டு கொம்பு வச்சிருந்தாரு வைங்க, வேற மாதிரி இருக்காருல அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ரெண்டு கொம்பு வச்சுக்கிட்டு நெத்தி கண்ணு வச்சு நெத்தி கண்ணோட வந்தாரு வைங்க, இறை தூதர்னு சொல்லக்கூடியவர் வந்து அப்படி நெத்தி கண்ணோட வந்தாருன்னு வைங்க, நமக்குலாம் நெத்திக்கணும் இவருக்கு நெத்திக்கணும் இருக்கா கரெக்டா இருக்கும் நம்பி இருப்பாங்க. இவர் வர்றாரு பார்த்தா அவங்க மாதிரி தெரிகிறார். அவங்க சொல்றாங்க இல்ல, எப்படி சொல்றாங்க, இன்னும் இல்லாம சிறுமி சொல்லலாம், நீங்கள் எங்களை மாதிரி மனிதர்கள் தேவை வேற இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னா, அப்ப என்ன வழங்குது, தோற்றத்தில் மனிதன் என்று தீர்மானிக்கிற மாதிரி இருந்தார்களே தவிர வேறு தன்மை வேறு மாதிரியான தோற்றமுடையவர்களாக இல்லை, படகுல ரெண்டு கண்ணு உள்ளவர்களாக இல்லை, நெத்தில ஒரு கண்ணு பெற்றவர்களாக இல்லை. இப்படிதான் இதான் வழங்கிக்கணும். இது எங்க இருக்குதுன்னு கேட்டா, திருக்குறான்ல 14வது அத்தியாயம் 10வது வசனத்தில் இதை பார்க்கலாம். அதே 14வது வசனம் 11வது வசனம் இருக்கிற இவங்க சொல்றாங்க எங்களை மாதிரி மனுஷர் தானே, அதுக்கு நபிமார்கள் சொன்ன பதில் அடுத்த வசனம். அடுத்த வசனம் என்ன வருதுன்னு கேட்டா, காலத்திலும் ருசுலுகும் தூதர்கள் அவங்களுக்கு பதில் சொல்றாங்க, இன்னகளும் இல்லா வசனம் இருக்கும், நாங்க உங்களை மாதிரி மனுஷன் யார் இல்லைன்றது. அவன் சொல்றான் எங்களை மாதிரி மனுஷர் தானே, அதுக்கு நபிமார்கள் பதில் சொல்றாங்களா, இன்னகனும் இல்லாம சிறுமிகளுக்கும் உங்களை மாதிரி மனுஷன் தான்ப்பா, இருந்தாலும் எங்களுக்கு இறைவன் செய்தி தர்றான், வேற ஒண்ணும் கிடையாது, செய்தி அங்கிருந்து வாங்கி தர்றமே தவிர மத்தபடி நீங்க சொல்ற கரெக்ட் தான், அதை மறுக்கல. அவன் நீ மனுஷன் தான் சொல்றான், இவன் என்ன செய்ய ஆமாங்கிறார் என்று சொன்னதாக 14வது அத்தியாயம் 11வது வசனத்துல பார்க்கலாம். 25வது அத்தியாயம் 20வது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான், கபலக்கமல் முர்சலீன, எந்த தூதரை நாம் அனுப்புவதாக இருந்தாலும் இல்லா இன்னகும் உணவு உண்பவர்களாகத்தான் நாம் அனுப்பியிருக்கிறோம், எம் சுனபில் அஸ்வாத், உணவுக்காக கடை வீதிகளுக்கு சென்று உழைக்கக்கூடியவர்களாகத்தான் நாம் அனுப்பியிருக்கிறோம். அதாவது என்ன இதுல விளங்குது, சம்பாதிக்கணும், நம்ம வயிற்றுக்கு சம்பாதிக்கணுங்கிற உணர்வோட தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். சாப்பிடக்கூடியவர்களா தான் நபின்னு வந்தவனே, நான் நபிங்கிறேன் வேணும்னா பாரு, பத்து நாளை இவர் செஞ்சா உட்கார்ந்து பாரு என்று ஒரு நபியும் சொன்னதில்லை. இறை தூதரா வந்தவர் நான் இறை தூதர் ஆகிறேன் கேட்கிறியா, இப்படி நிக்கிறேன் பத்து நாள் நிற்பேன், தண்ணியும் குடிக்க மாட்டேன், சோற திங்க மாட்டேன், மனசுல தான் இருப்பாங்க. இறை தூதர்கள் சொல்லக்கூடியவர்கள் வந்து எப்படிதான் இருப்பாங்க, மனிதராத்தான் இருப்பாங்களே தவிர மனித திங்கிறதா பஸ்ட் அளவுகள், எப்ப சாப்பிட்டாலும் அவுட்டு அவ்வளவுதான், மனிதத்தன்மை இருக்குன்னு அர்த்தம், கடவுள் தன்மை இல்லைன்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் அந்த அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, இது இல்லா இன்னகும் லயாக்குமுன தாம், உணவு உண்பவர்களாகவும் எம் சூனபில் அஸ்வாத், கடை வீதிகளிலே நடமாடக்கூடியவர்களாகவும் தான் எந்த தூதரையும் நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 20 25 20ல் அதே மாதிரி வந்து 11வது அத்தியாயம் 27வது வசனத்துல சொல்றாங்க, எதிரிகள் சொன்னாங்களா, மழை உள்ளது என கபரூமின் கோமுகி, அவர்கள் சமுதாயத்திலே நிராகரித்தவர்கள் சொன்னார்கள், மானராக்க இல்லா வசரம் இசனா, எங்களை போன்ற ஒரு மனிதராகத்தான் உண்மை நாம் காண்கிறோம். சேர்மனப்பிட்ட போய் சொல்றாங்க, எங்களை மாதிரி ஒரு மனுஷன் நீ என்னப்பா, நீ என்ன தூதருங்கிற, எங்களை மாதிரி மனுஷனா தானே இருக்கிற என்று அவர்கள் சொன்னார்கள் என்று 11:27 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல 21:3 சொல்லி காட்டுகிறான், இறை தூதர்கள் வந்து மக்களுக்கு போதனை செய்த பொழுது, ஹல் ஹாதா இல்லா பசரம் மிஸ்லுக்கும், ஏன்பா இவர் உங்கள மாதிரி மனுஷனை தவிர வேற ஆளு இருக்க, மனிதனை தவிர வேறு படைப்பா இவர், இவரை நீ பின்பற்ற போறீங்க என்று தலைவர்கள் கேட்கிறாங்க மக்கள்கிட்ட போய். மக்கள்கிட்ட சொல்றாங்க, என்னப்பா இவர் இவரது ரசூலுங்கிறீங்க, உங்களை மாதிரி மனுஷனா இல்லையா இவரு. அப்ப தோற்றத்துல எந்த டிஃபரண்ட் இருக்கிறது வளர்ந்தது, மனிதன்கிற உள்ள அடையாளங்களை எந்த ஒண்ணு அவங்கள்ட்ட மிஸ் ஆகல, அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. இது நம்ம வழங்கிக்கிறோம். இது எங்க இருக்குன்னு கேட்டா 21:3 இருக்கிறது. 23வது அத்தியாயம் 24வது வசனத்துல, மாஹாதா இல்லா பசரம் சொல்லுக்கும், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்த பத்தி ஃபிரௌன் சொல்லுகிறான், இவர் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான், உங்களுக்கு மேல தலைவராகிறதுக்காக இந்த வேஷம் போட்டிருக்காரு, எப்படியா தலைமத்துவத்தை பிடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி, யுரீது ஐயத்த பல்வர் அழைக்கும், உங்களை விட மேல போறதுக்காக இருந்தால் பிளான் பண்ணிருக்கிறார் என்று சொல்லி அவன் விமர்சனம் பண்ணியதாக திருமறை குர்ஆன் 23வது அத்தியாயத்துல 24வது வசனத்தில் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இன்னொரு வசனத்துல இறைத்துவர்களை பத்தி சொல்லும் பொழுது 23வது அத்தியாயம் 33வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான், மாஹாதா இல்லா பசரம் மிஸ்லுக்கும், இவர் உங்களை போன்ற ஒரு மனிதர், யாக்குலு மிம்மா தாக்குலூன், நீங்கள் உண்பதை இவர் உண்கிறார், ஓ யஸ்ரபு மிம்மா தஸ்ரபூன், நீங்கள் அருந்துவதைத்தான் இவர் அருந்துகிறார், நீங்க திங்கிறது அவர் திங்கிறார், நீங்க அருந்துற அவர் மண்ணில் திங்கிறவர்,
சோறு தான் அவருக்கு, அவர் நாக்குமே சோறு தான் கேட்குது. அப்ப திங்கிறது வேற ஒண்ணு அவருக்கு குடி இந்த மாதிரி தெரியல. அப்ப இப்ப இறைப்பு இறங்குறீங்கன்னு கேட்கறாங்க. அப்ப அந்த தோட்டம் விளங்குது. அதே மாதிரி வந்து மூசா நபியை பற்றியும் ஹாரூன் நபியை பற்றியும் அந்த சிறுவனுடைய கூட்டுக்காரர்கள் சொன்னார்கள், நூமின் அலி பஸ்ரைனி மிஸ்ரிதான், இந்த நம்மை போன்ற இரண்டு மனிதர்களை நாம் நம்புவோமா என்று கேட்டார்களாம். 23:47 இதெல்லாம் தோற்றத்துல தன்மையில எப்படி ரெண்டாவது வருவேன், இதெல்லாம் தோற்றத்துல வெளி தோற்றத்துல பார்க்கும் பொழுது அவனுக்கே தெரியுதுன்னு அர்த்தம். தோற்றம் என்ன அர்த்தம்னா எதிரிக்கே தெரியுது மனுஷன்டு, நீ மனுஷன் தானடா அப்படின்னு என்ன அர்த்தம், பார்த்தவன மனுஷன் சொல்ற அளவுக்குள்ள எல்லாமே இருக்குது. பார்த்தவனே அவரை திங்கிறது குடிக்கிறது போறது எல்லாத்தையும் பார்த்தா மனுஷன தெரியுது அது இருக்கு. 23:47 அதே மாதிரி 25:7 25:7 மாலி ஹாதர் ரசூல், இவர் என்ன தூதர், இவர் சாப்பாடு சாப்பிடுகிறார் கடை வீதிக்கு போறா, இவரெல்லாம் தூதரா என்று கேட்டார்கள். அல்லாஹ் அல்ல சொல்லி கேட்டுக்கிறான். இது வந்து 25:7 அதே மாதிரி வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 106:154 சொல்லி காட்டுகிறான். 154 26:186 சொல்லி காட்டுகிறான். மா அந்த இல்லா பசனம் சொன்னா, நீர் எங்களை போன்ற மனிதரை தவிர வேறு இல்லை என்று எதிரிகள் ஒவ்வொரு நபியிட்டும் சொன்னார்கள் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நீங்க அடிக்கடி நீங்கள் மூத்தாக்களுக்கு ஓதுவீங்களா யாசின் சூரா, அதுல எல்லாம் என்ன சொல்லி காட்டுகிறான்னு கேட்டா, காலு அவர்கள் சொன்னார்கள், மாந்தும் இல்ல அவசரம் சொல்லுனா, நீங்கள் எங்களை போன்ற மனிதரை தவிர வேறு இல்லை என்று யாசின் சூரா 36வது சூறாவில் 15வது வசனத்தில் இதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு வசனத்தில் அவர் சொல்கிறார்கள், அவசரமின்னா வாகிதன் நத்தவியூகு, நம்மளை போன்ற ஒரு மனிதரை நாம் பின்பற்றுவோம் என்று கேட்டார்கள். 54வது அத்தியாயம் 24வது வசனம். அதே மாதிரி 17வது அத்தியாயம் 94வது வசனத்துல வேற மாதிரியாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னும் ஆழமா அழுத்தமா வேற வித்தியாசமான வார்த்தையை போட்டு சொல்றான், ஒமா மனஅன்னாஸ யூமினு இஜ்ஜா அஹமுல் ஹுதா, நேர்வழி வந்த பிறகும் மக்கள் நம்பிக்கை கொள்வதற்கு தடையாக இருப்பது என்ன தெரியுமா, அபஹல்லாஹு பஷர ரசூலா, மனிதரைத்தான் அல்லாஹ் தூதராக அனுப்பிவிட்டானா, அதான் தடையா இருந்துச்சு. வேற மலைக்கு அனுப்ப வேண்டியதானயா, மனுஷன் அனுப்பின அப்படி ஏற்றுக்கிறது, மனிதரை தூதராக அனுப்பியதனால் தான் ஏற்றுக்கொள்வதற்கே தடையாக இருந்தது என்று அவங்க சொன்னாங்க சொல்லி காட்டுறான். 17:94 இதே மாறி கருத்து சொல்றான். 5:75 இதே மாதிரி சொல்லி காட்டுகிறான். 21:8 வேற மாதிரி சொல்றான், ஜசதன் உன்னாத சரீரம் படைத்தவர்களாக அவர்களை நாம் ஆக்கவில்லை அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 13:38 சொல்றான், இன்னும் தாண்டி போய் சோத்த விட்டுருவோம், பொண்டாட்டி பிள்ளைலாம் இருந்துச்சு நபிமார்கள் வழக்கத அரசனா ருசுலமின் கபலிக்க, நமக்கு முன்னால் பல தூதர்களை அனுப்பினோம், அல்நாளகம் அதுவாஜம் உதவியா, அவர்களுக்கு மனைவி மக்களையும் ஏற்படுத்தி இருக்கிறோம், மனுஷன் தான் அவங்க அப்படின்னு சொல்லி 13:38 சொல்லி. இதெல்லாம் வெளி தோற்றத்தை பொறுத்த வரைக்கும் நபிமார்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவர்களாக, மனித தோற்றத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கவில்லை, மனிதராகத்தான் காட்சி தந்தார்கள், எதிரிகளுக்கு தெரிந்தார்கள். பித்து யாராவது நபியை பற்றி சொல்லும் பொழுது, அந்த நபிக்கு இப்படி இருந்துச்சு, ஒரு காதுல இருந்து இப்படி இருந்துச்சு, கண்ணுல இருந்து அப்படி இருந்துச்சு, ஏதாவது உட்காந்து வைங்க அப்படி தான் ஏற்றிருப்பாங்க சொல்லி மாட்டேன், அப்படி இருந்தா இந்த கொஸ்டின் வந்திருக்காது எங்கள மாதிரி மனுஷன் சொல்லியிருப்பானா, அப்படி இருக்கவில்லை என்பதை ஃபர்ஸ்ட் எந்த நபிக்கும் பொருந்தும். எந்த நபியை பற்றி பேசினாலும் இதுதான் அளவுகோல், இது தோற்றம். தோற்றத்துக்கு அப்புறம் அவங்களுடைய குணாதிசயங்கள் மனித குணமா இருந்துச்சா வேற மாதிரி இருந்துச்சா, அவங்களுடைய ஆற்றல் அதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். நபிமார்களுடைய வரலாறுக்கு முன்னாடி நபிமார்களுடைய பொதுவான இலக்கணங்களை ஒரு நாள் ரெண்டு நாள் கூட போனாலும் பரவாயில்லை, வரலாறை விட இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஆரம்பிச்சோம், இது முடிஞ்ச பிறகு இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானக அல்லாஹும்மா ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நபிமார்களுடைய வரலாறு என்ற தொடர் நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் பங்கெடுத்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சியில முதன் முதலில் படைக்கப்பட்ட பொருட்கள் எவை, இந்த உலகம் எவ்வாறு படைக்கப்பட்டது என்பதை குறித்தும், நபிமார்களுடைய இலக்கணங்களில் சிலவற்றை குறித்தும் இதுவரை நாம் அறிந்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக நபிமார்களுடைய வரலாறை அறிவதற்கு முன்னால் நபிமார்கள் என்றால் யார் என்ற இலக்கணத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, நேற்று அவர்கள் தோற்றத்தில் மனிதர்களாகத்தான் இருப்பார்கள், நபிமார்கள் என்று சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து நம்மள மாதிரியான தோற்றம் தான் இருக்குமே தவிர வித்தியாசமான வடிவம் கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதை சொன்னோம்.
அதன் தொடர்ச்சியாக நபிமார்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் நமக்கு இருப்பது மாதிரியான ஆசாபாசம், ஆசை, வெக்கம், கோபம், இதெல்லாம் நமக்கு எப்படி வருமோ, இதெல்லாம் வந்து இயற்கை தன்மைகள். இந்த தன்மைகள்லாம் எடுக்கப்பட்டு அவர்கள் நபிமார்கள் அனுப்பப்படுவார்களான்னு கேட்டா அனுப்பப்பட மாட்டாங்க. எல்லாம் இருக்கும் அவங்களுக்கு. அவங்களுக்கு ஆசை இருக்கும், அவங்க கோபப்பட்டுருவாங்க, அவங்களும் உணர்ச்சிப்படுவாங்க. இது எல்லாமே நபிமார்களுக்கும் இருக்கும் என்பதுதான் திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய தீர்ப்பு. திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேசும்பொழுது அவங்க சொல்றாங்க, கால ரப்பி சிஜினு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலைஹி ஓ இல்லா தஸ்ரீஃபன்னி கைதகுன்ன அசுபு இலைகின்ன வாக்கும் மினல் ஜாஹிலீன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறு செய்யாமல் இருந்தும் அவங்களை தவறான வழிக்கு வந்து அந்த அந்த பெண்மணி அவங்களுடைய எஜமானி வந்து அழைக்கிறாங்க, இல்லைன்னா சிறையில் அடைச்சிருவாங்க. அப்ப யூசுப் நபி அல்லாவிடத்தில் துவா செய்யறாரு, இறைவா இவர்கள் அழைக்கின்ற காரியத்தை விட சிறைச்சாலை எனக்கு விருப்பமானது, நான் ஒரு பாவம் செய்துட்டு நரகவாசி ஆகிறதை விட ஜெயிலுக்கு போறது எனக்கு ரொம்ப உடன்பாடானது. இப்ப இல்லா தஸ்ரி பண்ணி கைதகுன்ன இவர்கள் சூழ்ச்சியிலிருந்து என்னை நீ திசை திருப்பாவிட்டால் நான் அவர்கள் பக்கம் நான் சாய்ந்து விடுவேன். அவர் சொல்றாரு, நானும் மனுஷன் தான், நபின்னு எடுத்துட்டு படைக்கல பாருங்க, நீ யா பார்த்து என்னை காப்பாத்தினா உண்டு தவிர இல்லைன்னா நானும் அவுட் ஆயிருவேன். அவர் சொல்றாரு, அஸ்மி இலைகின்ன அக்குமினல் ஜாகிலின், நானும் மூடர்களில் ஒருவனாக ஆகிவிடுவேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்ததாக சூரா யூசுப்ல 12வது அத்தியாயத்தில் 33வது வசனத்தில் இதை பார்க்கணும். நபி அல்லாஹ்வுடைய தூதரு, அல்லாஹ்விடமிருந்து இறை செய்தி பெறக்கூடிய ஒருவர், நபியுடைய மகன். இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாரம்பரியத்தின் அடிப்படையில் ஒருவர் வந்து சிறந்தவர் என்று சொல்வதாயிருந்தா யூசுப்புக்கு தான் முதலிடம். ஏன்னு கேட்டா அவர் நபி, அவர் வாப்பாவும் நபி, அவர் தாத்தாவும் நபி, தாத்தாவுடைய வாப்பாவும் நபி. இப்படி நாலு தலைமுறை நபியா இருந்தாலும் யாரும் கிடையாது. இப்ராஹிம் நபி, இப்ராஹிமுடைய மகன் இஸ்ஹாக் நபி, இஸ்ஹாக்குடைய மகன் யாக்கூபு நபி, யாக்கூபுடைய மகன் யூசுப் நபி. இந்த யூசுப் நபி வந்து இப்படி நாலு நபிமார்களுடைய பாரம்பரியத்தில் வந்திருந்தும் கூட மனித தன்மை எடுக்கப்படுத்த அவருக்கு, நீ என்னை காப்பாத்தலாம் நான் விட்டாயிருமையா இல்ல, நீ தான் காப்பாத்தனே என்று அவர் சொன்னதாக திருமறை குர்ஆன் சொல்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அல்லாஹ் சொல்கிறான், செய்யும் கலீலா நபியே, நாம் உமக்கு சில செய்திகளை அறிவிக்கிறோம். இது ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றான், நாம் உமக்கு சில செய்திகளை அறிவிக்கிறோம். அறிவிக்கும் பொழுது பல எதிர்ப்புகள் வரும், பல மிரட்டல்கள் வரும், பல அச்சுறுத்தல்கள் வரும். இந்த அச்சுறுத்தலை கண்டு மற்றவங்க மாதிரி நீங்க பயப்படத்தான் செய்வ. அல்லாஹ் சொல்றான், நாம் உம்மை வலுப்படுத்தி இருக்காவிட்டால் நீரும் அவர்கள் பக்கம் கொஞ்சம் சாஞ்சிருப்ப. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், கித்த தற்கனை இலையும் செய்யும் கலீலா, நான் மாத்திர உன்னை நிலைப்படுத்தி வச்சிருக்கல என்று சொன்னா அவங்க கேட்கற மாதிரி நீ நடக்க ஆரம்பிச்சிருவ. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண சொல்றாங்களா சரி பண்றேன், கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்க சொல்றாங்களா கொடுக்கறேன், நீ மனுஷன், நான் உன்னை வலுப்படுத்தி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்துல 17வது அத்தியாயம் 74வது வசனத்தில் சொல்கிறான். அதையெல்லாம் விட ஒரு நமக்கு எல்லாம் தெரிஞ்சு பலமுறை கேள்விப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. ஒரு குருடர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்து வருகிறாரு. அப்ப வரக்கூடிய நேரத்தில் முக்கியமான பிரமுகர்கிட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரமுகர் பெரிய வசதி படைத்தவர், சமுதாயத்தில் செல்வாக்கு மிக்கவர். அவரோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இஸ்லாத்தை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டிருந்த அப்துல்லாஹி இப்னு உம்மு மக்தூம் என்ற சஹாபி வருகிறார். வந்து அஸ்ஸலாமு அலைக்கம்ங்கிறார். கண்ணு தெரியாட்டாலும் காது நல்லா கேட்கும் இல்லையா, பேசிக் கொண்டிருக்கிற அந்த குரலை வைத்துக் கொண்டு நபிகள் நாயகம் அங்க இருக்கிறாங்க விளங்கி அஸ்ஸலாமு அலைக்கம் சொல்றாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் வருது. என்ன கோபம், முக்கியமான ஆள்கிட்ட பேசிருக்கோம், இந்த ஆளு புரிய தேவையில் இந்த நேரத்தில் தலைய விடுறாரு. அவர் சாதாரண ஆளு, அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் என்பவர் வந்து ஒரு சாதாரண மனிதர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டு இருக்கிறவங்க வந்து ஊர்ல தலைவர், அந்த ஊர்ல முக்கிய பிரமுகர். இவர் எப்படியாவது கரெக்ட் பண்ணலாம்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த ஆள் வந்துகிட்டு இடையில வந்து அஸ்ஸலாமு அலைக்கும்னா என்ன நேரக்கட்ட நேரத்தில் இருந்தாலு அப்படின்னு யார் நினைக்கிறா, நீங்க நினைக்கிற மாதிரி, நான் நினைக்கிற மாதிரி அல்லாஹ் ஒரு தூதர் நினைக்கிறாங்க. நீங்க நினைப்பீங்கல்ல, ஒரு முக்கியமான ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஒரு சாதாரண ஒரு ஆள் வந்து உங்களை நினைப்பீங்களா இல்லையா? இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு நினைக்கிறாங்க. நினைச்ச உடனே நினைச்சாலும் பரவாயில்ல, ஒரு முகத்தை அப்படியே சுலிக்கிறாங்க. அந்த குருடர் கூட தெரியாது, கண்ணந்திரியல் அவருக்கு தான் முகத்தை சுலிச்சது உங்களுக்கு தெரியாது. முகத்தை சுலிக்கிறாங்க, அலட்சியப்படுத்துறாங்க. அவருடைய சலாத்து கூட பதில் சொல்ல அலட்சியப்படுத்தினாருன்னு அதன் அர்த்தம். உடனே அல்லாஹ் கோபம் வந்து என்ன பண்றான், அல்லாஹ் கண்டிச்சு ஒரு வசனத்தை அருளுகிறான். சூராவிய அபசபத்தவெல்லாம் இவர் முகத்தை கடுகடுத்து விட்டார், முகம்மது முகத்தை கடுகடுத்து விட்டார்,
அலட்சியப்படுத்தி விட்டார், ஒரு குருடர் வந்ததற்காக வேண்டி இப்படி நடந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கண்டிக்கிறான். கண்டிச்சு சொல்றான், அம்மாமன் ஜாக எஸ்ஆ ஒஹுவ எக்ஸா வாந்தான்ஹுதலஹா, இறைவனை அஞ்சி உன்னை தேடி ஓடோடி வருகிறாரே அவரை அலட்சியப்படுத்துகிறாய், அம்மாமன் இஸ்தகனா வாந்தலஹுத சத்தா, யார் உன்னை அலட்சியப்படுத்துகிறாரோ அவனுக்கு வழிய போய் சொல்ற, உன் கொள்கை வேணாம் கோட்பாடு வேணாம்னு சொல்ற ஆளுக்கு போய் வழிய போய் நீ சொல்ற, உன்னை ஏற்றுக்கொண்டு தேடி வர்றார அவரை விரட்டியா நீ என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பதை 80வது அத்தியாயத்துல 1-லிருந்து 10 வரைக்கும், 80வது சூராவுல அபசவத்தவல்லாங்கிற சூராவுல முதல் வசனத்திலிருந்து 10 வசனத்துக்கு படிச்சீங்கன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட மனித தன்மை எடுக்கப்பட்டு இது மாதிரி கோபம் உங்களுக்கு வர எனக்கு வருது இல்லங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்துச்சு. என்ன வித்தியாசம்னா தப்பா ஏதாவது சொல்லிட்டு கண்டிச்சு கரெக்ட் பண்ணிடுவான், நம்ம இதை கரெக்ட் பண்ண இயலாது, நம்ம ஏதாவது தப்பா சொல்றீங்களே அதை கரெக்ட் பண்ண முடியாது, தப்பு தப்பாக போயிடும். நானே ஒரு தப்பான ஒரு தீர்ப்பு அளிச்சிட்டேன்னா அது தப்புதான், யாராவது சுட்டிக்காருன்னா உண்டு இல்லை அப்படி நினைச்சு போயிருந்தது. வகி தொடர்பு இருந்ததுனால அவங்க தப்பா ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு சொன்னா நீ செஞ்ச தப்புன்னு நல்லா கரெக்ட் பண்ணிடுவாங்கிறதை தவிர மற்றபடி பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களும் மனிதத்தன்மை உடையவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் பார்க்கணும். அதே மாதிரி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அவங்களுடைய அவங்களை பத்தி சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க, மூசா அலி இஸ்லாம் இதுக்கு போறாங்க தூர் சினா மலைக்கு, எல்லாம் வரச்சுடுறான் அந்த வேதம் கொடுப்பதற்காக வேண்டி பலகையில எழுதி ஏடு கொடுத்தேன்னு சொல்றாங்க, அதுக்காக வேண்டி வர சொன்னா அவங்க போயிட்டாங்க. போகும் பொழுது ஹாரூன் நபியை இங்க நியமிச்சிட்டு போறாங்க, ரெண்டு பேர் நபியில் அந்த சமுதாயத்துக்கு ஒரே காலத்துல அவங்க போயிட்டாங்க. ஹாரூன் நபி இங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அவங்க மூசா நபி போனோம்னா ஹாரூன் கட்டுப்பட மாட்டேன்ட்டாங்க, நீங்க கட்டுப்பட மாட்டேன்னு சொல்லி காளை மாட்டு ஒரு வடிவத்தை சிற்பத்தை செஞ்சு அதான் கடவுள்னு வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஹாரூன் நபி சொல்றாரு கேட்க மாட்டேங்கிறாங்க, கேட்க மாட்டேன்ற உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாரு, வேற மாதிரி சமுதாயமா இருக்கு, ஒரே இறைவனை வணங்குற சமுதாயத்தை உண்டாக்கிட்டு போனோம், இங்க காலமாட்ட வழங்கிட்டு இருக்கிறாங்களே சிலை வணங்குறாங்கன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் கோவம் வருது. கோவம் வந்தவுடனே என்ன ஏதுன்னு கேட்கணுமா இல்லையா, ஒண்ணு கேட்கல, தீர விசாரிக்கல, டக்குன்னு ஹாரூன் சட்டை தாடி பிடிக்கிறாரு, என்ன பண்ணிருந்த நீ, என்ன செய்ய நீ, நான் போன பிறகு நீ வந்து மக்களை போதிக்காம விட்டுட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. இவர் என்ன செய்யறா அப்படி கேட்கிறார், எவ்வளவு உண்மை சில நேரங்கள்ல அது மாதிரி சில நேரங்கள்ல எப்பவும் தீர விசாரிக்க முடிவிருப்பார் அர்த்தம் இல்ல, எப்பவும் நீங்களும் செய்ய நானும் செய்ய மாட்டேன். சில நேரங்களில் நம்ம என்ன செஞ்சிருவோம், ஒரு விஷயத்துல நம்முடைய மூட பொறுத்து நம்முடைய கவலை டென்ஷன் பல விஷயங்களை வைத்து சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவோம், நம்ம இருக்கிற மூட பொறுத்த விஷயம் அது. அப்படி ஒரு தப்பான முடிவுக்கு வந்துட்டோம்னு சொன்னா இது மனித இயல்பு, இது மூசான பிட்டு நல்லா எடுத்துட்டானா அவர் தப்பான வந்து முடிவுக்கு வர்றாரு. வந்துட்டு என்ன செய்யறாரு, வளம்மா ரஜா மூசா இலா கோமிஹி கல்பான் அசிபா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அது மட்டும் செய்யல, அவரு அல்லாட்ட வேதம் வாங்கிட்டு வந்திருக்காரு, பலகையில எழுதி கொடுத்திருக்கான் அல்லா வேதத்தை, எழுத்துமானமா வாங்கிட்டு வர்றாரு. இதை பார்த்தவனே பலகை பொடுக்கல பொறுத்துக்கிறார், அது வேதம் தெரியல, அவங்க மேல உள்ள கோபத்தில் என்ன தெரியாம வாழ்க்கை அல்வாகன்னு சொல்றான், தூக்கி எறிய என்ன பண்ணிட்டு இருக்கிறீன்னு சொல்லி என்ன செய்யறது தெரியாம கண்ணு பண்ணு தெரியாம கையில வச்சுக்கிற வேதத்தை கீழே எறிகிறாரு. இது செய்யலாமா, சாதாரண நிலையில செய்யக்கூடாது. அந்த தீமையை கண்டு கொதிச்சு போய் தன்னிலே மறக்கிறார், நீங்க மறக்கிறமா நான் மறக்கிற மாதிரி தான் இதெல்லாம். அப்ப மறந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா அப்புறமேல நிதானத்துக்கு வந்து அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு, என்னை வந்து மன்னிச்சிரு நான் தப்பு செஞ்சுட்டேன் என்று இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்றாரு. இது 7வது அத்தியாயத்தில், 6வது அத்தியாயத்தில், 150வது வசனத்திலையும் அதுக்கு முந்தைய பிந்தி சேர்த்து விவரம் கூட வேணா முன்னாடி 2 வசனம் பின்னாடி 2 வசனம் சேர்த்து படிச்சுன்னா சம்பவம் முழுசா வழங்கும். 7வது அத்தியாயம் 150வது வசனத்தில் இதை பார்க்கலாம். அப்ப மூசா நபி வந்து இந்த தன்மை மாற்றப்பட்டாரா, மனிதர் என்ற தன்மைக்கு தோற்றவும் மனிதர் தான், மனிதனுங்கிற தன்மை ஏதாவது மாறி போச்சாலும் மாறல, மனுஷன் தான், மனுஷனுக்குள்ள எல்லாம் இருக்கும், இறை தூதராகவும் இருப்பாங்க. இறை தூதர் நம்ம என்ன பண்ணிடுறோம், அவங்களுக்கு நம்ம ஒரு பெரிய தெய்வீக சக்தி இருக்கிற மாதிரியும் அதை நினைச்சுதான் அப்புறம் அவுளியாக்களுக்கு மகானுக்கு இருக்கு எல்லா வர காரணம் அடிப்படை என்ன, இறை தூதர்களை சரியா இட போட்டோம்னு சொன்னா இறை தூதர்களுக்கு இல்லாத எந்த ஒரு ஆற்றலும் மற்றவங்களுக்கு இருக்க முடியாது, மனிதனை கடவுள் ஆக்க மாட்டோம். அப்ப இறை தூதர்களுக்கே இப்படித்தான சொன்ன, அல்லாவுடைய படைப்புகள்ல இறைவனுடைய தூதர்கள் சிறந்தவர்கள், அந்த தூதர்களுடைய நிலைமை இதுதான் சொன்னா மத்தவங்க எப்படின்னு சொல்லி தீர்மானிச்சோம்னா நம்ம ஏகத்துவ கொள்கையிலிருந்து ஒரு காலம் மாற மாட்டோம், அதுக்காக அந்த சம்பவங்கள் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வந்து அல்லாஹ் ஒரு இடத்துல கண்டிக்கிறான், என்ன கண்டிக்கிறான்,
அதாவது போருக்கு போக வேண்டிய நேரங்கள்ல வேணும்னு போக மாட்டேன்னு பர்மிஷன் கேட்பாங்க சில ஆளுக்கு, யாரும் சந்தர்ப்பவாதிகள் நயவஞ்சகர்கள் இருந்தாங்க, உங்களுக்கு பர்மிஷன் வைத்த வலிக்கு நாங்க வரல தலைவலிக்கு காரணம் சொல்லுவாங்க. நபிசுல்லாஹின் பண்ணிட்டாங்கன்னா சரி அப்படின்னா இருந்து கேட்டாங்க, உடனே எல்லாம் கண்டிக்கிறான், நீ எப்படி நீ செஞ்ச என்கிட்ட பர்மிஷன் எந்த ஆர்டர் வருதான் பாத்துக்கலாம், நீ பர்மிஷன் கொடுத்துருக்கேன்னு அப்படின்னு நினைச்சுக்கிறான். அல்ல அஃபல்லாஹ் அன்க, அல்லாஹ் வாகிய நான் உன்னை மன்னித்து விட்டேன், லிமா அதிந்தலகும், நீ எப்படி பர்மிஷன் கொடுத்த, என்னுடைய உத்தரவு எதிர்பார்த்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கற்கனு கேட்டனும் சொல்லிட்டாங்க. நம்ம எப்படி ஒருத்தன் சொல்லி பொய் சொல்லி ஏமாந்துருமோ, பொய் சொல்லி நம்மளை வந்து ஏமாத்த ஒருத்தன் நினைச்சு ஏமாத்திடலாம்ல, ஏமாத்திருக்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் நபிமார்கள் வந்து இறைத்தன்மை பெற்றவர்களாகவோ மனிதத்தன்மை எடுக்கப்பட்டவர்களாகவோ இல்லை என்பதை இந்த மாதிரி சான்றுகள் இருந்து விலங்கி கொள்ளலாம். மனிதராக தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் மனித தோற்றத்தில் இருந்தாங்க, மனித தன்மையில இருந்தாங்க, ஆற்றல் வல்லமை இருக்கு பாருங்க, அதுல வந்து மனிதத்தன்மைக்கு கூடுதலா இருந்தாங்களா, அதுலயும் அப்படி இருக்கல. மனிதருக்கு ஒரு மனிதருக்கு என்ன ஆற்றல் இருக்குமோ அதுதான் அவர்களுக்கும் இருக்கும். அவங்க திரகாத்திரமா உடலை வச்சிருந்தாங்கன்னா அந்த திரகாத்திரமா இருப்பாங்க, அவங்க ஒரு மெலிஞ்ச ஒருத்தரா இருந்த ஒரு தூதர் அப்படி இருந்தாரே, ஆனால் அந்த உடம்புக்கு என்ன சக்தி இருக்குமோ அந்த சக்தி இருக்கும். மூஜிசா அற்புதமாக ஒன்னு ரெண்டு நேரத்தில் சில நடந்திருக்கு, அது மூஜிசா பத்தி பேசுவோம், அதையும் நபிமார்களை பத்தி பேசும்போது அதை தவிர்க்க முடியாது, அந்த நேரத்தில் பாத்துக்குறோம். அப்ப அவங்க ஆற்றல் என்ன, அல்லாஹ் திருக்குறள் சொல்லி காட்டுறான், நபிகள் நாயகத்தை பார்த்து சொல்றான், சொல்ல சொல்றான், என்ன சொல்ல சொல்றான்னு கேட்டா, குல் நபி நீங்க சொல்லுங்க, லா அம்லிக்கு நஃப்ஸி நஃபம் வலா தர்ரா, எனக்கே நன்மை செய்யவோ எனக்கே தீமை செய்யவோ நான் அதிகாரம் பெற்றிருக்கவில்லை, இறை தூதர் தான் அவர், உங்களுக்கு செய்யறதெல்லாம் விட்டுருவோம். நபிகள் நாயகத்தை அல்லாஹ் சொல்ல சொல்றான், எனக்கு ஒரு நன்மை செய்யணும் நான் செஞ்சுக்கிறேன், அவனே செய்ய, எனக்கு ஒரு தீங்கு செஞ்சுக்கிறனும் அதை நான் செஞ்சுக்கிறேன். அப்ப எனக்கே நன்மை செய்யவோ எனக்கே தீமை செய்யவோ நான் சக்தி பெற்றிருக்கவில்லை என்று முகமதே நீ சொல், அல்லாஹ் உத்தரவு போடுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆர்டர் பண்றான். அது மாத்திரம் இல்ல, இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியதை தவிர வேறு எந்த நன்மையும் எனக்கு நான் செய்து கொள்ள முடியாது, எந்த தீமையும் எனக்கு செய்து கொள்ள முடியாது. அப்ப நான் உங்களுக்கு எப்படி செய்ய முடியும், என்னை மனிதரை நீங்க பாருங்க, கடவுளை பாத்துறாதீங்க, அதுதான் அல்லாஹ் சொல்ல சொல்றான், மனிதர்கிட்ட சொல்ல சொல்றான். அடுத்து சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சொல்றாங்க, ஆலமுல் கைப், மறைவான விஷயங்கள் எனக்கு தெரியும் என்று வைத்துக் கொண்டால் நல்ல விஷயங்களை நான் அதிகம் அதிகம் திரட்டி இருப்பேன், எந்த கேடும் எனக்கு ஏற்பட்டிருக்காது. நான் வந்து மறைவான விஷயங்கள் முதுகு பின்னாடி உள்ள எனக்கு தெரியும் சொன்னா முதுகு பின்னாடி ஒருத்தன் குத்த முடியாது, குத்துமா விளைக்கிறோம்ல, மறைவானது எனக்கு தெரியும் சொன்னா எந்த கேடு எனக்கு வராது. யாருக்கு மறைவான விஷயம் தெரிகிறதோ அவருக்கு எந்த ஆபத்திலும் தப்பிச்சு கொள்வார். அப்ப நபிகள் நாயகம் அவர்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க, அடி வாங்கி இருக்காங்க, உதவி வாங்கி இருக்கிறாங்கன்னா மறைவா உள்ள விஷயம் தெரியாது. இது நீ சொல்லு மக்கள்கிட்ட போய்ங்கிறான், நான் மனுஷன் தான், மனுஷனுக்கு என்ன சக்தி இருக்கு, என்னுடைய அறிவை கொண்டு என்ன வழங்க முடியுமோ அதைத்தான் நான் வழங்குவேனே தவிர முதுகுக்கு பின்னாடி உள்ளது அறிவு கொண்டு வழங்க முடியுமா, வழங்க முடியாது. முதுகுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு உங்க அறிவு சிந்திச்சு ஐடியா பண்ணி முதுகுக்கு பின்னாடி தான் சொல்ல முடியுமா, உங்களால சொல்ல முடியாது. அப்ப ஒரு நாள் அடுத்த நாள் என்ன நடக்கும் உங்களால் மறைவான சொல்ல முடியுமா, அறிவை கொண்டு சொல்ல முடியாது. அப்ப அறிவை கொண்டு சொல்ற விஷயத்தை தான் சொல்ல முடியுமே தவிர அதுக்கு மேற்கொண்டு அறிவு எங்களுக்கு எல்லாம் கிடையாது என்று நபியே நீங்க சொல்லுங்க. அல்ல அறிவுடைய ஆற்றல் அவ்வளவுதான், நன்மை தீமையை செய்கிற ஆற்றலும் அவ்வளவுதான் என்று திருமலை குர்ஆன் சொல்கிறது. இது என்ன இன்னும் சொல்ல போனால், இன் இல்லா நதியும் பஷீர், நான் யாரு எச்சரிக்கை செய்யறோம் நற்செய்தி சொல்றோம் அவ்வளவுதான். நம்ம வேலை என்ன, உங்களுக்கு வந்து கடவுள் வரம் கொடுக்கலாம் வரவில்லை, நல்ல விஷயங்கள் சொர்க்கம் இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு ஆர்வம் ஊட்டுவேன், நரகம் இருக்கு அது இருக்கு தண்டனை இருக்குன்னு எச்சரிக்கை பண்ண பயனாட்டுவேன். அப்ப நான் எச்சரிக்கை செய்யறவனும் நற்செய்தி செய்யற சொல்றவன் தானே தவிர அதுக்கு மேல நான் ஒருவனும் இல்ல என்று முகமதே நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி காட்டுகிறான். இது திருமறை குர்ஆன்ல எங்க இருக்குன்னா ஏழாவது அத்தியாயம் ஆறாவதுங்கிற அத்தியாயத்தில் 188வது வசனத்தில் நீங்கள் காணலாம். அதே மாதிரி இப்ப அய்யூப் நபி இருக்கிறாங்க, அய்யூப் நபிக்கு கொடுத்த சோதனை கடும் சோதனை, ரொம்ப சோதனை, ரொம்ப பெரிய அவரே தொண்டு போய் அல்லாஹ் பிரார்த்தனை செய்ய அல்லாஹ் தாங்க முடியலையே அப்படின்னு பிரார்த்தனை பண்றாரு. அப்ப அய்யூப் நபிக்கு வந்து பலவித நோய்களை கொடுத்து அவருடைய குடும்பத்தில இழப்பை ஏற்படுத்தி பொருளாதார நஷ்டத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் பெரும் கஷ்டத்தை ஏற்படுத்தினான். அய்யூப் நபியுடைய வரலாறு வந்து பாத்துக்கிறோம். இப்ப என்ன பிரச்சனை கேட்டா, அவர் அய்யூப் நபி என்ன பண்றாரு, அல்லாஹ் அழுதலுக்கு பிரார்த்தனை பண்ணவுடனே அவருடைய பிரார்த்தனையை நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்கு இருந்த நோயை நாம் தான் நீக்கணும், நோயாப்பட்டிருக்காரு, நோயை தன்னால் தீர்த்துக்கிற முடியல, அல்லாஹ் கேட்கிறாரு, அல்லாஹ் நான் தான் நீக்கணுங்கிறான். அப்ப நபிமார்கள் வந்து தங்களுக்கு ஏற்படுகிற ஒரு நோயை தடுத்துக் கொள்ளக்கூடியவர்களா இருந்தாங்களா, இல்ல நம்ம என்ன நினைக்கிறோம், அவளியா மகால அடுத்த ஆள் நோயை நிற்குவாங்கன்னு நினைக்கிறோம். நபிமார்கள் தங்களுக்கு ஏற்பட்ட நோய் அய்யூப் நபி அவர்கள் அல்லாவிடத்தில் அழுதலுக்கு பிரார்த்தனை பண்ணி ரொம்ப நாளைக்கு பிறகு எல்லாம் ஏத்துக்கிட்டான்.
ஏத்துக்கிட்டு சர்டிபிகேட் கொடுக்கறான். இன்ன வஜதனாக சாபிரன் ரொம்ப பொறுமையான மனுஷனா இருந்தாரு. பரவாயில்ல, நம்ம சோதனை பண்ணாலும் ஆளு சரியா நின்றாருன்னு சொல்லி என்ன செய்யறான், அவரை பாராட்டுறான். அப்ப அந்த மாதிரி மனித ஆற்றல மனிதரா இருந்தது நம்ம பார்க்கணும். இது எங்க இருக்குன்னா 21வது அத்தியாயத்துல 84வது வசனத்துல இதை பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு பொதுவா ஜென்ரலாக எல்லாம் சொல்லி காட்டுகிறான். 3வது அத்தியாயம் 79வது வசனத்துல நபின்னா யார் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மா காணலி பஷரின், எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் யூத்தியகுல்லாஹுல் கிதாப ஒரு சொக்குமா ஒரு நுபுவத்தை அவருக்கு அல்லாஹ் வேதத்தையும் ஞானத்தையும் நபி என்னும் தகுதியையும் அல்லாஹ் கொடுத்தால் அல்லாஹ் விட்டு விட்டு எனக்கு அடிமையாகி விடுங்கள் என்று சொல்லுகிற அதிகாரம் எந்த நபிக்கும் கிடையாது. ஒரு மனிதருக்கு அல்லாஹ் வேதத்தையும் கொடுத்து அப்புறம் ஞானத்தையும் கொடுத்து அப்புறம் நபிங்கிற தகுதியும் கொடுத்தோன்னா எனக்கு எல்லாரும் வந்துருங்க, ஏமநாடு வந்துருங்க, என்னை அடிமை எனக்கு அடிமையாயிருங்க, என்னை கும்பிடுங்க, எனக்கு செய்தா செய்யுங்க, என்னிடத்துல பிரார்த்தனை பண்ணுங்க, நான் உங்களுக்கு எல்லாம் பண்றேன் சொல்ற அதிகாரம் யாருக்கு நான் கொடுக்கல. இவ்வளவு தெளிவா அடிக்கிறோம் நபிக்கு அந்த அதிகாரம் செய்து வாங்கி கொடுக்க ரிசீவர் தான். இறை தூதர் என்னது, ரிசீவர் மெசேஜ் வாங்கி கொடுக்கணும் பிளஸ் அதை வாழ்ந்து காட்டணும். தூதர்களுடைய வேலையில பின்னாடி வரும். அப்ப அந்த மாதிரியான ஒரு கருத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3வது அத்தியாயத்துல 79வது வசனத்துல சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹத் போர்ல கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று வதந்தி பரவுது. பரவுனவன எல்லாம் ஓட்ட பிடிக்குவோம். நபிகள் நாயகமே இறந்து போனப்ப நம்ம எதிர்த்துல யுத்த களத்துல நிக்கணும், அவங்களே மோத்தா போயிட்டாங்க, நம்ம பாட்டு போய் சேருவோம் சொல்லிட்டு களத்துல இருந்த முஸ்லிம்கள் எல்லாம் ஓட்டம் எடுத்துட்டாங்க. ஓடாதவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் களத்துல தன்னந்தனியா நின்று செய்யறாங்க. அந்த களத்துல நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அவங்களோட ஒரு சின்ன கூட்டம் மட்டும் இருக்குது. ஓடி போன மக்களுக்காக அல்லாஹ் திருக்குர்ஆன்ல ஒரு வசனத்தை இறக்குறான், உமா முஹம்மது இல்லா ரசூல், முகம்மது தூதர் தான், தூதரை தவிர வேற இல்லை. நீ எதுக்கு இந்த மார்க்கத்துக்கு வந்தீங்க, அவருக்காக இருந்தீங்களா நல்லா கேட்கிறான். அவர் மூத்தா போயிட்ட ஒழிச்சிருவீங்களா, எதுக்கு நீங்க என்னுடைய ஜன்னத்தை எதிர்பார்த்து வந்தீங்களா, என்னுடைய நரகத்துக்கு பயந்து இந்த மார்க்கத்துக்கு வந்தீங்களா, முகமது தான் வந்தீங்களா நல்லா கேட்கிறான். உமா முகமது இல்லா ரசூல், முகமது தூதரை தவிர வேறு இல்லை, கத காலத்து மின் கபிலஹி ருசுலு, அவருக்கு முன்னால் எத்தனை தூதர்கள் போய்விட்டார்கள், அவையும் மாத்த குத்தில அவர் இறந்து விட்டால் கொல்லப்பட்டு விட்டால் இன்கலபத்து மலை ஆக்காபிக்கும் வந்த வழியே திரும்பி விடுவீர்களா அல்ல கேட்கிறான். எப்ப அவர் மூத்த போய் ஒடிப்பிடுவீங்களா, நீங்க அவர் கொல்லப்பட்டார்னா மார்க்கத்தை விட்டு ஒடிப்பிடுவீங்களா, அப்ப அவருக்கு காத்த வந்தீங்களா, அட ஒரு தூதர் என்னுடைய தூதர் என் மெசேஜ் சொன்னதுனால இருக்கு அந்த அந்த இல்லைன்னா ஒண்ணு கிடையாது, என்னுடைய தூதர நியமிச்சதுனாலதான் அது என்னையத்தான் நீங்க வந்து கணக்கில் கொள்ளணுமே தவிர அவங்களை கணக்கில் கொள்ளாது என்ற அளவுக்கு எல்லாம் சொல்றான். இது எங்க இருக்கு திருக்குறான்ல 3வது அத்தியாயம்.